கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பொம்மை நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆட்சே ராஜ் இன்னைக்கு நாம கேட்க போற ஒலி புத்தகம் எழுத்தாளர் ஆத்மிகா பொம்முவின் ஐஸ்கிரீம் சிலையே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் உங்க உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்க பொம்மை நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஆத்மிகா உம்மாவின் ஐஸ்கிரீம் சிலையே அத்தியாயம் ஒன்று ரத்தனம் என்டர்பிரைசஸ் என்னும் வானுயர்ந்த அலுவலக கட்டிடத்தில் இருக்கும் மீட்டிங் அறையில் அவன் குரல் மட்டும் கம்பீரமாக ஒலித்துக் கொண்டிருந்தது அவன்தான் தேவாதித்யா ரத்தனம் என்டர்பிரைஸின் ஒரே வாரிசு கம்பெனியை எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருப்பவன் கடுமையும் மென்மையும் சேர்ந்த கலவையான குணம் அவனுக்கு ஆறடி உயரத்தில் திடகாத்திரமான உருவத்தில் இருப்பவனோ மீட்டிங் நடந்து கொண்டே இருக்கும் மேஜையில் இரு கைகளையும் ஒன்றியபடி உடலை முன்னோக்கி வளைத்தவன் அங்கே அமர்ந்திருந்த தனது மேனேஜரான ஜெகனை ஆழ்ந்து பார்த்து கொண்டே ஹெர்லுக் ஜெகன் பெர்ஃபாமன்ஸ் கம்மியா இருக்கிறவங்க கிட்ட சரியான ரீசனா இருக்கணும் நான் ஒண்ணு ஹிட்லர் இல்ல அதே சமயம் நான் இல்ல என்னால மன்னிச்சுட்டு இருக்க முடியாது புரியுதா என்று கேட்க அவனும் எச்சிலை கூட்டி விளங்கிக் கொண்டே போர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம் சார் என்று அவன் கேட்க வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணனும் அப்போதான் கொஞ்சம் சின்சியரா வேலை பார்ப்பாங்க என்று சொல்லிக் கொண்டே இருந்த சமயம் அவன் அலைபேசி அலறியது மீட்டிங் நேரத்தில் அவன் அலைபேசியில் பேச மாட்டான் எடுத்து பார்த்தான் அழைத்திருந்தது என்னவோ அவன் தந்தை ரத்தனம்தான் வேறு யாரும் என்றால் அழைத்திருப்பான் ரத்தனம் அலுவலக நேரத்தில் அழைப்பது இல்லை இன்று அழைத்தது வினோதமாக இருந்தது எக்ஸ்கியூஸ் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அலைபேசி எடுத்துக்கொண்டே வெளியே வந்தான் அலைபேசி காதில் வைத்தவனோ ஹலோ சொல்லுங்கப்பா என்று சொல்ல அவரோ மூர்த்தி இறந்துட்டாருப்பா என்றார் அவனிடம் ஒரு பெருமூச்சுடன் கூடிய மௌனம் ம் என்றான் போகணும்ல என்றார் நான் வரல என்று சொல்ல வந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டே ம் போகலாம் என்று சொல்ல என்று சொல்லிவிட்டு போக அத்த என்றான் இழுவையாக அவதான் கால் பண்ணி சொன்னா அழுதுட்டு இருக்கா அவளும் நித்யாவும் நிருபனும் கிளம்பி போக போறாங்க என்று சொல்ல ம் நம்ம அப்போ சீக்கிரம் போகலாம் அங்க போய் கண்டிப்பா அத்தை ஏதும் பிரச்சனை பண்ணுவாங்க என்று சொன்னவன் அலைபேசியை வைத்துவிட்டு உள்ளே வந்தான் அங்கே இருந்த தனது ஊழியர்களிடம் சாரி கைஸ் என்னோட மாமா இருந்துட்டாரு சோ நான் இப்ப ஆகணும் மீட்டிங் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சொன்னவன் விறுவிறு வெண வெளியேறி காரை எடுத்துக்கொண்டே வீட்டுக்கு சென்றான் மனமெல்லாம் மூர்த்தியின் எண்ணம் சின்ன வயதில் அவனுக்கு மூர்த்தியை மிகவும் பிடிக்கும் மூர்த்தி வேறு யாருமல்ல அவனது தந்தை ரத்தினத்தின் தங்கையான ஜெயாவின் கணவர்தான் அவர்களுக்கு இரு குழந்தைகள் மூத்தவன் நிருபன் அடுத்தவள் நித்யா தேவை விட இருவரும் வயதில் குறைந்தவர்கள் மூவரும் ஒன்றாகத்தான் விளையாடுவார்கள் தேவிற்கு ஆறு வயது இருக்கும்போதே அவனது தாய் லக்ஷ்மி உடல்நிலை சரியின்றி இறந்து விட்டார் ரத்தினத்துக்கோ அலுவலக வேலை அதிகம் அதனால் அவனை பார்த்து கொள்ளும் பொறுப்பு ஜெயாவிடம் வந்தது அதிலிருந்தே அவனுக்கு ஜெயா மேல் கொள்ளை பாசம் கிட்டத்தட்ட ஜெயா அவனுக்கு தாய் போலத்தான் மூர்த்தியும் தாயில்லாத பிள்ளை என்று அவன் மீது அதீத அக்கறையுடன் இருப்பார் மூர்த்தி சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்தி கொண்டு எப்போதும் அவனுக்கு ஏதாவது கடையில் இருந்து கொண்டு வந்து கொடுப்பார் ரத்தனத்தின் வீடும் ஜெயாவின் வீடும் அடுத்தடுத்த தெருக்களில்தான் ஜெயா மூர்த்தியை காதலிப்பதாக சொன்னதும் அவருக்கே ஜெயாவை கல்யாணம் செய்து கொடுத்த ரத்தனம் அவருக்கு சூப்பர் மார்க்கெட்டும் வைத்துக் கொடுத்திருந்தார் தேவுக்கு பத்து வயது வரும்போதுதான் மொத்த குடும்பமும் சிதைந்து போன சம்பவம் அரங்கேறியது ஆம் ஒரு நாள் தனது வீட்டுக்கு வந்த மூர்த்தியின் கையை பற்றிக்கொண்டே கொண்டே வந்தவள்தான் பத்மா அவளுக்கு அப்போது ஆறு வயது இருக்கும் உள்ளே வந்தவரிடம் யாருங்க இந்த பொண்ணு என்று ஜெயா கேட்க அவரோ தலையை குனிந்து கொண்டே ஜெயா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றார் அன்ற தேவம் அங்கேதான் நின்று இருந்தான் அவரும் என்னங்க என்று கேட்க குரலை செருமியவரோ இது என்னோட பொண்ணு பத்மா என்று சொல்ல ஜெயாவுக்கு இம்மையும் புரியவில்லை மறுமையும் புரியவில்லை என்ன சொல்றீங்க என்று கேட்க அவரோ தயக்கத்துடன் என்ன மன்னிச்சிடுமா நான் உனக்கு உண்மையா இருக்க முடியாம போயிடுச்சு இவ அம்மா ராதிகா சூப்பர் மார்க்கெட்ட வேல பார்த்துட்டு இருந்தா அப்போ என்று ஆரம்பிக்க ஒற்றை கையை நீட்டிய ஜெயாவோ தயவு செஞ்சு வெளியே போங்க என்றார் அவர் கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது ஜெயா சொல்றதை கேளு ராதிகா இறந்துட்டா என் பொண்ணு தனிச்சுட்டா என்று அவர் கையை மூர்த்தி படிக்க என்ன தொடாதீங்க என்று சொல்லி அவர் கையை உதறி விட்டவரோ இதுக்கு மேல இந்த வீட்டுல உங்களுக்கு இடமில்ல இது என்னோட அண்ணா கொடுத்த வீடு சூப்பர் மார்க்கெட் என் அண்ணா உங்களுக்கு வச்சு தந்தது இங்கிருந்து வெளியே போங்க என்று ஆக்ரோஷமாக கத்தினார் அவருக்கோய் இத்தனை வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பொய்த்து போன உணர்வு ஜெயா இன்று அவர் கெஞ்சிதலாக அழைக்க வெளியே போங்க என்று சொல்லிக்கொண்டே அவரை பிடித்து தள்ளிவிட அவரோ தன்னை நிலைப்படுத்திக் கொண்டே நம்ம குழந்தைங்க என்று ஆரம்பித்தார் எனக்கு என்னோட அண்ணா இருக்கார் உங்களை நினைச்சாலே எனக்கு அறுவரு பாருங்க இந்த சாணியின கூட்டிட்டு வெளியே போங்க என்று சீறினார் அவர் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் எட்டி பார்க்க மூர்த்திக்கு அங்கே நிற்க முடியவில்லை என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரே இன்று சொல்லிக்கொண்டே நெஞ்சில் அடித்துக்கொண்டே கதறியபடி கீழே ஜெயா அமர்ந்துவிட நித்யாவும் நிருபனும் என்ன செய்வது என்று தெரியாமல் தாய் அழுவதை பார்த்து அழுது கொண்டே நின்று இருக்க தேவ்தான் ஜெயா அருகே ஓடி சென்று அத்த அழாதீங்க என்று சொன்னான் இவரை வெளியே போக சொல்லுடா என்று அவரை அழுது கொண்டே சொல்ல இப்போது அவனே மூர்த்தியை பார்த்தவன் மாமா வெளியே போங்க என்றான் அழுத்தமாக அவன் வெளிகளில் அப்படி ஒரு அனல் தனது அத்தையை அழ வைத்து விட்டார் என்கின்ற கோபம் அது தேவ் என்று மூர்த்தி அழைக்க மாமா வெளியே போங்க என்று கொண்டே ஆத்திரத்துடன் எழுந்தவனோ அவர் கையைப் பற்றிக் கொண்டே இருந்த பத்மாவை பார்த்து ஏய் வெளியே போ என்றான் அவன் சொன்ன தோரணையும் அவன் நீல நிற வெளிகளை பார்த்ததும் அவளுக்கு ஒருவித உதரல் எடுத்தது பெண்ணவள் சற்று விட்டாள் அப்படியே மூர்த்தியை பார்க்க அவருக்கும் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் போக பத்மாவை அழைத்துக்கொண்டே கிளம்பிவிட்டார் அன்று மாலையே ரத்தனம் வந்து பிரச்சினையை கேட்டு அதிர்ந்தவர் மூர்த்தியை தேடி சென்று சண்டையும் போட்டார் இதன் பிறகு என்ன பண்ணிவிட முடியும் மூர்த்தியிடமிருந்து சூப்பர் மார்க்கெட்டும் பறிமுதல் செய்யப்பட அவரோ ஒரு இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து சாதாரண வேலை செய்து பத்மாவை படிக்க வைத்தார் ராதிகா யாருமில்லாத அனாதை பெண் பரிதாபத்தில் வந்த அக்கறை சபலமாக மாறி இறுதியில் முறையற்ற உறவுக்கும் வழிவகுத்திருக்க அதன் விளைவாக பிறந்தவள்தான் பத்மா யாருக்கும் தெரியாமல் ராதிகாவை ரகசியமான இடத்தில் வைத்து சந்தித்து வந்த மூர்த்திக்கு ராதிகாவின் திடீர் மரணம் பெரிய அடிதான் இப்போது அவர் கையில் பத்மா தனது குழந்தையை அவரால் தனியே விட முடியாத நிலை இறுதியில் இப்படி வந்து அவர் சிக்கியிருந்தார் அதன் பிறகு தினமும் ஆளும் ஜெயாவை பார்க்கும் தேவிற்கு மூர்த்தி மேல் கொலை விரிதான் அவர் வீட்டை தாண்டிதான் அவன் ஸ்கூலுக்கு செல்வான் அவரை அங்கே பார்க்கும் போதெல்லாம் ஒரு முறைப்புடன் தான் கடந்து செல்வான் பத்மாவுக்கு அவனை பார்த்தாலே பயம் தந்தையின் பின்னே ஒளிந்து கொள்வாள் பத்மாவும் வளர்ந்து கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள் அந்த வழியை கடந்து அடிக்கடி செல்லும் தேவிற்கு அவள் முகம் பரிச்சயமானது அவளுக்கும் தான் ஆனால் பேசிக்கொள்வது இல்லை அவன் முறைப்பான் அவள் பயந்து போய் ஒளிந்து கொள்வாள் அவ்வளவுதான் இதனிடையே மூர்த்தியும் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட அவரை கொள்ளும் பொறுப்பு பத்மாவிடம் வந்தது வேலைக்கு சென்று உழைக்க ஆரம்பித்து இருந்தாள் தேவும் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு பத்மாவை சந்தித்தது குறைவு தேவ் பிறகு பத்மாவுடன் பேசியது ஆத்மனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட சென்று அன்றுதான் அதுவும் தரம் குறைந்த வார்த்தைகளைத் தான் பேசியிருந்தான் அன்றில் இருந்தே பத்மாவுக்கு தேவ் மீது இருந்த பயத்துடன் வெறுப்பும் சேர்ந்து கொண்டது அவள் தாய் செய்த தவறுக்கு அவள் எல்லா இடமும் அவமானப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாள் இன்று வரை அவள் அவமானத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றாள் தந்தை மேல் அதிருப்தி இருந்தாலும் அதனை எப்போதும் அவள் அவரிடம் காட்டியதில்லை அவர் ஜெயாவுக்கு நல்ல கணவனாக இல்லாமல் இருக்கலாம் நித்யா மற்றும் நிரூபனுக்கு நல்ல தந்தையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவளுக்கு நல்ல அப்பா தான் எப்போதும் இன்று அவளுக்கென இருந்த ஒரே சொந்தத்தையும் இழந்தவள் மூர்த்தியின் பிரேதத்தின் தலைமாட்டில் அழுது அழுது ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தாள் இதே சமயம் தேவும் வீட்டுக்கு வந்த ரத்தனத்தை ஏற்றிக்கொண்டே மூர்த்தியின் வீட்டை நோக்கி காரை ஓட்டி சென்றவனோ அத்த வேற எதுவும் சொல்லலையா என்று கேட்க சொல்லி அந்த பொண்ணு அவர் பேரு என்று அவர் பத்மா என்றான் தேவ் ஆ அவளுக்கு தான் திட்டே இருந்தா என்று சொன்னதுமே அவனிடம் ஒரு பெருமூச்சு மட்டுமே இதே சமயம் மூர்த்தியின் வீட்டில் அழுது கொண்டே நுழைந்திருந்தார் ஜெயா வந்ததும் வராததுமாக இப்போ உனக்கு நிம்மதியா இப்படி கொண்டுட்டியே என்று பத்மாவை திட்டிக் கொண்டே மூர்த்தி அருகே அமர்ந்து அழ ஆரம்பித்துவிட அவளுக்கு இன்னும் அழுகை தான் வந்தது அவளும் என்ன செய்வாள் இதுவரை யாருக்கும் எந்த தீங்கும் அவள் செய்ய நினைத்ததே இல்லை ஆனால் காரணமே இல்லாமல் இன்று வரை வலியை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாள் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அவள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் அவளுக்குள் இருக்கும் வலிகள் அவளுக்கு மட்டுமே தெரியும் அவளுக்கென்று இன்று வரை ஒரு துணையாக இருந்தது மூர்த்தி மட்டுமே இன்று அவருமில்லை ஜெயா பேசியதன் வலி அவளுக்கு புரிந்த காரணத்தினால் அவளிடம் மௌனம் மட்டுமே ஜெயாவோ மூர்த்தியை வருடி அழுது கொண்டே உனக்காக அவர் எல்லாமே விட்டு வந்தாரே அவரும் உனக்கு ஒழுங்கா பார்த்துக்க தெரியலையா மினிக்கிட்டு ஆபீஸுக்கு மட்டும் போன போதுமா என்று திட்ட அவளோ பதில் ஏதும் பேசாமல் தலையை குனிந்தபடி அழுது கொண்டே இருக்க நிருபனோ அப்பாவை இருக்க கூடாதுமா அன்னுக்கே இவ்வளவு விரட்டி இருக்கணும் என்று அவன் பங்குக்கு பேசினான் உயிருடன் இருக்கும் வரை துரோகியாக இருந்த மூர்த்தி இப்போது நல்லவராகி விட்டார் ஆனால் அவள் மீது எல்லா பழியும் இதுதானே உலகம் உயிருடன் இருக்கும்போது தூற்றியும் இறந்த பின்னர் போற்றியும் பழக்கப்பட்ட உலகம் இது இவர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன இப்படி இறந்த வீட்டில் கலவரம் இருக்க தேவுடைய கார் அவர்கள் வீட்டை அடைந்திருந்தது கோர்ட்டை கழட்டி காரில் வைத்தவனோ அணிந்திருந்த வெந்நிறு ஷர்ட்டை முட்டி வரை மடித்துக்கொண்டே ஷர்ட்டின் மேலிரு பட்டன்களை திறந்துவிட்டவாறு காரில் இறந்து இறங்க அவனுடன் ரத்தனமும் இறங்கிக் கொண்டார் இறங்கியவர்களது காதுகளில் ஜெயா அழுது கொண்டே திட்டும் ஓசைதான் கேட்டது தேவோ எதிர்பார்த்ததுதான் என்று ரத்தனத்திடம் சொல்ல அவரும் பெருமூச்சுடன் நுழைந்தார் அத்தியாயம் தொடர்ந்து வீட்டினுள் நுழைந்த தேவோடைய மூர்த்தியின் உடலில் படிந்து அப்படியே மேலேறி அங்கே அழுது கொண்டே அமர்ந்திருந்த பத்மாவில் படிந்தது அழுது அழுது விழிகள் வீங்கி போயிருந்தன ரத்தனமோ ஜெயா என்று அழைக்க ஓடி வந்து அவரை அணைத்த ஜெயாவோ அண்ணா இங்க பாருங்க என்று அழ ஆரம்பித்து விட்டார் இதற்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயம் ஒரு தடவை கூட ஜெயா வந்து பார்க்கவில்லை அவ்வளவு ஆத்திரத்துடன் இருந்தவர் இன்று இப்படி பேச பேச உச்சக்கட்ட பொறுமையுடன் தான் அமர்ந்திருந்தாள் பத்மா நித்யாவோ இந்த கொலகாரியை நம்பி வந்து அப்பாவை சொல்லணும் என்று சொல்லிக் கொண்டே அழுதாள் எல்லோரும் இருந்த வன்மத்தை அவள் மீது அள்ளி கொட்டி கொண்டே இருக்க நிருபணம் ஒரு படி மேலே சென்று இவளை எதுக்கு இங்க வச்சிருக்கோ அடிச்சு துரத்துங்க இவள பார்த்தாலே ஆத்திரம் வருது என்று சொல்லிக் கொண்டே அவளை நோக்கி செல்ல சட்டனை எட்டி அவன் மார்பில் கை வைத்த தேவோ நிறுவன் காம் என்றான் மச்சான் அவன் நம்ம குடும்பத்தை அழிச்சவ ஏ அப்பாவை கொன்னவ என்று ஆரம்பிக்க பத்மாவுக்கு அதுவரை இருந்த பொறுமை போய்விட்டது நான் ஒன்னு இல்ல என்று ஆத்திரத்துடன் சீறிக்கொண்டே எழுந்து நின்றாள் பத்மா எல்லோரும் அவளை இப்போது அதிர்ந்து பார்க்க நானும் பாத்துட்டே இருக்கேன் எல்லாரும் வாய்க்கு வந்த போல பேசுறீங்க அவர் உயிரோட இருந்த நேரம் ஒருத்தர் வந்து பாத்தீங்களா இப்ப வந்து வார்த்தைக்கு அப்பான்னு பேசிட்டு இருக்கீங்க அவர் உங்களை எல்லாம் நினைச்சு நினைச்சுதான் செத்து போனாரு அவரை கொன்னது நீங்கதான் என்று ஆக்ரோஷமாக பேசி முடிக்கவில்லை ஓங்கி அவளுக்கு அறிந்திருந்தார் ஜெயா சட்டன அவர் அருகே ஓடி வந்து அவரை இழுத்து எடுத்த தேவோ அத்த என்று அதட்டலாக அழைக்க இங்க பாருதேவ் என்ன பேசுறானு என்று அவர் ஆரம்பித்து அவன் மார்பில் சாய்ந்து அழ அவனோ கண்களை மூடி திறந்துவிட்டு அதிர்ந்தபடி கண்ணத்தை பொத்திக்கொண்டே நின்ற பத்மாவைப் பார்த்தவன் நீ மட்டும் வாயை மூடிட்டு ஓரமா இங்கு நிக்கலனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்றான் அவளை உறுத்து விழித்தபடி அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தாள் அவ்வளவு வார்த்தைகள் அவள் மீது அள்ளித் தெளிக்கும் கணங்களில் அமைதியாக நின்றவன் இப்போது மட்டும் அவளை மிரட்டும் போது வலிக்கும் தானே அப்படியே அடிமேல் அடி வைத்து பின்னால் சென்றவள் சுவரில் சாய்ந்து நின்று அவனை வெறித்து பார்க்க அவனோ அவளை முறைத்துவிட்டு அத்த உட்காருங்க என்று தனது மார்பில் சாய்ந்து அழுதவரை அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தவன் நிருபனிடம் கொஞ்சம் அமைதியா இருடா என்று பற்களை கடித்துக் கொண்டே அதட்ட அவனும் சரிமற்றா என்று சொல்லிக் கொண்டே விட்டான் அவனுக்கு தேவ் என்றால் ஒருவித மரியாதை கலந்த பயம் அதனைத் தொடர்ந்து இறுதி கிரியங்கள் நடந்தன அவ பக்கத்திலே வரக்கூடாது என்று சொன்னார் ஜெயா அவள் வீட்டில் இருந்து கொண்டே அவளையே தந்தையின் அருகே வரக்கூடாது என்று சொல்ல முத்தமாக நொறுங்கிவிட்டாள் வாயை திறந்து உரிமையை கேட்க முடியாத நிலை கேட்டாலும் அவள் பக்கம் யாரும் நிற்க மாட்டார்கள் அவளுக்கென்று இருந்த உயிரும் இப்போது அவளை விட்டு பிரிந்திருக்க கண்களை மூடி திறந்து பெருமூச்சை விட்டு கொண்டவளோ அழுகையுடன் தூர இருந்தே மூர்த்தியின் பிரேதத்தை கொண்டே இருந்தாள் இறுதி கிரியங்கள் நடந்தன நிருபன் கொள்ளி வைக்க ஆயத்தமானான் எல்லா செலவுகளையும் தேவ் பார்த்து கொண்டான் அவள் அலுவலக ஊழியர்களும் வந்து பார்த்துவிட்டு சென்று இருந்தார்கள் தாமதமாகத்தான் அவர்கள் வந்ததால் காலையில் நடந்த எதுவும் அவர்களுக்கும் தெரியவில்லை அலுவலக நண்பர்களைத் தவிர அவளுக்கு நெருக்கமானவர்கள் என்று யாருமே இல்லை அங்கே பத்மா ஒரு பார்வையாளர் மட்டுமே ஆதங்கம் இருந்தது வலி இருந்தது காட்டிக்கொள்ள முடியவில்லை இறுதி சடங்கும் முடிய எல்லோரும் கலைந்து செல்ல ஆயத்தமானார்கள் இப்படியே எல்லோரும் கலைந்து சென்று இருக்க தனியாக அந்த வீட்டில் எஞ்சியது என்னவோ பத்மா மட்டும்தான் மூர்த்தியின் படத்துக்கு மாலை போட்டவள் ஹாலிலேயே அவர் படத்தின் கீழ் படுத்திருந்தாள் நாட்கள் இப்படியே நகர அவளுக்கு தன்னை தானே மீட்டு எடுக்க வேண்டிய நிலை மனதை திடப்படுத்திக் கொண்டே அலுவலகத்துக்கு செல்ல ஆயத்தமானால் மனம் சோர்வாக இருந்தது மூர்த்தியுடன் அவளுக்கு நல்ல உறவு நிலைதான் ஆனாலும் அவர் துரோகம் அவளுக்கு என்றுமே ஏமாற்றம்தான் அதனை பற்றி அவள் கேட்கவே இல்லை என்றாலும் மனதுக்குள் நினைத்து வருந்திருக்கின்றாள் அவர் செய்த தவறால் இன்று வலி அனுபவித்துக் கொண்டிருப்பது அவள் மட்டுமே அன்று வேலைக்கு வந்த வீட்டுக்கு திரும்பியவள் வெளிகள் மூர்த்தியின் புகைப்படத்தில் பட்டுமேல ஒரு பெருமூச்சுடன் தான் குளிக்க சென்றாள் குளித்துவிட்டும் வந்துவிட்டாள் சாப்பிடவே முடியவில்லை சாப்பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டே யோசித்தபடி அமர்ந்திருந்தாள் அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவளுக்கென்று யாருமில்லை நினைக்க நினைக்க அழுகை வந்தது தனிமை என்றும் கொடுமைதானே அடக்கி கொண்டே அமர்ந்திருந்தாள் அப்போதுதான் அவள் வீட்டின் ஜன்னல் உடையும் சத்தம் கேட்டது சட்டண தட்டை மேசையிலேயே வைத்துவிட்டு கையை கழுவிக்கொண்டே ஓடி சென்றவள் ஜன்னலினால் எட்டி பார்த்தாள் வாசலில் இருந்தான் நிருபன் குடித்திருப்பான் போலும் நிதானத்தில் இல்லை அவன் நண்பர்களுடன் வந்திருந்தான் ஏண்டே என் அப்பாவை கொன்னுட்டு இப்படி இருக்கியே இன்று திட்டிக் கொண்டே மீண்டும் கல்லை எறிய சட்டென விலகி கொண்டாள் அடுத்த ஜன்னல் கண்ணாடியும் உடைந்தது அப்படியே சுவரில் சாய்ந்து நின்றாள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓ அம்மா எங்க குடிய கெடுத்த போல நீ யார் குடிய கெடுக்க போற காதவ திரடி என்று சொல்லிக் கொண்டே கேட்டில் வேகமாக தட்டினான் நெஞ்சை பிடித்து கொண்டாள் அவன் வாயில் அதனை தொடர்ந்து வந்த வார்த்தைகளை கேட்கவே முடியவில்லை அவள் தாயையும் அவளையும் எந்த அளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ பேசினான் காதை இரு கைகளாலும் பொத்திக் கொண்டாள் அருகே இருந்தவர்கள் கூட ஜன்னலினோடு எட்டிப் எட்டி பார்த்தார்களே தவிர நேரே வந்து தட்டி கேட்கவில்லை குடித்திருந்தவர்களை பார்க்க அவர்களுக்கும் பயம் இதே சமயம் நிருபனோ காதோ உடைங்கடா அவள் அந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தனும் என்று சொல்லிக்கொண்டே கதவின் பூட்டை இழுத்துக்கொண்டே கொண்டு வந்திருந்த சுத்தியலை எடுத்து ஓங்கி அடித்து உடைத்த சமயம் அவனை அடிப்பது போல வேகமாக வந்து நின்றது கருப்பு நிற ஆடிக்கார் டே யாரு என்று காரை திரும்பி பார்த்துக்கொண்டே திட்ட ஆரம்பித்த நிருபனோ எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டான் காரில் இருந்து இறங்கியது வேறு யாருமல்ல தேவ்தான் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும்போது அவன் மனம் இன்று அவள் வீட்டின் வழியாக செல்ல உந்திக்கொண்டே இருந்தது அது ஏன் என்று அவனுக்கும் தெரியவில்லை சில சமயம் நம் உணர்வுகள் நமக்கு எதையும் உணர்த்தும் அல்லவா அப்படித்தான் அவனுக்கும் உணர்த்தி இருக்க அவன் கண்ணில் பட்டது என்னவோ அவள் வீட்டின் முன்னே நின்று கலாட்டா செய்து கொண்டிருந்த நிருபனும் அவன் நண்பர்களும் தான் தேவென்றால் நிருபனுக்கும் பயம்தான் காரில் இருந்து இறங்கியவனோ நிருபனை பார்த்து கொண்டே அருகே வர மச்சா என்றான் அவன் பயந்து குரலில் இங்க என்ன பண்ற என்று கேட்டுக்கொண்டே அவன் கையில் இருந்த சுத்தியலை கண்களால் காட்ட இல்ல சும்மா என்று ஆரம்பிக்க கிளமடா நிரூபணம் மாறி பேசாமல் சரி மச்சா என்று கொண்டே நகர எட்டி அவன் ஷர்ட்டை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் அவன் விழிகளை பார்த்து கொண்டே அப்பா செத்து ஒரு மாசம் கூட முழுச முடியல குடிச்சுட்டு இருக்க என்று பற்களை கடித்துக்கொண்டே கேட்க மனசு சரியில்லை என்று சொன்னவன் அவன் நீல நிற உருத்தும் விழிகளை பார்த்து தலையை தாழ்த்தி கொள்ள கிளம்பு என்று சொல்லி அவனை உதறிவிட அவனும் சீக்கிரம் என்று நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டே அங்கிருந்து கிளம்பியிருக்க தேவோ இதழ் குவித்து ஊதி கொண்டே வீட்டை பார்த்தான் ஜன்னல் கண்ணாடியில் உடைந்திருந்தன கேட்டை திறந்து கொண்டே உள்ளே சென்றவன் அவள் வாசல் கதவில் தட்ட சுவரில் சாய்ந்து நின்ற பத்மாவோ பாதிரி விட்டாள் வெளியே நடந்தது அவளுக்கு தெரியவில்லை தான் வந்திருக்கின்றான் என்று நினைத்து கொண்டே கண்களைத் துடைத்துக் கொண்டவளோ அப்படியே நின்று இருக்க பத்மா கதவ தர இன்று ஒரு சத்தம் குரல் வேறு மாதிரி இருந்தது தேவுடைய குரல் என்று தெரிந்தது இப்போது ஜன்னலினோடு வாசலை எட்டி பார்த்தாள் அங்கே நிருபனையும் நண்பர்களையும் காணவில்லை கருப்பு நிற ஆடிக்கார் மட்டுமே நின்று இருந்தது அது தேவுடைய கார் என்று அவளும் அறிந்திருக்க இதழ் குவித்து பெருமூச்சொன்றை விட்டவள் இவன் மட்டும் என்ன பண்ணி கிழிச்சுட்டு போறான் அவன் இன்டீசன்டா திட்டுனா இவன் டீசெண்டா திட்டுவான் அவ்வளவுதானே என்று நினைத்துக்கொண்டே கதவை திறந்தாள் அழுது அழுது கண்கள் வீங்கியிருக்க அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே உள்ளே நுழையப் போக எதுவாக இருந்தாலும் வெளியே நின்று பேசுங்க என்றாள் வெடுக்கென்று அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவன் வாடகைக்கு தானே இருக்க என்று கேட்க ஆம் என்று தலையாட்டினாள் சரி கிளம்ப என்றான் அவளுக்கோ தூக்கி வாரி போட்டுது எங்க என்றாள் பதட்டமாக எங்க வீட்டுக்கு என்றான் எதுக்கு என்று அவள் கேட்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துதானே நான் இல்லாத நேரம் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன் பக்கத்தில் இருக்கிற எவனும் ஒரு வார்த்தை கேட்கல என்னதான் பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஆதங்கமாக அவன் வார்த்தைகள் வர அவளோ இல்ல நான் பாத்துக்குறேன் என்றாள் அவன் வீட்டுக்கு சென்று எப்படி அவள் இருக்க முடியும் அவன் மீது அவளுக்கு ஒன்றும் நல்ல அபிப்பிராயம் இல்லை நிருபன் அளவுக்கு மோசமானவன் இல்லை என்று தெரியும் ஆத்மன் விஷயத்தில் அதிருப்தி அதே போல அவளிடம் அவன் பேசிய சந்தர்ப்பங்களில் அவன் வார்த்தைகள் கத்தி போலதானே அவளை நோக்கி வந்தன அதனாலேயே அவனுடன் செல்ல அவளுக்கு இஷ்டமில்லை என்ன பார்த்துக்க போற என்று கேட்டான் நான் என்ன பார்த்துப்பேன் என்றாள் பார்த்துக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தனே என்றான் பதில் சொல்ல தெரியவில்லை இல்லை எனக்கு என்று எழுக்க உள்ள வந்து உன்னரே பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப குடிச்சிருந்தானுங்க எவனுக்கும் நிதானம் இல்ல என்றான் சற்றே பதறிவிட்டால்தான் இதழ்களை கடித்து தனது அழுகையை அடக்க முயல வீட்டுக்கு வா என்றான் அதே ரீப்ப நீங்க பண்ண மாட்டீங்கன்னா என்று கேட்டாள் அவன் முகம் இறுகியது அதுக்குன்னு வந்திருந்தேனா இப்படி வெளியே நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன் உள்ள வந்துட்டு இருப்பேன் போறான் என்றான் சரியான கேள்விதான் அவளுக்கு அவனுடன் செல்ல இஷ்டமில்லை என்றாலும் அவன் கேட்ட கேள்விகளால் பயந்தும் விட்டாள் அவளுக்கு என்று பற்றுக்கோள் இல்லாத நிலை தேமேல் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றாலும் அவனை தவிர அவளுக்கு நம்புவதற்கு யாரும் இல்லாத நிலைதான் ரத்தன மேல் அவளுக்கு நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் இருந்தது மூர்த்தியின் இறப்பு வீட்டில் கூட அவள் மட்டும்தான் மனசு தளர விடாத என்று சொல்லிவிட்டு சென்றார் அவரை தவிர யாருமே அவளிடம் பேசவில்லை தேவ் மீது இல்லாத நம்பிக்கை அவர் மீது அவளுக்கு இருந்தது சற்று நேரம் நிதானமாக யோசித்தவளுக்கு தன்னுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக பட சரி வர என்றாள் ரொம்ப புத்திசாலினி என்றான் அவள் புரியாமல் பார்க்க குட் டிசிஷன் அட் ரைட் டைம் என்று சொல்லிக்கொண்டே பாக்கெட்டில் கைவிட்டபடி வெளியே சென்று நின்று இருக்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்ல என்று சொல்ல இப்போதைக்கு வீட்டுக்கு வா அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் அவளும் தேவையான உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டே வெளியே வர அவனி அவளிடமிருந்து பையை வாங்கி காரில் வைத்தவன் கெட்டின் என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏற அவளும் ஏறிக்கொண்டாள் உங்க அத்தை என்ன சொல்லுவாங்க என்று கேட்டாள் நான் பார்த்துக்கிறேன் என்று மட்டும் அவன் சொல்லி இருக்க அவர்கள் வண்டி தேவுடைய வீட்டை நோக்கி கிளம்பியிருந்தது இருவரும் பேசிக்கொண்டது குறைவுதான் சற்று நேரத்தில் அவர்கள் வீட்டினை கார் அடைந்திருக்க உள்ளே இருந்தபடி பிரம்மாண்ட வீட்டை பார்த்தாள் ரொம்ப பெரிய வீடு என்றாள் நானும் அப்பாவும் தான் இருக்கோம் என்று சொல்ல அம்மா என்று கேட்டாள் சின்ன வயசுல இருந்துட்டாங்க என்று சொல்ல என்னோட அம்மாவும் என்று அவள் சொன்னதுமே அவளை திரும்பி உறுத்து விழித்தான் அந்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரிய எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டே தலையை தாழ்த்தி கொண்டவள் அவங்க பண்ணின தப்புக்கு நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டாள் சட்டனை இறுகியிருந்த அவன் வழிகள் சாதாரணமாக மாற தட் மேக் சென்ஸ் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இறங்கி கொண்டவன் அவள் உடைகளை எடுத்துக்கொண்டே வீட்டினுள் நுழைய ஹாலில் இருந்து டிவி பார்த்து கொண்டிருந்த ரத்தனமோ உடைப்பிட்டியுடன் வந்தவனை புருவம் சுருக்கி பார்க்க அவனோ தலையை மட்டும் திருப்பி பின்னால் வந்தவளை பார்த்தான் ரத்தனமோ அதிர்ந்து போய் எழுந்து நின்றவர் என்னப்பாது என்று கேட்க நிருபன் குடிச்சிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவள் வீட்டு முன்னாடி நின்று பிரச்சனை பண்றான் ஸோ அழைச்சிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல பத்மாவை பார்த்தவரோ ஓ ஓகே உள்ள வாமா என்றார் அவளுக்கு ஆச்சரியம் தேவ் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மேல் அவர் எதுவும் கேட்கவில்லை அவன் மீது எந்தளவு நம்பிக்கை என்று அவளுக்கு புரிந்தது கொஞ்ச நாளில் போயிடுவேன் என்றால் அவள் ரத்தனத்தை பார்த்து கொண்டே அதெல்லாம் அவசியமே இல்லை கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போகிறதுனா ஓகே அது வரைக்கும் இங்கே நீ இருந்துக்கலாம் எனக்கு நீ எப்படியும் மருமகள் மரதான என்று சொல்ல அவள் மெலிதாக சிரித்து அவரும் புன்னகைத்து கொண்டே நீ தனியா இருந்து என்ன பண்ணுவேன்னு யோசிச்சேன் வீட்டுக்கு கூப்பிட தேவ் விரும்ப தான் உன்னை கூப்பிடல அவனே அழைச்சு வந்திருக்கான் என்று சொன்னவரும் குளிச்சிட்டு வாப்பா என்று சொல்ல அவனும் உடைகளை அவர்கள் வீட்டில் இருக்கும் அறைக்குள் கொண்டு வைத்தவன் இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு பத்மாவை பார்க்காமல் தனது அறைக்குள் செல்ல அவளும் பெருமூச்சுடன் அந்த அறைக்குள் நுழைய போனாள் சாப்பிட்டியாமா கேட்டார் ரத்தினம் இல்ல சார் என்று சொல்ல மாமான கூப்பிடு என்றார் குரலை அத்தியாயம் மூன்று அப்போவா சாப்பிடலாம் என்று சொல்ல ம் என்று சொல்லிக் கொண்டே அவருடன் சென்றவள் மேசையில் அமர ரத்தினமோ அவளுக்கு சாப்பாட்டை எடுத்து வைத்தார் நீங்க சாப்பிடலையா என்று கேட்டவளிடம் நான் டைமுக்கு சாப்பிட்டுடுவேன் சுகர் டேப்லெட்ஸ் போடணும்ல என்று சொன்னார் நீங்களா சமைச்சீங்க என்று கேட்க அவரும் ம் டின்னர் நான் தான் பண்ணுவேன் தேவ் நேரத்துக்கே வந்துட்டானா அவன் பண்ணுவான் லஞ்ச் வீடு கிளீனிங் எல்லாம் சர்வெண்ட்டுகள் காலையில வந்து பண்ணிடுவா என்று சொல்ல மேலிதாக புன்னகைத்த விளக்கு அவரை நினைத்து ஒரு பிரம்மி பிரிந்தது மனைவியின் இறப்பின் பின்னர் இன்னொரு திருமணம் செய்யாமல் வாழும் கணவன்மாரை விரல் விட்டு எண்ணி விடலாம் அல்லவா அதில் ரத்தனமும் ஒருவர் என்றுதான் என்று தோன்ற அவர் சமைத்த உணவை வாய்க்குள் வைத்து கொண்டே நல்லா இருக்குமாமா என்று சொன்னாள் பல வருஷ ட்ரெய்னிங்மா என்று சொன்னவரின் குரலில் மனைவியின் இழப்பின் வலி அப்பட்டமாக தெரிய எப்படி இறந்தாங்க என்று தயங்கி தயங்கி கேட்டுக்கொண்டே அங்கே சுவரில் மாட்டியிருந்த லக்ஷ்மியின் புகைப்படத்தை பார்த்தாள் தேவுடைய சாயல்தான் அவருக்கும் தேவுடைய நீல நிற கண்மணிகள் அவருக்கும் இருந்தன அவன் விழிகளை பார்த்தாலே அவளுக்குள் ஒருவித உதரல் எடுக்கும் ரத்தனமோ இரண்டாவது குழந்தை டெலிவரி நேரம் இப்படி ஆயிடுச்சு குழந்தையும் இருந்து தாயும் இறந்துட்டாங்க என்று வருத்தத்துடன் சொல்ல சாரி என்றாள் தட்ஸ் ஓகே என்று அவர் சிரிப்புடன் சொல்ல உங்க மகன் அத்து போலவே என்று சொல்ல அவரோ சிரித்துக்கொண்டே ம் அதே கண்கள் என்றார் அவளும் மென் புன்னகையுடன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையா நீங்க என்று கேட்க இல்லம்மா தேவகா அவள் அம்மா மேலே உயிர் அவ இடத்துல யாரும் வச்சும் பார்க்க மாட்டான் எனக்கும் லக்ஷ்மி இடத்துல இன்னொரு பொண்ண கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்றார் ஏமாற்றமாக அவளுக்கோ சொல் என்று ஒரு வழி மூர்த்தி செய்த செயல் மீண்டும் நினைவுக்கு வர ஆழ்ந்த மூச்சு விட்டவள் இப்படியே எல்லாரும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல என்றாள் அவரை ஆராய்ச்சியாக ரத்தனம் பார்க்க நானும் பிறந்திருக்க மாட்டேன் என்று ஒரு வழி நிறைந்த குரலில் சொல்லிக் கொண்டே உணவை எடுத்தல் வாயில் வைத்தவளுக்கு சாப்பிட முடியவில்லை அழுகை வந்தது கண்களை அவசரமாக துடைத்துக் கொண்டாள் ரத்தனமோ மனசு போட்டு குழப்பிக்காம சாப்பிடுமா என்று சொல்ல அந்த நேரம் தேவும் அவ்விடத்துக்கு வந்தான் அவள் பேசியதை கேட்டுக்கொண்டே வந்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான் ரத்தினமோ உ அத்தை கிட்ட என்ன சொல்ல போற என்று தேவிடம் கேட்க உம் கேட்கும்போது பாத்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட்டான் அதனைத் தொடர்ந்து எல்லோரும் தூங்க சென்று விட்டார்கள் புது இடம் என்பதால் பத்மாவுக்கு தூக்கம் சீக்கிரம் வரவே இல்லை படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தவள் நீண்ட நேரம் கழித்தே தூங்கியிருந்தாள் அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆயத்தமாக்கி ஹாலுக்கு வந்த சமயம் ஜெயாவும் ரத்தனத்தை பார்க்க வந்திருந்தார் ஏதாவது புதிதாக சமைத்தால் கொண்டு வந்து கொடுப்பார் இன்று அவருக்கு சிக்கன் கறி செய்து கொண்டு வந்திருந்தவரோ வீட்டு வேலை செய்ய வந்த பெண்ணான துர்காவிடம் உணவை கொடுத்துவிட்டு ஹாலினுள் அவரை அதிர்ந்து பார்த்தபடி நின்ற பத்மாவை பார்த்தார் அவர் முகம் இறுகியது அங்கே அமர்ந்திருந்த ரத்தனமோ இங்க உட்காரு ஜெயா என்று அவரிடம் விளக்கம் சொல்ல முயல இவளை யார் இங்கு அழைச்சு வந்தது என்று சீர ஆரம்பித்து விட்டார் ஜெயா ஜெயா சொன்னா கேளு இன்று ரத்தனம் சொல்லி கொண்டே இழ இவளை வெளிய துரத்துங்க என் வாழ்க்கை அழிச்சுது இவதான் என்று சொன்னபடி அவளை அடிக்க அவர் நெருங்கியிருக்க அவளுக்கும் அவருக்கும் நடுவே வந்து நின்று கொண்ட ஜெயாவை ஆழ்ந்து பார்த்தான் தேவ் தேவ் தள்ளு இவ இங்க இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டே அவனை தாண்டி செல்ல முயல அவர் கையை பற்றி பிடித்தவன் அத்த ப்ளீஸ் என்றான் அவரோ இவதா எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷனை கொன்னது இவதா என்று சொல்ல பத்மாவுக்கு அந்த வார்த்தையில் மீண்டும் மீண்டும் ஊசியால் குத்து உணர்வை கொடுக்க இப்படி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க என்று அவள் ஆரம்பிக்க தலையை திருப்பி பின்னால் நின்றவளை பார்த்தவன் அதிகம் பேசாம உள்ள போ என்றான் அவளுக்கு ஆதங்கம் தன்னை பேசவே விடமாட்டேன் என்கின்றானே எல்லோரும் அவளை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது அவள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா என்கின்ற ஆதங்கம் அவங்க பேசிக்கிட்டே என்று ஆரம்பிக்க உள்ள போன சொல்றேன்ல என்று கர்ஜித்தவன் விழிகள் அவளில் அழுத்தமாக படிய அவளுக்கோ அவன் வழிகளை பார்த்ததுமே ஒருவித பதட்டம் எதுவும் பேசாமல் விறுவிறுவென உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் கோபம் வந்தது காட்ட முடியாத நிலை இதே சமயம் ஜெயாவோ அவதான் தப்பா பிறந்தவ அவளை எதுக்கு இங்க வச்சிருக்க தேவ் என்று அழைத்து கொண்டே அவனிடம் கேட்க அவனும் வாங்க போகலாம் என்று சொல்லி அவர் தொழில் கையை போட்டு அழைத்து சென்றவன் இயற்கையில் அவரை அமர வைத்துக் கொண்டே அவனும் அமர்ந்தான் ரத்தனமோ துர்கா கொஞ்சம் தண்ணி கொடுமா என்று சொல்ல துர்காவும் நீரை கொண்டு வந்து ஜெயாவிடம் கொடுக்க அவரும் அதனை வாங்கி குடித்துவிட்டு அவ அம்மா பண்ணினது எல்லாம் மறந்துட்டீங்களா என்று கேட்டார் தேவோ அத்தை முடிஞ்சதை பற்றி பேச வேணாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பேசலாமா என்று கேட்டான் ஜெயாவோ அவளை ஏன் இங்கே அழைச்சி வந்த என்று கேட்டார் ஏன்னா உங்கள் மகனாலதான் என்றான் தேவ் அழுத்தமாக அவன் என்ன பண்ணினான் என்று ஜெயா கேட்க நேற்று குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வீட்டு கதவை உடைச்சிருக்கான் ஏதாவது ஆகியிருந்தா வாழ்க்கை முழுக்க அவன் தான் ஜெயில இருப்பான் நான் சொல்லியோ நீங்க சொல்லியோ அவன் கேட்குற ஆள் இல்லை சரி சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுனதை தான் பண்ணுவான் என்று ஆதங்கமாக சொல்ல ஜெயாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவனை என்ன பண்றதுன்னு தெரியல தேவ் அவன் அப்பா பண்ணின வேலையால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் என்று சொல்ல தேவோ அது எனக்கும் புரியுது ஆனா அது எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு சொல்ற நொண்டி காரணம்தான் இது என்று சொன்னான் ஜெயாவோ எப்போ அவனை இங்கிருந்து போற என்று கேட்டார் அத்த நமக்கு ஆயிரம் கோபம் இருந்தாலும் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா ஒரு நல்ல வாழ்க்கை என்று ஆரம்பிக்க சட்டனை எழுந்தவர் நீ சரியில்லை தேவ் என்றார் அத்த பிளீஸ் என்றான் அவ இங்க இருக்க கூடாது என்று சொல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுக்கும் வரைக்கும் இங்க தான் இருப்பா என்றான் அழுத்தமாக அவ அம்மா என் புருஷன மயக்கன போல அவ உன்ன மயக்கிட்டாளா என்று ஆதங்கமாக கேட்க ரத்தனமோ என்ன பேசுற ஜெயா என்றார் கண்களை மூடி திறந்த தேவ் அத்த எப்படி பேசாதீங்க என்று சொல்ல வேற எப்படி பேசுறது என்று ஆதங்கமாக கேட்க அதை விடுங்க எப்போ பெங்களூர் கிளம்புறீங்க என்று கேட்டான் நித்யா அங்கேதான் வேலை செய்கின்றாள் என்ன அங்க துரத்தி விட்டுட்டு இங்க நீ கூத்தடிக்கலாம்னு பாக்குறியா இன்று ஏகிற அவனும் இதழ் குவித்து ஊதி கொண்டே அவ தான் இருப்பா நல்ல லைஃப் அவளுக்கு வந்ததும் இங்கிருந்து கிளம்புவா புரிஞ்சுக்கோங்க என்று சொல்ல என்னடா புரியறது அவ இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறி இருக்க அறைக்குள் மூடியிருந்த கதவில் சாய்ந்து நின்று அவர் பேசியதை கேட்டு கண்ணீர் விட்ட பத்மா கண்களைத் துடைத்துக்கொண்டே வெளியே வந்திருந்தாள் ஆபீஸ் கிளம்புறியாமா என்று ரத்னம் கேட்க தலையை குனிந்து கொண்டே நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல என்று ஆரம்பிக்க உளராம சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பு என்று சொல்லிக்கொண்டே அவளை தாண்டி சென்றான் தேவ் இல்ல நிஜமா என்று அவள் பேசிக் இருக்க தேவாரைக்குள் நுழைந்து விட்டான் ரத்தனம் பேப்பர் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அவள் பேசுவதை இருவரும் கேட்க தயார் இல்லை என்று புரிய பெருமூச்சுடன் சாப்பிட சென்று உட்கார்ந்தவளுக்கு மனம் பிசைந்து கொண்டிருந்தது ஜெயா மீது எப்போதுமே அவளுக்கு ஒரு பரிதாப உணர்வு இருக்கும் அவர் நிலைக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவளும் காரணம் அல்லவா அதனாலேயே அவரே அவளால் வெறுக்க முடியவில்லை இன்றும் அவர் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொன்னது அவளுக்கு மனதில் பாரத்தை தான் ஏற்றியிருந்தது வீட்டை விட்டு போகவும் ரத்தனம் மற்றும் தேவ் விடமாட்டார்கள் என்று புரிய என்ன செய்வது என்று தெரியாமல் காலம் நகரும் போக்கில் அவளும் வாழ ஆரம்பித்து விட்டாள் இப்படியே ஒரு வாரம் நகர்ந்திருக்கும் அன்று வேலை விட்டு நேரே தேவ் சென்றது என்னவோ ஜெயா தான் அவன் வீட்டினுள் நுழைந்ததுமே ஜெயா அவனை கொண்டே அறைக்குள் செல்ல அத்த என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கையை பற்றினான் பேசாதடா என்று கண்ணீருடன் வந்தது அவர் வார்த்தைகள் அவர் கையை பற்றி அமர வைத்தவன் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் போறீங்க தானே இப்படி என் கூட கோபப்பட்டு கிளம்பலாமா என்று கேட்க அவரோ நீ பண்ணினது சரியா என்று கேட்டார் அதை விடுங்க என்றவனை உறுத்து விழித்தவர் அதை எப்படி விட முடியும் என்றார் அவனோ அவர் கையை வருடிக்கொண்டே உங்க ஃபீலிங்ஸ் புரியுது ஆனா என்று இழுக்க என்னடா ஆனா என்று அதட்டலாக கேட்டார் நீங்கள் வர ஒரு ஆறு மாசம் ஆகும்ல அப்போ அவ வீட்டில் இருக்க மாட்டா என்றான் உன்னை நம்பலாமா என்று அவர் கேட்க நம்புறதுக்கு என்ன என்றவனோ நிருபனுங்க என்று கேட்டான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுத்த போயிருப்பான் என்று சொன்னவரிடம் இந்த வேலையாவது அவனுக்கு நிலைக்குமா என்று கேட்க நித்யாதான் வேலை எடுத்து கொடுத்துருக்கா நிலைக்கணும் என்று சோர்வாக சொல்லிக் கொண்டார் ராஸ்கல் எத்தனை வேலை மாறிட்டான் ஒரு இடத்துலையும் நிலைச்சு நின்னதில்லை குடி கூத்து கும்மாளம் சீட்டுன்னு இருந்தா எப்படி முன்னேறது என்று சீர நான் சொன்னா எங்கடா கேக்குறான் என்றார் சலிப்பாக தொழில் பண்றேன்னு ஆரம்பிச்சு அதுலையும் கோட்டை விடுறான் என்கிட்ட அனுப்ப சொன்னா நீங்களும் விடுறீங்க இல்ல என்று ஆதங்கப்பட அவனுக்கு உன்ன பார்த்தா பயம் வரமாட்டேன்னு பிடிக்கிறான் நான் என்ன பண்ணட்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும்போது விசிலடித்துக் கொண்டே வீட்டினுள் நுழைந்தான் நிருபன் தேவை கண்டதும் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே மச்சா என்று சொல்ல வாடா நல்லவனே என்று கொண்டே இழந்தவன் இந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணு என்றான் அவனோ பயத்துடன் உம் என்றான் தேவும் ஜெயாவை அணைத்து விடவித்தவன் மனசு போட்டு குழப்பிக்காம போயிட்டு வாங்க என்று சொல்ல அவரும் அந்த பொண்ணு நான் வர நேரம் இங்க இருக்க கூடாது என்றார் உம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க அவன் சென்று அடுத்த கணம் அவளை எதுக்கு வீட்ல வச்சிருக்காராம் என்று நிருபன் கேட்க அதுக்கு தான் சண்டை போட்டேன் நான் திரும்பி வரதுக்கு முதலாம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான் எல்லாத்துக்கும் நீ காரணம் அன்னைக்கு எதுக்கு அவன் வீட்டுக்கு போய் சண்டை போட்ட என்று கேட்க ஒரு கோபத்துல என்று சொல்ல அதுதான் காரணம் என்று சொன்னவரோ சரி பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அன்று இரவே கிளம்பியிருந்தார் அத்தியாயம் நான்கு இப்படியே கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கடந்திருக்கும் ஜெயாவோ நிருபன் எப்படி இருக்கான் அந்த பொண்ணு அனுப்பிட்டியா என்று அடிக்கடி அலைபேசியில் அழைத்து கேட்க அதெல்லாம் பாத்துக்கிறேன் என்று சமாளித்திருந்தான் தேவ் பத்மா அவன் வீட்டில்தான் இருந்தாள் ரத்தனத்துடன் உரிமையுடன் பழக ஆரம்பித்து விட்டாள் தேவ் மற்றும் பத்மா பேசிக்கொள்வதே இல்லை இரவில் சாப்பிடும்போது எப்பவாவது பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவ்வளவுதான் பத்மாவுக்கு இரத்தனத்தை பிடித்தும் விட்டது அன்பாக அவளை கையாள்பவர் அவர் தங்கையின் வாழ்க்கை அளித்த எந்த வன்மமும் அவளிடத்தில் அவருக்கு இல்லை அன்று இரவு ஒன்றாகத்தான் இருவரும் சமைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏமா நீ யாரையும் லவ் பண்றியா என்று கேட்க இதழ்களைப் பிதுக்கினாள் அவள் கல்யாணம் பண்ணுற வயசுல என்று கேட்டார் என்னை யாரும் மாமா கல்யாணம் பண்ணிக்க போறா என்று அவள் வார்த்தைகள் செழிப்பாக வர உனக்கென்னா குறைச்சல் என்று கேட்டார் பிறப்பு சரியில்லையே என்று சொன்னவள் குரலில் எத்தனை வழி என்று அவருக்கு புரிய ஒரு நல்லவன் கண்டிப்பா வருவான் என்று சொன்னார் அவர் அவள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை உனக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும் என்று கேட்டார் முதலை என்னை கட்டிக்க மாமா சம்மதம் சொல்லுவா என்று கேட்க யாரும் சொல்லிட்டானா உனக்கு ஓகே தானே என்று கேட்டார் படிச்சு நல்லவனா இருந்தா போதும் என்றாள் அவள் அவ்வளவுதான் என்று சிரித்தபடி சொல்லிக் கொண்டார் ரத்தனம் வீட்டினுள் நுழைந்த தேவுடைய காதுகளில் அவர்கள் பேசுவது தெளிவாக விட அவற்றை கேட்டுக்கொண்டேதான் அறைக்குள் நுழைந்திருந்தான் அடுத்த நாள் சனிக்கிழமை ஓய்வில்லாமல் ஓடித்திரியும் தேவ் அன்று உலக அதிசயமாக வீட்டில் இருக்க அவன் அருகே வந்து அமர்ந்த ரத்தினமோ டே உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் என்றார் ம் சொல்லுங்க என்று சொன்னபடி அலைபேசியிலிருந்து விளைகளை அகற்றி அவரை பார்த்தான் பத்மாவுக்கு மாப்பிளை பார்க்கணும் என்று சொன்ன ரத்தனத்தை ஆழ்ந்து பார்த்தான் தேவ் இதனை கேட்டுக்கொண்டே அரை கதவடையில் நின்ற பத்மாவோ இப்போ என்ன அவசரம் மாமா என்று கேட்க கல்யாணம் பண்ணுற வயசு மாவனுக்கு என்று சொன்னவரோ தேவிடம் நல்ல மாப்பிளையா பார்ப்பா என்றார் அவர் என்னை பார்த்தா உங்களுக்கு மாப்பிள்ளை போல தெரியலையா என்று பத்மாவை பார்த்துக்கொண்டே கேட்க அவளுக்கு சட்டென புறையேற இருமை கொண்டே அவனை அதிர்ந்து பார்த்தாள் ரத்தனத்துக்கும் அவன் பேச்சு அதிர்ச்சியை கொடுக்க என்னடா சொல்ற என்று கேட்டார் நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றான் அவரை பார்த்துக்கொண்டே பத்மா அவசரமாக இல்லை என்று தலையாட்ட இப்போது அவன் நீல நிற வழிகளால் அவளை ஆழ்ந்து பார்த்தான் இயச்சலை கூட்டி விழுங்கிக் கொண்டாள் ரத்தனமோ ஜெயாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்க பார்த்துக்கலாம் என்றான் என்றார் உங்களுக்கு ஓகே இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க என்று சொல்ல எனக்கு சந்தோஷந்தான் பத்மா நல்ல பொண்ணு என்றவரோ பத்மாவை பார்த்துக்கொண்டே நீ என்னமா சொல்ற என்று கேட்டார் எனக்கு இது சரியா மாமா என்றாள் ஏன் என்று தேவ் கேட்க அவளும் நிறைய பிரச்சனை வரும் என்றாள் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிற என்றான் அழுத்தமாக அவளுக்கு கோபமும் வந்தது அவன் இஷ்டப்படி அவளை ஆட்டி வைக்க விரும்புகின்றானே இல்லை என்று தலையாட்டியவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே எழுந்தவன் அவளை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்து வர அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் கதவு நிலையில் போனாள் உள்ளவா என்று சொல்லிக்கொண்டே அவளது அறைக்குள் செல்ல அவளுக்கோ அதிர்ச்சி தனியாக தனது படுக்கை அறைக்குள் அழைக்கின்றான் ஹாலில்தான் ரத்தனம் இருக்கின்றார் ஒரு மாதிரி ஆகிவிட மாமா என்று அவரை பதட்டமாக அழைக்க என்னன்னு வாமா என்றார் மகன் மீது அவருக்கு தான் அலாதி நம்பிக்கையாயிற்றே உள்ளே நுழைந்தவனோ கமன் என்றான் மீண்டும் அவளும் தயக்கமாக உள்ளே நுழைய கதவை தாளிட்டான் சுவரில் சாய்ந்து பெண்ணவள் நின்று இருக்க குரலை சிறுமை கொண்டே அவள் அருகே வந்தவனோ என்னடி ரொம்ப ஓவரா பணர என்றான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டே அவனை ஏறிட்டு பார்த்தவள் நீங்க எதுக்கு இந்த முடிவெடுத்தீங்க என்று கேட்க ஆ பொண்ணு கிடைக்கல என்றான் குரலில் ஒரு நக்கல் தொனி கிண்டல் செய்கின்றான் என்று அப்பட்டமாக தெரிந்தது எனக்கும் உங்களுக்கும் பொருந்தாது என்றாள் பொருந்ததா இல்லையானு அப்புறம் பாத்துக்கலாம் என்று சொல்ல இது என்ன விளையாட்டா வாழ்க்கை என்றாள் உனக்கு படிச்ச பையன் வேணும் உன் எதிர்பார்ப்புக்கு மேல படிச்சிருக்கேன் சிகரெட் படிக்கிறதில்ல தண்ணி இல்ல நான் இன்னும் தான் இதுக்கு மேல நல்ல பையன் உனக்கு கிடப்பானா என்று கேட்க கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவளோ பொருத்தம்னு ஒன்னு இருக்கல என்றாள் என்ன பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவளது இரு பக்கமும் கையை வைத்து அவளை ஆழ்ந்து பார்க்க அவளுக்கோ அவன் நெருங்கி நின்றது சற்று அசௌகரியமாக இருந்தது என்ன பொருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள் நான் ஆறடி நீ ஒரு அஞ்சரை அடி இருப்ப தோற்ற பொருத்தம் நல்லாவே இருக்கு என்றான் அது பிரச்சனை இல்லை ஸ்டேட்டஸ் பொருந்தனும் என்று ஆரம்பிக்க ஐ டோன்ட் மைண்ட் என்றான் மனசு பொருந்தனும் என்றாள் முதல்ல உடல் பொருந்தட்டும் அப்புறம் மனசு தானா பொருந்திக்கும் என்றான் அவன் பேச்சு சற்று வரம்பு மீதியது போல தோன்ற நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா என்று கேட்டாள் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே பேசுறேன் என்றான் நான் இன்னும் சம்மதிக்கல என்று அவள் சொல்லி முடிக்க முதல் அவள் முகம் தாங்கி இதழில் ஆழ்ந்து இதழ் பதித்து விலகியவன் சம்மதிக்கிற ரைட் நீல வெளிகளால் அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே சொன்னபடி வெளியேற அவளோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்து விலகாமல் அப்படியே சுவரில் சாய்ந்து வாசல் கதவை திறக்க போனவன் சட்டென திரும்பி கூட பொருந்தி போச்சு இதுக்கு மேல பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா என்று கேட்க அவனை உறுத்து விழித்தவள் அவசரமாக வாயை புரங்கையால் துடைத்து கொண்டே நீங்க பண்றது சரியில்லதே என்றாள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி கொண்டே வெளியேறியவன் ரத்தனத்திடம் சிம்பிளாக கோவில கல்யாணம் வச்சுக்கலாம் என்றான் ஜெயா என்று அவர் இழக்க கல்யாணம் முடிய அப்புறம் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ரிசப்ஷன் கிராண்டா வச்சுக்கலாம் என்றான் இதெல்லாம் சரியா வருமாடா இன்று ரத்தனம் கேட்க வரணும் வள்ளி பாட்டியை மட்டும் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க என்று கொண்டே அவன் தனது அறைக்குள் நுழைந்து விட்டான் வள்ளி அம்மா வேறு யாருமல்ல அவன் தாய் வழி பாட்டி அவனுக்கு அவரையும் மிகவும் பிடிக்கும் இதனை எல்லாம் கேட்டுக்கொண்டே அறைக்குள் இருந்த பத்மாவுக்கோ ஆத்திரம் இப்படி எதிர்பாராத முத்தத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை லாவகமாக முத்தமிட்டு விட்டு மிரட்டலாக பேசிவிட்டு செல்கின்றான் என்று கோபம் வர கண்ணீரைத் துடைத்துக்கொண்டே வெளியே வந்தவளோ மாமா இது சரி வரும்னு தோணல என்றாள் ரத்தனமோ இங்க வாமா என்றார் அவர் அருகே சென்று அவள் அமர்ந்து கொள்ள ஏன் தோணல என்று கேட்க எனக்கும் அவருக்கும் சரி வராது மாமா என்றாள் அவர் ரொம்ப நல்ல பையமா உன்னை நல்லா பார்த்துப்பான் ஒருத்தங்களை பிடிச்சதுன்னா அவங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவான் என்று சொல்ல ஐயோ மாமா என்று அவள் ஆரம்பிக்க எனக்காக சம்மதிக்கணும் பத்மா ப்ளீஸ் பூர்வி விஷயத்துல அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கான் இவ்வளோ தூரம் மனசு மாறினதே பெரிய விஷயம் என்று சொல்ல அவரை ஒரு மார்க்கமாக பார்த்தவள் மனமோ மனசு உடைஞ்சிருக்கிறவன் வேலையா இது என்று முணுமுணுத்துக் கொண்டவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை சரி என்றும் சொல்ல முடியவில்லை இல்லை சொல்ல முடியவில்லை என்றும் ரத்தனம் கெஞ்சும் போது மறுக்கவும் இஷ்டமில்லை என்னவோ பார்த்து கொள்ளலாம் மனநிலையில் இருந்தவளுக்கு ஓகே என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் சென்று விட்டாள் அன்று இரவு சாப்பிட அவள் உட்கார்ந்த சமயம் ரத்தனம் ஏற்கனவே சாப்பிட்டு முடித்து சென்று இருக்க நே வந்து அவள் முன்னே அமர்ந்தான் அவனை ஏறிட்டு பார்த்து கொண்டே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் என்றாள் எனக்கா உனக்கா என்று கேட்டுக்கொண்டே அவன் சாப்பிட உங்களுக்கு தான் ரொம்ப படுத்தி எடுப்பேன் என்றாள் ஐ கேன் மேனேஜ் என்றான் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க தேவ் என்று கேட்க அதுதான் சொன்னேனே பொண்ணு கிடைக்கல நீ வேக்கண்டா இருக்க என்றான் வேகண்டா இருந்தா எந்த நிலத்திலையும் பட்டா போட்டுடுவீங்களா அறுபது வயசு கிழவி வேக்கண்டாக இருந்தாலும் இதான் பண்ணுவீங்களா என்று கேட்டாள் தோணுனா பட்டா போடுவேன் என்றான் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம பேசுறீங்களே என்கிட்ட தோண என்ன காரணம் லவ்னு மட்டும் சொல்லிடாதீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் என்றாள் பிரில்லியன்ட் லவ் எல்லாம் வாய்ப்பே இல்லை யாரும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ண பொண்ணுங்க ஃபீல் பண்ணினா எனக்கு மனசு பொறுக்காது என்று சொல்ல அவனை முறைத்து பார்த்தவள் ஊரில் கல்யாணம் ஆகாத ஆயிரம் பொண்ணுங்க இருக்காங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்று கேட்டாள் எனக்கு தான் எல்லாரையும் கூடவே வச்சுக்க உனக்கு ஓகேயா என்று கிண்டலாக கேட்க அவனை கோபமாக பார்த்தவளோ உங்ககிட்ட பேச வந்தது ஏன் தப்புதான் என்று கொண்டே எழுந்து விறுவிறுவேன சென்றுவிட அவனோ பெருமூச்சொன்றை விட்டு கொண்டே சாப்பிட அவன் அவன் மனதுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன ஒன்றும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவில்லை நேற்று இரவு அவன் அறையை தேடி வந்த ரத்தனம் கெஞ்சிய வார்த்தைகள்தான் இந்த முடிவுக்கே காரணம் அவன் கையை பற்றிக்கொண்டே கொண்டே பத்மாவ கல்யாணம் பண்ணிக்கோ தேவ் நல்ல பொண்ணு என்றார் அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா அவ கூட எனக்கு செட் ஆகாது என்று சொன்னவனிடம் அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா மனசு ஒரு மாதிரி ஆயிடும் இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் உன் அம்மா இங்க இருக்கும்போது வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும் அது போல இப்போ ஃபீல் பண்ணுற என்றார் கெஞ்சுதலாக இப்படியெல்லாம் ரத்தனம் கெஞ்சுவது இல்லை வித்தியாசமாக இருந்தது தேவருக்கு பத்மாவின் பிரிவை தாங்க மாட்டார் என்று புரிந்தது உன்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை இதை மட்டும் எனக்காக பண்ணு நீயே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற போல இருக்கட்டும் அப்புறம் அவ மனசு கஷ்டப்படுவா என்று சொல்லி அவர் நடத்திய நாடகம் தான் இது அவன் ஒரு நடிகன் மட்டுமே பிடித்துதான் கல்யாணம் பண்ணுகிறேன் என்று நிரூபிக்க என்ன செய்வது என்று தெரியாமல் முத்தமும் விட்டிருந்தான் அந்த முத்தத்தில் அவனுக்கு எந்த உணர்வுமே இல்லை உணர்வே இல்லாத இதழ் ஒற்றல் தான் அது இடையில் அவனுக்கு ஜெயாவை நினைத்து வேறு தலைவலே கண்டிப்பாக அவர் மனசு கஷ்டப்படுவார் என்று தெரியும் ரத்தனத்தையும் அப்படியே விட்டுவிட முடியாது ஏதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ரீதியில் முடிவெடுத்து விட்டான் நான் சொல்லி கல்யாணம் பண்ணின போல அவளுக்கு எப்பவுமே தோணக்கூடாது பிடிச்ச போல நடந்துக்கோ போக போக உனக்கு உண்மையாவே பிடிச்சிடும் என்று அவர் திரும்ப திரும்ப சொன்னது நினைவுக்கு வந்தது பிடிச்ச போல எப்படி தொடர்ந்து நடிக்க முடியும் இப்ப கூட ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் என்று நினைத்து நெற்றியை அழுத்தமாக வருடி கொண்டான் தேவ் அத்தியாயம் ஐந்து இதே சமயம் கட்டிலில் படுத்திருந்த ரத்னத்துக்கு தூக்கம் வரவில்லை மனம் முழுவதும் தேவ் பற்றிய எண்ணம்தான் அவனுக்கும் காதலுக்கும் என்றும் எட்டாம் பொருத்தம்தான் இதற்கும் பெண்களுடன் இதமாக பழகக்கூடியவன் அவன் அவனுக்கு ஒரு பதினாறு வயது இருக்கும் அப்பா ஐ லவ் நித்யா என்று சொல்லிக்கொண்டே வந்து நின்று இருந்தான் தூக்கி வாரி போட்டது அவருக்கு இந்த வயசுல எதுக்குப்பா என்று கேட்க எனக்கு பிடிச்சிருக்கு அவகிட்ட கேட்ட அவளுக்கும் பிடிச்சிருக்கான் வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற என்றான் நித்யாவுக்கும் அவனை பிடிக்கும் ஆனால் சொந்தத்தில் திருமணம் செய்ய ரத்தனத்துக்கு இஷ்டமில்லை எதிர்கால சந்ததிகளின் நலம் கருதி அவனை அருகே அமர வைத்து எது சரிவராது தேவ் என்று ஆரம்பித்து எல்லா விளக்கமும் கொடுத்தார் அவனும் கொஞ்சம் புரிந்து கொள்ளக் கூடியவன்தான் சரிப்பா நான் நித்யா கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்ல நீ சொல்லணும்னு நான் சொல்லிக்கிறேன் உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் போக்கஸ் பண்ணு என்று அவனை சமாளித்திருந்தார் நித்யாவுக்கும் அவர்தான் பெங்களூரில் கல்லூரி பார்த்து கொடுத்து அங்கே படிக்க வைத்தார் முடிந்தவரை தேவிடமிருந்து அவளை விலக்கி வைத்தார் அவருக்கு நித்யா மேல் எந்த கோபமும் இல்லை எதிர்காலத்தில் சொந்தத்தில் திருமணம் செய்து குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணம்தான் நித்யாவுக்கு அதனாலேயே ரத்தனம் மேல் கோபம் ஊருக்கு வந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு அவள் வருவதை குறைத்துக் கொண்டாள் தங்கள் காதலுக்கு எதிரே அவர்தான் என்கின்ற எண்ணம் அவளுக்கு அவனது டீனேஜ் காதலை ஒருவாறு அவர் செய்திருக்க கல்லூரி படிக்கும்போது ஸ்டெல்லா மை கேர்ள் ஃபிரெண்ட் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே ஒரு பெண்ணை பைக்கில் அழைத்து வந்தான் அவனுடன் படிப்பவள்தான் அந்த பெண் ரத்தனத்துக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை படிச்சு முடிங்க பார்த்துக்கலாம் என்றுதான் சொன்னார் ஆனால் எந்த முறை வில்லனாக வந்தது ஸ்டெல்லாவின் தந்தை மதத்தில் அதீத பற்றி இருப்பவர்களுக்கு ஹிந்து கிறிஸ்தவ வேறுபாடு உறுத்த ஆரம்பித்திருக்க கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே ஸ்டெல்லாவுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள் அவள் கல்வியும் இடையில் நின்று இருக்க நொறுங்கிவிட்டான் தேவ் காதல் தோல்வியில் தாடி மீசையுடன் மீள முடியாமல் தவித்தவனே மீட்டு எடுப்பதற்கு பெரும்பாடு பட்டு போனார் ரத்னம் படித்து முடித்ததுமே கம்பெனி பொறுப்பை தூக்கி கொடுக்க அவனும் இந்த காதல் தோல்வியில் இருந்து மீண்டு வந்து கம்பெனியில் இணைந்து கொண்டான் அவன் கல்லூரி காதலும் காணல் நீராகியிருக்க அடுத்து வந்தவள்தான் பூர்விகா இப்போது அவன் காதலுக்கு எதிரியாக வந்தது பூர்விகாவின் கணவன் ஆத்மன் திருமணம் செய்து விவாகரத்தில் இருக்கும் பெண் பின்னால் தேவ் சுற்றுவது ரத்தனத்துக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் சொன்னாலும் அவன் கேட்கப் போவது இல்லை என்று தெரியும் அதனாலேயே மௌனம் காத்திருக்க அந்த காதலும் நிலைக்காமல் போனது ஸ்டெல்லாவை பிரிந்த சமயம் சோகமாக இருந்த போல பூர்விகாவைப் பிரிந்த சமயம் அவன் சோகமாக இருக்கவே இல்லை சாதாரணமாக கடந்துவிட்டான் அதுவரைக்கும் ரத்னத்துக்கு நிம்மதிதான் ஆனால் அடுத்த அணுகுண்டாக வந்து சேர்ந்தது ஸ்டெல்லாவின் மீள் வரவு ஆம் ஒரு மாதம் முன்னே ஸ்டெல்லா அவன் கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்ந்திருந்தாள் கணவனை விட்டு பிரிந்திருப்பவளோ தேவுடைய அலுவலகத்திலேயே வேலைக்கு இணைந்திருக்க ரத்தனத்துக்கு நெஞ்சே அடைத்து விட்டது அவளுக்கு ஒரு குழந்தை வேறு மீண்டும் தேவ் அவள் பின்னால் சென்று விடுவானோ என்ற பதட்டம் பூர்விகா ஆவிஷத்திலேயே தேவ் பற்றி மொத்தமாக அறிந்து கொண்ட ரத்தனத்துக்கோ அவனுக்கு குழந்தை விவாகரத்து எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்று விளங்கிவிட்டது ஏற்கனவே காதலித்தவர்கள் மீண்டும் முரசி கொள்ள வாய்ப்புகள் அதிகம் தேவ் அவள் வரவை பற்றி ரத்தனத்திடம் சொல்லவில்லை என்றாலும் அதனை எப்படியாவது அறிந்து கொண்டவருக்கு இருப்பு கொள்ளவே முடியவில்லை அவனுக்கு அப்படியான எந்தவித எண்ணமும் ஸ்டெல்லா அமைதி இல்லை அவளை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்தவன் கொஞ்சம் அதிர்ந்துவிட்டான் கணவனை விட்டு பிரிந்திருக்கின்றாள் என்று கேள்விப்பட்டதில் இருந்து ஒருவித பரிதாபம் அவள் மீது அவ்வளவுதான் இன்டர்வியூ நேரம் பார்த்தான் வேலையும் கொடுத்திருந்தான் ஆபீஸ் விஷயங்கள் தவிர தனிப்பட்ட எந்த விஷயமும் அவளுடன் பேசவில்லை ஆனாலும் அவனை நினைத்து பயந்த ரத்தினமோ நீண்ட நாட்கள் யோசித்து எடுத்த முடிவுதான் பத்மாவின் முடிவு அவளது கலகல பேச்சும் குடும்பத்தனமும் அன்பான நடவடிக்கையும் ரத்தனத்துக்கு பிடித்திருக்க மகனின் வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்ல நினைத்துதான் இந்த திட்டத்தையே போட்டார் அவனிடம் அவர் கெஞ்சி கூத்தாடிதான் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கியிருந்தார் ஜெயாவுக்கு தெரிய முதலே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று யோசனை சொன்னதும் அவர்தான் எதுவும் தெரியாத போலவே பத்மா முன்னே நடித்தும் இருந்தார் கடவுளே இந்த கல்யாணம் நடந்துடணும்பா என்று மனத்துக்குள் வேண்டிக் கொண்டே தூங்கியும் போனார் ரத்தனம் அடுத்த நாள் அலுவலகத்துக்கு கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருந்த தேவின் அறையை திறந்து கொண்டே உள்ளே வந்த ரத்தினமோ திங்கக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு தேவ் அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் வள்ளி அத்தகையும் சொல்லிட்டேன் என்று சொல்ல யோர் என்ற படியை டையை சரி செய்தவனிடம் அந்த பொண்ணுக்கிட்ட எகிரி பாயாத நல்ல விதமா நடந்துக்கோ என்றார் ம் என்றான் உன்னை நல்லா பார்த்துப்பா என்று ஆரம்பிக்க அப்பா என்றான் அழுத்தமாக ஒரு பெருமூச்சுடன் அவரை திரும்பி பார்த்தவனோ ஒரு டிப்பிக்கல் ஹஸ்பண்டாக நடந்துக்கணும் அவளை தானே நடந்துக்கிறேன் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்க நினைக்கிற போல எதுவும் நடக்காது ஆனாலும் உங்களுக்கு இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் என்று சொல்ல நீ கண்டுபிடிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும் என்றார் ரத்தனம் இத்தனை நாள் இல்லாம இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் போதே தெரியுதே என்று சொல்லிக் கொண்டே அவன் கோட்டை மாட்ட உன்னை நம்ப முடியாது அதுதான் என்றார் அவரை ஆழ்ந்து பார்த்தவன் அது வாஸ்தவந்தா பூர்வீ விஷயத்திலேயே ரொம்ப அனுபவப்பட்டிருப்பீங்களே என்று சொல்ல ஆப்கோர்ஸ் என்றார் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவு பண்ணிக்கிறேன் இப்ப இல்லைனாலும் பத்மாவை எதிர்காலத்துல பிடிக்கும்னு நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் இப்போது மெலிதாக சிரித்த ரத்தினமும் ஆனா நீ எனக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது பிடிச்சு போல நடந்துகோ தேவ் என்றார் செட் ஓகே திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதிங்க பிளீஸ் என்றான் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியேறிய சமயம் புடவை அணிந்து கொண்டே சாப்பிட வந்து அமர்ந்தாள் பத்மா என்னம்மா கிளம்பிட்டியா என்று கேட்க ஆமாமாமா என்றவளிடம் அடுத்த திங்கள் கிழமை நாள் குறிச்சிருக்கோம் லீவ் போட்டுடு என்றார் அவளிடம் மௌனம் என்னம்மா என்றார் சரி நான் போட்டுடுறேன் என்றாள் அவரை பார்க்காமலே ரிசப்ஷன் கிராண்ட வச்சிடலாம் என்று ரத்தனம் சொல்ல ம் ஓகே மாமா என்று மட்டும் சொன்னவள் சாப்பிட்டு கொண்டே இருக்க நாளைக்கு புடவை எடுக்கப் போகலாம் என்றார் ரத்தனம் அதற்கும் உம் என்றாள் அவ்விடம் வந்த தேவிடம் ஓகே அடா என்று கேட்க அவனும் உம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டான் என்கிற வார்த்தைகளைத் தவிர இருவரும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளவும் கொள்ளவும் இல்லை அடுத்த நாள் மாலை இருவரும் சொன்ன நேரத்துக்கே புடவை எடுப்பதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார்கள் ரத்தனமும் அவர்களை அழைத்து கொண்டே கிளம்பியிருந்தார் தேவ் டிரைவர் சீட்டில் உட்கார நீ முன்னால் அருமா என்றார் ரத்தனம் இல்லமாமா நீங்க இருங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் ஏறிக்கொண்டாள் ரத்தனமும் அடுத்த வாரம் வரைக்கும் நான் இருக்கேன் அப்புறம் இது உன்னோட இடம் என்று சொல்லிக்கொண்டே முன்னால் ஏற அவரை திரும்பி ஒரு மார்க்கமாக பார்த்த தேவோ இதழ் குவித்து சலிப்பாக ஊதிக்கொண்டே கொண்டே தலையை பக்கமும் ஆட்டியபடி காரை எடுத்தான் சற்று நேரத்தில் கடையும் வந்து சேர்ந்தது உள்ளே வந்ததுமே ரத்தனமும் பத்மாவும் புடவைகளை எடுக்க சென்று இருக்க தேவ் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டான் கால் மேல் கால் போட்டுக் கொண்டே இருக்கையில் அமர்ந்திருந்த தேவின் ஒரு கையில் அலைபேசி இருக்க அடுத்த கையால் தொடையை வருடிக் கொண்டே அமர்ந்திருந்தான் தேவ் என்று அழைத்தார் ரத்தனம் விழிகளை உயர்த்தி அவரை பார்த்தான் புடவை செலக்ட் பண்ணமா அங்க என்னடா பண்ற என்று கேட்க நீல நிற விழிகளால் அவரை தொலைத்தெடுக்கும் பார்வை பார்த்தபடி எழ அவர் பார்வை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார் புடவையை பார்த்தபடி இருந்த பத்மாவோ இதனை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளவே இல்லை அவர் அருகே வந்தவன் இப்ப என்ன என்றான் புடவ புடவ என்று கண்களால் பத்மாவை காட்டி சொல்லிக் கொண்டே தனக்கும் பத்மாவுக்கும் இடையே இருந்த இடைவேளியில் அவனே விட்டிருந்தார் பத்மாவின் தோள்களும் தேவின் தோள்களும் ஒரிசி கொண்டன பத்மாவோ அவனை பார்க்காமலே இரு அடிகள் தள்ளி நிற்க இப்போது ரத்னத்தை பார்த்து முறைத்தவன் நீங்க எனக்கு அப்பா என்றான் பற்களை கடித்துக்கொண்டே அந்த பொண்ணுக்கு மாமாதான என்று சொன்னவரை எரித்து விடுவது போல பார்த்தவனோ ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா என்று முடிக்கவில்லை அவன் தோளில் தனது தோளினால் அழுத்தத்தை கொடுக்க அவனோ மீண்டும் பத்மாவுடன் எதிர்பாராமல் மோதி நின்றான் கோபமாக திரும்பி இப்போது ரத்தனத்தை முறைக்க அவரோ ஷர்ட் எங்கே இருக்கு என்று கேட்டபடி விட்டார் அவரை முறைத்துவிட்டு பத்மாவை அவன் திரும்பி பார்க்க என்று சலித்தபடி அவனை முறைத்தாள் என்னடி என்றான் ஆதட்டலாக அவ்வளோ இடம் இருக்கல தள்ளி நிற்கலாம்ல என்றாள் அதுதான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே அப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் தோலியில் கையை போட்டவன் தன்னுடன் அவளை நெருக்கியபடி உடவ பார்க்கலாம் என்றான் அவளோ அவன் அணைப்பில் நெளிந்து கொண்டே பப்ளிக் பிளேஸ்ல என்ன இது என்று திட்ட அப்படியே நெல்லு இல்லனா எடுப்புல கை வைப்பேன் என்றான் பொறுக்கி என்றாள் அவனை பக்கவாட்டாக திரும்பி முறைத்தபடி ஆமா உன்கிட்ட மட்டும் என்று கொண்டே புடவைகளை பார்க்க அவன் கையை எடுக்கப் போவது இல்லை என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது அவன் அணைப்பில் நின்றபடி புடவையை பார்த்தாள் இப்போது அவன் மறுபக்க தோள்களை சுரண்டினான் ஒரு பையன் திரும்பி பார்த்தான் அவரே உங்களை கூப்பிடுறாரு என்ற ரத்தனத்தை காட்ட சற்று தொலைவில் இருந்த ரத்தனமோ பெருவிரலை தூக்கி காட்டினார் நீல நிற விழிகளால் அவரை உறுத்து விழித்தபடி நாவினால் கன்னத்தின் உட்பக்கத்தை வருடிக்கொண்டே அவரை பார்த்தான் தன் மீது இருக்கின்றான் என்று அவன் மானரசம் உணர்த்த குடலை சிறுமியபடி பார்வையை வேறுபக்கம் திருப்பியிருந்தார் ரத்னம் அத்தியாயம் ஆறு புடவைகளை பார்த்த பத்மாவுக்கு எதிலும் ஆர்வமில்லை இப்படியே ஒவ்வொன்னா தூக்கி போட்டா என்ன அர்த்தம் என்று கேட்டான் அவனை பக்கவாட்டாக திரும்பி பார்த்தவள் இந்த கல்யாண தேவதானா என்று கேட்டாள் கண்டிப்பா என்றான் அவள் விழிகளை பார்த்துக்கொண்டே சலிப்பாக ஒரு தங்க நிறப்பட்டு புடவையை எடுத்தவள் இதை எடுத்துக்கலாம் என்று சொல்ல குட் செலக்ஷன் என்றான் அவளிடம் பெருமூச்சு மட்டுமே அதனைத் தொடர்ந்து அவனும் பட்டுவேஷ்டி சட்டை எடுத்தான் அவன் கையணைவினுள் சிவனே என்ற ரீதியில் அவள் இழுபடும் இடத்துக்கு எல்லாம் இழுபட்டு திரிந்தாள் கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது இறுதியாக ரத்தனத்துக்கும் உடைகளை எடுத்துக்கொண்டே புறப்பட்டு விட்டார்கள் காரில் செல்லும் போது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பேசணும் என்றார் ரத்தனம் யாரையும் கூப்பிடாம சாட்சி கையழுத்து யார் வைக்கிறது என்று தேவ் கேட்க அவரோ ம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கந்தசாமி அண்ட் ஆண்டனியை வர சொல்றேன் என்று சொல்ல விஷயம் வெளியே போகாம பார்த்துப்பாங்களா என்று கேட்டான் எப்படியும் கல்யாணம் ஆகி அடுத்த நாள் வெளியே வரதான போகுது சில்படி என்று ரத்தனம் சொல்ல ஜெயாவை நினைத்து அவனுக்கு இப்போதே தலைவலிக்க ஆரம்பித்து விட்டது ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துவிட்டார்கள் அடுத்த நாள் அலுவலகத்துக்கு வந்த தேவின் அரைக்கதவை திறந்து கொண்டே வந்தாள் ஸ்டெல்லா அவளுடன் பெரிதாக அவன் பேசிக்கொள்வது இல்லை பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் குறைவுதான் இன்றுதான் அவனுடன் பேச வந்திருக்கின்றாள் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு அவளில் இருந்து பார்வை அகற்றி லேப்டாப்பை பார்த்தவன் என்றான் அவளும் அவன் முன்னே அமர்ந்து கொண்டே கைகளை பிசைந்தவள் சார் எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும் புரொபேஷன் பீரியட்ல லீவ் எடுக்க முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் அர்ஜென்ட் இன்று எழுக்க கழுத்தை வருடிக்கொண்டே இப்போது அவளை பார்த்தவன் என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கேன் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க என்றாள் என்னாச்சு என்று கேட்க ஹோல் இன் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் என்று சொன்னவளிடம் எப்போ ஆப்ரேஷன் என்று கேட்டான் இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல எனக்கு டூ டேஸ் லீவ் போதும் அம்மாவுக்கு கண் முழிச்சு சுகர் அதிகமாயிடுச்சு அதனால தான் நான் குழந்தைய பார்த்துக்கணும் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொல்ல இதழ்களை கடித்துக்கொண்டே யோசித்தவன் லீவ் எடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் என்றான் டூ டேஸ்ல வந்துடுவேன் சார் என்றாள் யோர் விஷ் என்று மட்டும் சொல்லிக் கொண்டே லேப்டாப்பை பார்த்தவனுக்கு மனம் கேட்கவில்லை அவன் உருகி உருகி காதலித்த பெண்ணின் இப்போதைய நிலை மனதை நெருடி கொண்டே இருந்தது இத்தனை நாள் ஏதோ ஒரு சங்கடம் அவனுக்கு இப்போதுதான் அவனுக்கு திருமணமாக போகின்றதே பேசிவிட்டால் என்ன என்றுதான் தோன்றியது அவளும் வாசல் வரை சென்ற கதவை திறக்க ஆயத்தமாகிவிட்டாள் ஸ்டலா என்று அழுத்தமாக அழைத்தான் திரும்பி பார்த்தாள் சுடகேன் என்றான் அவளும் வந்து அமர்ந்து கொள்ள இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஹஸ்பண்ட் கூட என்ன இஷ்யோன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐ நோ இட்ஸ் அ பர்சனல் பட் உன் லைஃப்பை சரி பண்ணணும்னு மனசில் தோணிக்கிட்டே இருக்கு என்றான் அவள் கண்கள் கலங்க இதழ்களில் மென் புன்னகை தோன்ற எச்சிலை கூட்டி விளங்கியவள் அது உங்களோட இயல்பு சார் என்றாள் அவனை நன்றாக புரிந்து கொண்டவள் தானே அவள் வெல் என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே கைகளை கோர்த்தபடி அவளை பார்க்க அவளும் அவர் பேரு ஸ்டீஃபன் என்றாள் நோ பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு என்றாள் ஐநோ என்றான் மீண்டும் அவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அவங்க அம்மாதான் என்று சொல்லி கொண்டவளுக்கு கண்ணீர் வழிய கண்ணீரை துடைத்துக்கொண்டே கொண்டே பொண்ணு பிறந்தது அவங்களுக்கு பிடிக்கல எப்பவுமே குத்தி பேசிட்டே இருப்பாங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நோயாளி குழந்தையை பெத்து வச்சிருக்கான்னு எனக்கு திட்டுறது மட்டும் இல்லாம குழந்தைக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு பொறுமை போய் அவங்க அம்மா கூட பெரிய சண்டை ஆகி நான் கொஞ்சம் தாறுமான பேசிட்டேன் ஸ்டீஃபனுக்கு கோபம் வந்து எனக்கு கை நீட்டிட்டாரு நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அவருக்கு நான் அவங்க அம்மாவை பேசின கோபம் எனக்கு அவர் கை நீட்டின கோபம் இப்போ பிரிஞ்சிருக்கோம் அப்போ தான் உங்கள் கம்பெனி விளம்பரம் பார்த்தேன் எனக்கு இங்கே வர சங்கடம்தான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல எனக்கு குழந்தைய பார்த்துக்க அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண எனக்கு பணம் தேவை வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயம் அதுதான் சேர்ந்தேன் என்னால உங்களுக்கு ஏதும் சங்கடம் இருந்தா சாரி என்றாள் மென்மையாக பேசினாள் அவளது எந்த மென்மைக்கும் நல்ல மனதுக்கும் தானே அவன் விழுந்து விழுந்து காந்தலித்தான் அவனோ நோனோ நாட் லைக் தட் சீக்கிரமே ஓ ஃபேமிலி இஷ்யூ சரியாயிடும் ஏதாவது பண உதவி தேவைன்னா கூட சங்கடம் பார்க்காம கேளு நோ ப்ராப்ளம் என்றான் ஓகே சார் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எழுந்தவள் வெளியேறியிருந்தாள் அவனும் சார் என்கின்ற அழைப்பை தவிர்க்க நினைக்கவில்லை அந்த அழைப்பு இருவரையும் சற்று தள்ளி நிறுத்தி இருந்தது அந்த விலகல் அவனுக்கும் தேவையாக இருந்தது அடுத்தடுத்த நாட்கள் மின்னல் வேகத்தில் நகர்ந்தன திருமண நாளும் நெருங்கியிருக்க தேவுடைய தாய் வழி பாட்டி வள்ளி அம்மாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் உள்ளே வந்ததுமே எங்க மாப்பிள்ள மருமக இன்று கேட்க பத்மா என்று ரத்தனம் அழைக்க அவளும் வெளியே வந்து வள்ளி அம்மாவை பார்த்தாள் இது லக்ஷ்மியோட அம்மா என்று ரத்தனம் அறிமுகப்படுத்தியிருக்க அவளும் வணக்கம் பாட்டி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அம்மாவின் காலில் விழ மரியாதை தெரிஞ்ச புள்ள என்று சொல்லிக்கொண்டே அவள் நெற்றியில் முத்தம் பதித்த வள்ளி அம்மாவோ அழகா இருக்க கண்ணம்மா என்று சொல்ல மெலிதாக சிரித்து கொண்டாள் அப்போதுதான் வீட்டினுள் நுழைந்த தேவ் எப்படி இருக்கீங்க பாட்டி என்று சொல்லிக் கொண்டே அவரை அணைத்து விடுவிக்க நல்லா இருக்கே ராசா நீ எப்படி இருக்க உனக்கு பொருத்தமான புள்ளதான் என்று சொல்லி அவன் கையை பற்றி அவள் அருகே நிற்க வைத்தவர் ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று சொல்லி அவர்களுக்கு கையால் திருஷ்டி சுற்றி நெட்டி முறித்திருந்தார் தேவ் மற்றும் பத்மாவின் முகத்தில் மருந்துக்கும் சிரிப்பில்லை ஆனால் கஷ்டப்பட்டு சிரிக்க முயன்றார்கள் அவன் இறுகிய முகத்தை பார்த்த ரத்தனமோ தேவ் கொஞ்சம் பேசணும் உள்ளவா என்று தனது அறைக்குள் அழைத்து செல்ல அவனும் நுழைந்தான் இப்போ எதுக்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க என்று கேட்டார் நத்திங் கொஞ்சம் டயர்டா இருக்கு சிரிக்க முடியல அவ்வளோதான் என்றான் இங்க பாரு தேவ் பத்மா நல்ல பொண்ணு என்று ஆரம்பிக்க ஓ மை காட் வில் யூ பிளீஸ் ஸ்டாப் திஸ் என்றான் எரிச்சலாக ஆவரோ கல்யாணம் பண்ணி சீக்கிரம் குழந்தை பெற்று கொடு வாழ்க்கை பிடிக்கும் அவளுக்கும் பிடிக்கும் என்றார் என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியேறி இருந்தான் அடுத்த நாள் கல்யாண நாள் காலையில் சலிப்பாகவே எழுந்தாள் பத்மா எதிலும் நாட்டமில்லை திருமணம் என்கின்ற எண்ணமும் அவளுக்கு இல்லை ஒருவாறு மனதை நிலைப்படுத்தி கொண்டே குளித்து ஆயத்தமானாள் புடவையை மணிந்து விட்டாள் தலையில் பூக்களை அள்ளி வைத்தவளோ ரத்தனம் வாங்கி கொடுத்த ஆபரணங்களை அணிந்து கொண்டே அன்று இரவை பற்றித்தான் யோசித்தாள் கல்யாணத்துக்கு விட்டாள் ஆனால் இந்த முதலிரவு எல்லாம் அவளுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அதுவும் தேவுடன் ஒரே அறையில் ஒரே கட்டிலில் என நினைக்கும் போதே மயக்கம் வந்தது இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிடணும் என்று நினைத்தவள் மனமோ அன்னைக்கே கிஸ் பண்ணனா இன்னைக்கு சும்மா இருப்பானா என்று கேட்டது அவளிடம் பதில் இல்லை நடந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் அக்செப்டட் பத்மா வேற இல்ல எப்படியும் இவன் என்னிக்கோ நடக்க நடக்கப்போகுது என்று தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக்கொண்டாள் இதே கணம் கண்ணாடி முன்னே நின்று வேஷ்டியை கட்டியபடி நின்ற தேவிற்கும் அதையே ஓ ஹோமை காட் என்று புலம்பிக்கொண்டே கொண்டே ஷர்ட்டை அணிந்தான் அவனுக்கும் அன்று இரவு என்ன செய்வது என்று தடுமாற்றம் பத்மா மேல் சாதாரண ஈர்ப்பு கூட அவனுக்கு இன்னும் தோன்றவில்லை கடமைக்கு அவளுடன் சங்கமிப்பதா என்கிற எண்ணம்தான் அவனுக்கு அப்படி சங்கமித்தால் கூட அது மோகம் கலந்த கூடலாகத்தான் இருக்குமே தவிர காதல் அதில் இருக்காது அப்படி ஒரு நிகழ்வை அவன் மனம் விரும்பவில்லை அதற்காக இதனை தவிர்க்கவும் முடியாது பிடித்து திருமணம் செய்வதாக அவளிடம் கூறிவிட்டான் இப்போது விலகியிருந்தால் சொன்னது பொய் என்று ஆகிவிடும் அவளுடன் இணையாமல் ரத்தனம் முன்னால் அன்னோன்யமாக காட்டிக்கொள்ளவும் முடியாது ஷர்ட்டை போட்டவன் சிறிது நேரம் தலையை பிடித்து கொண்டே அமர்ந்தான் எப்படியும் வாழ்க்கை அவளோட தானே தேவ் ஸ்டார்ட் யுவர் லவ் வித் லஸ்ட் எப்படியும் லவ் தானா வரும் என்று தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டே வெளியே வந்திருந்தான் பத்மாவும் தேவும் ஒன்றாகத்தான் இருந்து வெளியே வர ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க என்று சொன்னார் ரத்தினம் என் கண்ணே பட்டுடும் என்றார் வள்ளியம்மா இப்போது தேவ் திரும்பி பத்மாவை பார்த்தான் வலுக்கட்டாயமாக அவளே ரசிக்க முயன்றான் அழகாகத்தான் இருந்தாள் நடிகன் அவன் போலும் அழகா இருக்க பத்மா என்றான் சிரிப்புடன் ரத்தனமோ அவன் சொன்னதை கேட்டு மெளிதாக சிரித்துக் கொள்ள பத்மாவும் தேங்க்ஸ் என்று மட்டும் சொல்லிக் கொண்டே முன்னே செல்ல காரில் நால்வரும் கோவிலை நோக்கி புறப்பட்டிருந்தார்கள் அங்கே ஏற்கனவே ரத்தனத்தின் நண்பர்கள் வந்திருக்க என்ன ரத்தனோ ரகசிய கல்யாணமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார்கள் ஐயோ இல்லடா அவசர கல்யாணம் அடுத்த மாசம் ரிசப்ஷன் பெருசா வச்சிடலாம் என்று சொல்ல அதனைத் தொடர்ந்து சாமி சன்னதியில் திருமண நிகழ்வும் ஆரம்பமானது மந்திரத்தை உச்சரித்த ஐயரும் தாயை தேவிடம் கொடுக்க அவனும் அதனை வாங்கி அவள் கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சுகளை இட்டான் இதுவரை பத்மா மூர்த்தியாக இருந்தவளோ இக்கணம் பத்மா தேவ ஆதித்யாவாக மாறியிருந்தாள் அதனைத் தொடர்ந்து மாலைகளையும் மாற்றிக்கொண்டார்கள் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார்கள் எல்லாவற்றிலும் இருவரும் கஷ்டப்பட்டு சிரித்தும் கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து திருமண பதிவு செய்ய சென்று இருந்த சமயம்தான் பத்மா அவனது பெயரையும் முழுதாக கவனித்தாள் தேவ் ஆதித்யாவா அப்போ இவன் சும்மா இல்லையா என்ன கொடும சரவணா கல்யாணம் பண்ணினவனோட பேரு கூட சரியா தெரியல என்று தனக்கு தானே திட்டிக் கொண்டாள் அவர்களுக்கு பதிவு திருமணமும் நிறைவேறி இருக்க வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள் வீட்டில் ரத்தனமுடைய நண்பர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது எல்லோரும் சுற்றி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க ஒரு மாதிரி தேவுக்கு கல்யாணம் என்று சொல்ல இருக்கோ பத்மாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு பண்ணி வச்சிட்டேன் என்றார் தேவோ நாசமா போச்சு என்று வாய்க்குள் சொல்லிக்கொள்ள கொள்ள பத்மாவோ கிழிஞ்சுது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள் அவர்களும் சாப்பிட்டு விட்டு கிளம்பி இருக்க தேவ் தனுதாரிக்குள் நுழைந்து கொண்டான் பத்மாவோ தனது அறைக்குள் நுழைய போக ஒன்பது மணிக்கு முகர்த்தம்மா ரெடியாரு மஞ்சள் என்று கேட்க ம் என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது கண்ணாடி முன்னே வந்து குனிந்து பார்த்தாள் அவன் கட்டிய தாலி அவளை பார்த்து சிரித்தது போச்சு போச்சு வாழ்க்கை முழுக்க இவன் கூடவா இவன் எப்படிப்பட்டவனு தெரியாதே அன்னைக்கே ஐஸ்கிரீம் பார்லர்ல வச்சு எப்படியெல்லாம் பேசுனா மாமாவுக்காக இவனுக்கு போய் ஓகே சொல்லியிருக்கேன் என்று தனக்கு தானே திட்டிக் கொண்டே அலங்காரங்களை அகற்றியவள் குளிக்க சென்று விட்டாள் அத்தியாயம் ஏழு இரவு ஏழு மணி இருக்கும் தேவோடைய கதவு தட்டப்பட்டது அவனும் திறக்க அங்கே துர்கா மற்றும் வள்ளியம்மா வெளியே போப்பா அலங்காரம் பண்ணணும் என்றார் அவர் அவனுக்கோ ஐயோ பாட்டி இதெல்லாம் எதுக்கு என்று அவன் கேட்க போடா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தவரோ அவன் அலமாரிக்குள்ளிருந்து வேஷ்டியை எடுத்து நீட்டிக்கொண்டே இப்படி கார் சட்டையை போட்டுட்டு இருக்காத வேஷ்டியை கட்டிட்டு கா தோட்டமா இரு என்று சொல்ல துர்கா வாயில் கை வைத்து சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் பாட்டி என்று பற்களை கடித்து கொண்டே கடுப்பாக சொல்ல பாரேன் எவ்வளவு கோபம்னு நான் வளர்த்த பையன் அவன் அந்த காலத்துல அம்மனமா ஓடி திரிஞ்சவன் என்று சொன்னதுமே துர்கா மறுபக்கம் திரும்பி நின்று சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் அவனோ மானத்தை வாங்காதீங்க என்று திட்டிக் கொண்டே அவர் கையில் இருந்த வேஷ்டியை பிடுங்கி எடுத்தவன் விறுவிறுவென வெளியேறியிருக்க நீ வாடி அம்மா நம்ம அலங்காரம் பண்ணலாம் என்று சொல்லி கொண்டே அவர்கள் அறையை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவனும் அடுத்த அறைக்குள்ள இருக்கும் குளியல் அறையில் குளித்துவிட்டு வேஷ்டியையும் வேஷ்டியையும் ஷர்ட்டையும் அணிந்தவன் வெளியே வந்து ஹாலில் அமர்ந்து விட்டான் சற்று நேரத்தில் அவன் அறையை அலங்கரித்து முடித்துவிட்டு வந்த வள்ளி அம்மாவோ எல்லாம் பண்ணியாச்சுப்பா பாத்து பக்குவமா நடந்துக்க காஞ்ச மாடு கம்பல பாயிரப் போல பாஞ்சு தொலைச்சிடாத என்று சொல்ல துர்கா சிரித்து கொண்டே அவனை கடந்து செல்ல அவனுக்கோ எங்கேயாவது தலையை முட்டி போல இருந்தது வள்ளி அம்மா அருகே வந்தவனோ அவர் கையை பற்றி பாட்டி என் மேலே கோபம் இருந்தால் தனியா சொல்லுங்க இப்படி பப்ளிக்கா மானுத்தை வாங்காதீங்க என்று சொல்ல என்னடா பப்ளிக்கே நான் பார்த்து வளர்ந்தவன் தானே உன்கிட்ட எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டுக்கொண்டே கடந்து செல்ல ஆவனோ ஷபா என்று இதில் குவித்து ஊதிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தான் அதனைத் தொடர்ந்து பத்மாவின் அறை கதவு தட்டப்பட்டது அவளும் குளித்துவிட்டு புடவை அணிந்திருந்தவள் கதவை திறக்க எனமா ரெடியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் ரெடி ஆயிட்டு பாட்டி என்று சொன்னவளை ஆழ்ந்து பார்த்தவர் என்ன தலையில பூ வைக்கல உட்காரு நான் வச்சு விடுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை அமர வைத்தவர் தலையில் பூக்களை அள்ளி வைத்து கொண்டே மகாலட்சுமி போல இருக்க நான் சொல்றது கேளு புருஷன்கிட்ட பக்குவமா நடந்துக்கோ புருஷனை புடவை முந்தானல முடிஞ்சுக்கணும்னா அவனுங்க சொல்றதையெல்லாம் பண்ணனும் புரியுதா மயக்கி வச்சுக்கோடி என்று சொல்ல அவளோ ம் மயக்கிடலாம் என்று சலிப்பாக சொல்லிக்கொண்டே எழுந்தாள் அவள் கையில் பால் குவளையை கொடுத்தவர் நேரத்தை பார்க்க நேரம் ஒன்பது மணியை காட்டியது சீக்கிரம் போ காத்துட்டு என் பேர என்று சொல்லிக்கொண்டே அவளை அழைத்து வந்து அவன் அறைக்கு அருகே விட்டு கதவை திறந்துவிட அவளும் உள்ளே நுழைந்தாள் அறைக்குள் வரும் வரைதான் மெதுவாக வந்தாள் கதவை தாளிட்டு விட்டு விறுவிறுவென உள்ளே வந்த மேசையில் பால் குவளை வைத்த பெண்ணவளை கட்டிலில் அமர்ந்து கொண்டே ஏறிட்டு பார்த்தான் தேவ் மஞ்சள் புடவை அணிந்த பத்மாவும் அவன் முன்னே வந்து நின்றபடி கல்யாணம் வரைக்கும் ஓகே ஆனா இதெல்லாம் வேணாம் என்றாள் அவளை தொலைத்தடுக்கும் பார்வை பார்த்தபடி எழுந்து நின்றவனோ என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று கேட்க அவனை மேலிருந்து கீழ் பார்த்தவள் பணமரத்துக்கு வேஷ்டி கட்டிவிட்ட போல இருக்கு என்றாள் அட்டிங் என்று வாய்க்குள் முணுமுணுத்துவிட்டு உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன்னு என காட்ட வேணாமா என்றான் குரலில் கஷ்டப்பட்டு ஒரு மென்மையை கொண்டு வந்தான் அவனுக்கே இந்த வரிகளை சொல்லும்போது வாயை சுவற்றில் வைத்து தேய்க்கலாமா என்கின்ற எண்ணம்தான் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தவள் அப்படி ஒன்னு தெரியலையே என்று சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நடந்தாகணும் என்றான் இப்ப எதுக்கு மௌனராக மோகன் போல சாப்டா பேசுறீங்க இது நீங்க இல்லையே என்றாள் குரலை கொண்டே கழுத்தை வருடியவனோ இவளுக்கு இந்த லவ் டயலாக் எல்லாம் செட் ஆகாது ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் தான் என்று நினைத்துக்கொண்டே ஒற்றை விரலை நீட்டியவன் எங்க பாரு இன்னைக்கு இங்கே நமக்கு முதலிரவு நடந்தாகணும் என்றான் வழக்கமாக அவளை உரித்து வெளிக்கும் நீல நிற வெளிகளை பார்த்தவள் இது தேவ் என்றாள் ஆமா தான் இப்ப முடியுமாலையா என்று கேட்டான் கல்யாணம் தான் அவசரமா நடந்துச்சு ஏதுவாச்சோ என்று ஆரம்பித்தவளது வார்த்தைகள் முற்று பெற்றது என்னவோ அவன் இதழ்களுக்குள் தான் மீண்டும் எதிர்பாராத இதழ் மொத்தம் இவன் ஒரு முடிவோட தான் இருக்கான் இன்னைக்கு என்ன கண்ணி கழிக்காம விட போல என்று நினைத்தவளுக்கு அந்த மொத்தம் ஆரம்பத்தில் அசௌகரியமாக இருந்தது பத்மா இவன் தான் உன் புருஷன் இன்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டவள் மேனி ஆழ்ந்த மொத்தத்தின் நடுவே இழக ஆரம்பித்து விட்டது மோகத்துடன் கண்களை மூடினாள் இதே சமயம் தேவ ஆரம்பத்தில் தான் இதழ் தீண்டினான் அன்று போல கனநேர இதழ் அணைப்பு அல்லாது மிக ஆழமான நீளமான இதழ் அணைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெண் அருகே அவன் ஆண்மை உணர்வுகளும் பீரிட்டு கிளம்ப ஆரம்பித்து விட்டன அதன் விளைவாக அவள் கழுத்தை பற்றி இருந்த அவன் கைகள் அப்படியே கீழிறங்கி அவள் மேனியை வருட சட்டென துடித்து போய் அவன் கையை பற்றி கொண்டே அவனிலிருந்து அவள் பிரிய முயல அவனோ அவள் இடையே பற்றி மீண்டும் இழுத்து தன்னுடன் நெருக்கிக் கொண்டே என்னடே என்று அவள் வெளியிலே பார்த்து கொண்டே கேட்டான் இத்தனை நாட்கள் அவன் நீள வெளியில் அவளை உறுத்து விழித்துதான் பார்த்திருக்கின்றாள் இன்றுதான் மோகமும் தாபமும் மயக்கமும் கலந்த நீள வழிகளைப் பார்க்கின்றாள் மேனியில் ஒருவிதமான அதிர்வு அவன் பார்வையை கூட அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை சட்டன விழிகளை தாழ்த்த அவனோ அவளை விடமாட்டேன் என்கின்ற தோரணையில் அவள் கழுத்தைப் பற்றி தன்னை நோக்கி நிமர்த்தி மீண்டும் இதழில் எழுத ஆரம்பித்து விட்டான் இப்போது அவன் கைகள் பயணம் செய்ததை அவள் தடுக்கவில்லை தடுத்தும் பயனில்லை என்றும் தெரிந்ததும் தடுப்பதை விட்டுவிட்டாள் போலும் அவள் மாறாப்பை இழுக்க முயன்றான் அவன் வேகத்துக்கு ஊக்குப் புடவையை கிழித்திருக்க மாறாப்பு அவன் கையில் வந்தது அவளோ புடவை கிழிஞ்சிடுச்சு என்று அவன் இதழுக்குள் முனகிக் கொண்டே அவன் மார்பில் கை வைத்து தள்ள மெதுவாக அவளை விட்டு விலகியவன் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமைல சீக்கிரம் டிரெஸ்ஸ என்று சொல்லிக் கொண்டே தனது டிஷர்ட்டை கள்ளட்டி கட்டிலில் போட்டான் அவனுக்கோ இப்போது அவள் மேல் தோன்றியிருக்கும் மோக உணர்வு கலைந்துவிடக் கூடாது என்கின்ற அவசரம் அதே உணர்வுடன் இருந்தால்தானே அவளை ஆட்கொள்ள முடியும் என்னதான் அவசரமோ என்று முணுமுணுத்துக்கொண்டே ஜாக்கெட்டில் கையை வைக்க அவனுக்கு அந்தளவு பொறுமை இல்லை போலும் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவனே கையை வைத்து இழுக்க ஜாக்கெட் வேறு தாறுமாறாக கிழிந்துவிட்டது சரியான காஞ்சமாடு இன்று வாய்க்குள் முணுமுணுக்க அவனே அவள் ஆடைகளை பொறுமையின்றி களைய ஆரம்பித்தவன் அவளுடன் கட்டிலில் அடைந்து விட்டான் கட்டிலில் போடப்பட்டிருந்த ரோஜா மலர்கள் இடையே அவள் ரோஜாவாக மலர்ந்திருக்க கல்லுண்ட வண்டாக அவன் அவளை ஆட்கொள்ள விட்டான் அவன் வேகத்திலும் வன்மத்திலும் அவள் திக்கி திணறித்தான் போனாள் ஆனாலும் கஷ்டப்பட்டு ஈடு ஈடுகொடுத்திருந்தாள் அவள் கைகள் அவன் வெற்று முதுகிலும் சிகியிலும் பயணம் செய்தது அவன் கரங்களும் இதழ்களும் அவள் மேனி முழுவதும் பயணம் செய்தன அவன் ஸ்பரிசம் அவளை உருக வைத்தாலும் அவனை பார்க்க ஒருவித சங்கடம் அவனுக்கும் அதே சங்கடம் இருந்திருக்க வேண்டும் இதழ்கள் கலந்த போதிலும் மேனிகள் கலந்த போதிலும் விழிகள் கலப்பதை இருவரும் தவிர்த்து கொள்ள அவன் செயினில் இருந்த டாலரோ அவள் ஜிமிக்கியில் மோதி சீரான சத்தத்தை உருவாக்க அந்த சத்தம் கேட்டு இருவரின் விழிகளும் இப்போது நேரே சந்தித்துக்கொண்டன கொண்டன அவள் விழிகள் அவன் செயினில் படிய அவன் விழிகளோ அவள் ஜிமிக்கியில் படிய அந்த துணியே இருவருக்கும் ஒருவித கிளர்ச்சியை உண்டாக்கியது என்னவோ உண்மைதான் சட்டன அவனிலிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவனும் அவள் கழுத்தில் முகம் புதைத்து பற்களை பதித்துக்கொண்டே மீண்டும் அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான் அவன் பர்த்தடத்தை பதித்த வழியில் கிடைக்காதீங்க பிளீஸ் என்று உனகளோடு பெண்ணவள் கிஞ்சினாலும் அவன் அதனை காது கொடுத்து கேட்பதாக இல்லை அவளை மொத்தமாக ஆட்கொண்டு விட்டு விலகிவிட்டத்தை பார்த்துக்கொண்டே படுத்திருந்தவனின் மார்பு மூச்சு வாங்கியதில் ஏறி இறங்க அவளோ சட்டென அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டே போர்வையால் தன்னை மொத்தமாக மூடிக்கொண்டாள் அவள் முதுகை ஒரு கணம் வெறித்து பார்த்துவிட்டு அவனும் அவளுக்கு முதுக காட்டி படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டான் பத்மாவுக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்ட உணர்வு அப்படியே தூங்கிவிட்டாள் இரவு பனிரெண்டு மணி இருக்கும் சட்டென முழிப்பு வந்தது விழிகளை திறந்து மெல்லிய வெளிச்சத்தில் நேரத்தை பார்த்தாள் பசி வெறு வயிற்றை கிள்ளியது படுபாவி காஞ்சு மாடு போல பாஞ்சு ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சே கட்டிச்சு வேற வச்சிருக்கான் சரியான காஞ்சியா இருப்பான் போல இப்போ பாசிக்குது வேற என்று நினைத்து கொண்டே அறையை சுற்றி கண்களை சுழல விட்டாள் சற்று தள்ளியிருந்த மேஜையில் பழங்களும் அவள் கொண்டு வந்து வைத்த பாலும் இருந்தது படுத்தபடி அவனை திரும்பி பார்த்தாள் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் இவனுக்கு பசிக்காது போல தேவாங்க என்று மனத்துக்குள் திட்டியவள் அந்த மேஜையை நோக்கி செல்ல வேண்டும் போர்வியை அவனும் சேர்த்து போத்திக்கொண்டே படுத்திருந்தான் இழுக்க முடியாது கையை கீழே விட்டு அவன் உருவி போட்ட புடவியை எடுத்தாள் அதையே சுற்றிக்கொண்டே மேஜை அருகே சென்றவளுக்கு இரு அடிகள் வைப்பதே பெரும்பாடாகி போனது ஷ என்னையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா நடக்கக்கூட முடியல என்று திட்டியவள் மனசாட்சியோ நீயும் ரசிச்சுட்டு தானே இருந்த இப்ப எதுக்கு திட்டுற என்று அவளுக்கே காரி துப்பியது கெத்த மெயின்டைன் பண்ணனும்ல போயும் போயும் இவன்கிட்ட வாங்கி கிடந்தேன்னு சொல்ல முடியுமா என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டே மேஜை அருகே இருந்த ஆப்பிளை எடுத்து கத்தியால் வெட்டி கையில் எடுத்துக்கொண்டாள் அப்படியே பாலையும் எடுத்துக்கொண்டே கட்டிலில் வந்து அமர்ந்தவள் அருகே இருந்த டீ பாயில் பாலை வைத்துவிட்டு ஆப்பிளை சாப்பிட ஆரம்பித்து விட்டாள் நடு இரவில் கரக் கரக் என்று ஒரு சத்தம் தூங்கிக் கொண்டிருந்த தேவுக்கு முழிப்பும் வந்துவிட்டது தலையை திருப்பி பார்த்தான் பத்மாதான் கட்டிலில் அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தாள் புடவையை சுற்றியிருந்தாள் அவள் மேனே தெரிந்தும் தெரியாமல் புடவையால் மூடப்பட்டிருந்தது அவள் வெற்று முதுகு அவனுக்கு விருந்தாக அதில் ரோஜா பூ இதழ்கள் வேறு ஒட்டியிருந்தது அவனுக்கு விரியேற்றிக் கொண்டிருந்தன அவள் மேல் மோகம் மீண்டும் வராமல் போய்விடுமோ என்று பதறியவனுக்கு இப்படி பார்த்ததுமே உணர்வுகள் பீரிட்டு கிளம என்ன தேவ் இப்படி ஆயிட்ட இன்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டே சத்தமே இல்லாமல் எழுந்து அமர்ந்தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண் அவளுக்கு அவன் எழுந்துவிட்டது தெரியவே இல்லை ஆப்பிளை வாயில் வைக்கப் போன பெண்ணவளின் விழிகள் அதிருந்து விரிந்து இப்போது மோகமாக மூடிக்கொண்டன ஆம் அவளை பின்னாலிருந்து அணைத்து அவள் கழுத்து வளைவில் இதழ்களை பதித்திருந்தான் தேவ் அப்படியே சற்று கீழறங்கி அவள் முதுகில் இருந்த ரோஜா இதழை தனது இதழ்களால் கவ்வி எடுத்துக்கொண்டே மீண்டும் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டான் கண்களை மூடிய பெண்ணவளின் இதழ்களில் இருந்த உஷ்ண பெருமூச்சு வெளியேறி செல்ல என்னடி பண்ற என்று அவள் காதருகே மொத்தமிட்டு கொண்டான் பசிக்குது என்றாள் இதழ்கள் நடுங்க எனக்கோ என்றான் அவளோ அவனை திரும்பி பார்க்காமல் ஆப்பிள் தொண்டை மட்டும் நீட்டியிருக்க அவன் அதனை கடித்தெடுத்தவன் அவள் முகத்தை மட்டும் நோக்கி திருப்பி அவள் இதழில் இதழ் கொள்ள அவன் கடித்ததில் மீதியாக இருந்த ஆப்பிள் தொண்டு அவள் கையில் இருந்து கீழே விழுந்தும் விட்டது அந்த ஆப்பிளை யார் விழுங்கினார்கள் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவு முத்தம் அவன் விழுங்கிய ஆப்பிளில் அவள் எச்சிலும் உள்ளடக்கம் அவள் விழுங்கிய ஆப்பிளில் அவன் எச்சிலும் உள்ளடக்கம் முத்தமிட்டு களைத்தவனிடம் பால் குடிக்கணும் என்றாள் அவன் வெளிகளை பார்த்து குடிக்கலாமே என்றான் அவளை மோகமாக பார்த்தபடி அவளும் பாலை எட்டி எடுத்தவள் அதனை குடித்த கணம் அவளோ தனது கருத்தின் பின்பக்கத்தினால் அவள் வெற்று முதுகை வருடிக் கொண்டே அந்த காலத்துல இப்படிதான ஜாக்கெட் இல்லாம புடவ கட்டியிருப்பாங்க என்றான் அவள் மனமோ எந்த நேரத்துல எதை ஆராய்ச்சி பண்றான் பாரு என்று முணு முணுத்தது அவன் வருடியதில் அவள் கையில் இருந்த பால் அவள் புடவையிலும் சிந்திவிட அச்சோ என்றாள் தேவும் பின்னால் இறந்தபடி எட்டி பார்த்து கொண்டே சிந்திடுச்சா என்று கேட்க அவளும் பால் குவளையை டீ பாயில் எட்டி வைத்தவள் ம் கிளீன் பண்ணனும் என்று சொல்லிக் கொண்ட இளம் ஒரு பட லெட் ஹெல்ப் யூ என்று அவள் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுக்க அவளோ அவன் மீதே விழுந்திருந்தாள் இப்போது அவனை ஏறிட்டு பார்த்தவள் வாட் என்று கேட்க எனக்கு தராம குடிச்சிட்ட எனக்கும் பசிக்கும்ல நான் குடிக்க வேணாமா என்று சொல்லிக்கொள்ள அவள் விழிகள் அதிர்ந்து விரிந்தன அவன் சொல்ல வருவதை புரிந்தவளோ நோனோ என்று சொல்ல முதலே அவன் கீழே மஞ்சத்தில் போட்டு மேலே படர்ந்து விட்டான் அவளால் அதன் பிறகு தடுக்க முடியுமா என்ன நோய் என்கின்ற கதறல் இறுதியாக முனகலாக மாறியது முதல் முறை இருந்த வேகமும் அவனிடம் அவனிடமில்லை மெதுவாக மிக மெதுவாக ரசனையாக அவளை ஆட்கொள்ள அவளும் இம்முறை இரு மடங்காக செலுத்து போனாள் அதன் பிறகு இருவரும் தூங்கிவிட்டார்கள் இப்போதும் அணைக்கவில்லை முதுகு காட்டி படுத்துக் கொண்டார்கள் காலையில் அவள் எழுந்த நேரம் அவனில்லை நேரத்துக்கே எழுந்துவிட்டான் என்று தெரிந்தது அத்தியாயம் எட்டு கட்டிலில் எழுந்து அமர்ந்து கொண்டே தலையை இரு கைகளாலும் பிடித்துக் கொண்டாள் நேற்று நடந்ததை நினைக்க ஒரு பக்கம் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தாலும் ஐயோ இவன் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கேனே என்று ஒரு புலம்பலும் அவளுக்குள் அதனைத் தொடர்ந்து உடைகளை எடுத்து பார்த்தாள் எல்லாமே கிழிந்திருந்தது சரியான காஜி பய என்று வாய்க்குள் திட்டிக் கொண்டே குளிக்க சென்றவளுக்கு அணிய புடவையும் இல்லை அவனது பூந்துவாளியை தான் மார்பில் சுற்றியிருந்தாள் இப்படியேவா வெளியே போக முடியோ என்று நினைத்துக்கொண்டே கொண்டே எடுத்தவள் எனக்கு ட்ரெஸ் வேணும் என்று தேவனுக்கு மெசேஜ் அனுப்ப அவனும் வள்ளியம்மாவுடன் பேசிக்கொண்டே அலை பேசிய பார்த்தவன் பெருமூச்சுடன் துர்கா என்று அழைத்தான் அவளும் அவ்விடம் வந்திருக்க பத்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடு என்று சொல்ல அவளோ சிரித்து கொண்டே பத்மாவின் அரைக்குள் செல்ல இவர் எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு என்று முணுமுணுத்து கொண்டான் துர்காவும் பத்மாவுக்கு உடையை கொண்டு போய் நீட்ட அவளும் கையை மட்டும் நீட்டி அதனை வாங்கி கொண்டாள் அந்த கணம் வள்ளியம்மாவிடம் கொண்டே இருந்த தேவோடைய விழிகள் அவள் கையில் படிந்தது குரலில் சிறுமியபடி கழுத்தை வருடிக் கொண்டான் சற்று நேரத்தில் நீல நிற புடவையுடன் வெளியே வந்தாள் பத்மா அறைக்குள்ள தயங்கி தயங்கி வந்தவளை இங்க வாமா என்று அழைத்தார் வள்ளியம்மா அவர் அருகேதான் தேவ் அமர்ந்திருந்தான் வேஷ்டி அணிந்து நீல நிற டீஷர்ட் போட்டிருந்தவனோ விழிகளை உயர்த்தி அவளை பார்க்க அவள் யாரையும் பார்க்காமல் தலையை குனிந்தபடி வள்ளியம்மா அருகே வர இங்க உக்காரு என்று தனக்கும் தேவுக்கும் நடுவே அமர வைக்க அவள் தோள்கள் அவன் தோள்களில் தாராளமாக உரசிக்கொண்டன இருவரும் விலகவில்லை விலக வேண்டிய அவசியமும் இல்லையே நேத்து சந்தோஷமா இருந்தீங்களா என்று கேட்டார் சங்கடமாக இருந்தது அவளுக்கு தேவ் குரலை செலுமியபடி வேறு பக்கம் பார்த்து கொண்டிருக்க அவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு உம் என்றாள் அவரோ இப்பதான் நிம்மதியா இருக்கு நித்யாவ கல்யாணம் பண்ணுவான்னு யோசிச்சு பயந்தேன் அவ இவனுக்கு சரி வர மாட்டான்னு எனக்கு தோண்டிட்டே இருக்கும் நல்ல வேலை பண்ணல அப்புறம் ஸ்டெல்லாவை பண்ணிடுவானோன்னு பயந்தேன் அதுவும் அறுபட்டு போயிடுச்சு அப்புறம் பூர்விகாவை பண்ணுவானோன்னு நினைச்சேன் ஆண்டவன் புண்ணியத்துல அதுவும் நடக்கல நல்ல வேலை நீ அவனுக்கு அமைஞ்ச என்றார் லிஸ்ட் அவ்வளவுதானா என்றாள் பத்மா ஏய் என்றான் தேவ் அதட்டலாக அவனை இப்போது பக்கவாட்டாக திரும்பி பார்த்தவள் லிஸ்ட் பெருசா போகுதுல என்றாள் இப்போதுதான் இருவரின் வழிகளும் ஒன்றோடு ஒன்று கலந்தன அவன் விழிகள் தன்னையும் மீறி அவளது சிவந்த காயம்பட்ட இதழ்களில் படியே அவளோ குரலை சிறுமி அவனை நிதானத்துக்கு கொண்டு வந்தாள் இப்போது விழிகளை பார்த்தவன் அவ்வளோதான் என்றான் அந்த நீல விழிகளில் அதே மயக்கம் அதனை கண்டு கொண்ட பெண்ணவளோ மூடோடையே திரிவாம் போல சரியான பொம்பளை பொறுக்கி நேத்து காஞ்ச மாடு பாஞ்ச போல பாஞ்ச நேரமே சுதாரிச்சிருக்கணும் பொம்பலனு எழுதுனாலே கேசு என்று நினைத்துக்கொண்டே ஊர்ல யாரையும் விட்டு வச்சதில்ல போல என்றாள் கிண்டலாக அவளை முறைத்தவன் யூ பிளீஸ் ஷெட்டப் என்றான் அவனை பக்கவாட்டாக திரும்பி ஆழ்ந்து பார்த்தவள் உண்மைதானே சொல்றேன் என்று சொல்ல அவளை நோக்கி குனிந்தவன் ஓவரா பேசிக்கிட்டே இருந்தா கொடிச்சு என்றான் அவன் குரலில் கோபம் இருக்கவில்லை கட்டுக்கடங்காத மோகம்தான் இருந்தது அவன் விழிகளை நோக்கியவளோ நேத்து கடிச்சது பத்தாதா என்று கேட்க அவன் விழிகள் அவள் கழுத்தில் இருந்த காயத்தில் பதிய மறைக்கலையா என்று கேட்டான் இத கடிக்க முதல யோசிக்கணும் சாரில எப்படி மறைக்கிறது என்று கேட்க அவளை பார்த்து விட்டு பாட்டி தலைக்கு வைக்க போ என்று கேட்க ஆ ராசா என்று சொன்னவரோ துர்கா பூவை எடுத்துட்டு வா என்று சொல்ல அவளும் பூவை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள் நானா தலையில வைக்க முடியும் அவகிட்ட கொடு என்றான் நீங்க அவங்க தலையில வச்சு விடுவீங்கன்னு நினைச்சேன் என்று அவள் சிரித்து கொண்டே சொல்ல அவ்விடம் வந்த ரத்தனமோ நேத்து சம்ம தூக்கம் என்று சொல்லி கொண்டே அமர்ந்தவர் துர்கா காஃபி என்று சொல்ல அவளும் பூவை தேவின் மடியில் வைத்துவிட்டு செல்ல அவனோ பெருமூச்சுடன் அதனை எடுத்து பத்மாவிடம் நீட்ட அவளும் அதனை தலையில் வைத்துக் கொண்டாள் அவள் கழுத்தில் இருந்த காயத்தை அவளால் சரியாக மறைக்க முடியாமல் போக அவனே பூச்சரத்தினால் அதனை மறைத்திருந்தான் அவர்கள் நெருக்கமாக இருப்பதையும் இயல்பாக பேசுவதையும் பார்த்த ரத்தனத்தின் முகத்தில் ஒரு திருப்தி உணர்வு உண்டாகியிருக்க அது தேவின் கண்களுக்கு தப்பவும் இல்லை அவர்கள் சிரிப்பதற்கு தடையாக வந்து வாசல் முன்னே வந்து நின்றது அந்த கார் ஆம் அதில் வந்தது ஜெயா நிருபன் மற்றும் நித்யாதான் கோபமாக உள்ளே வந்த ஜெயாவோ என்னடா நினைச்சிட்டு இருக்க கல்யாணம் பண்ணிட்டியாமே அதுவும் இவள உன்னை மய்க்கிட்டானாவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தோணவே இல்லையே நான் வர நேரம் அவர் இருக்க மாட்டான்னு சொன்ன இப்ப கூடவே வச்சிருக்க முடிவு பண்ணிட்டியா என்று கேட்டுக்கொண்டே ஆக்ரோஷமாக அவனே நோக்கி வர அத்த பிளீஸ் என்று அவன் எழுந்து எழுந்தினருக்கு அவரோ வந்த வேகத்தில் கோபம் குறையாமல் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்ற பத்மாவின் முடியை பிடித்து எழுத்துவிட்டார் ஏண்டி நீயும் அம்மாவோ எங்க எவன் கடப்பா வளைச்சு போடலாம்னு தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா என்று கேட்க அவளுக்கோ சட்டன கண்கள் கலங்க கண்ணீர் வழிந்து விட்டது அவளை விடு ஜெயா என்று வள்ளியம்மா ஒரு பக்கம் கத்த ரத்தனமோ ஏ ஜெயா என்று அதட்ட தேவோ அவர் கையை அழுந்த பற்றியவன் விடுங்கன்னு சொல்றன்ல என்று அந்த இடமே அதிரும் வண்ணம் சீறினான் அவன் பற்றியதில் அவர் கை வலித்திருக்க வேண்டும் ஆ என்று சொல்லிக்கொண்டே அவள் தலையிலிருந்த கையை எடுக்க அவன் உருத்த விழிகளோ அவரைத்தான் நோக்கியது அவளுக்காக என்னையே காயப்படுத்துற அளவுக்கு வந்துட்டல என்று கேட்டுக்கொண்டே அவன் பற்றியதில் சிவந்திருந்த மணிக்கட்டை வருடிவிட்டார் அவன் உன் நெற்றியை வருடிக் கொண்டே சாரி நான் சொல்றத என்று ஆரம்பிக்க நீ எதுவும் சொல்ல வேணாம் உன் அம்மா இல்லாத நேரம் நான் தானட உனக்கு எல்லாமே பண்ணின என்ன மறந்துட்டு தானே என் குடும்பத்தை அவ அவளையே எப்படி உனக்கு கட்டிக்க மனசு வந்துச்சு அதுவும் திருட்டு கல்யாணம் பண்ணிருக்க என்று சொன்னவர் விம்மி அழ அத்த பிளீஸ் அழாதீங்க என்று கொண்டே அவரை அணைக்க போக அவன் மார்பில் கையை வைத்து தள்ளியவர் போடா இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கொண்டே நிருபனையும் நித்யாவையும் பார்த்தவர் வாங்க போகலாம் என்று கொண்டே நடக்க அவரை நெருபன் பின் தொடர நித்யா அவனையே வெறித்து பார்த்துக்கொண்டே நின்றிருந்தாள் ரத்தனமோ நான் சொல்றத கேளுமா என்று ஆரம்பிக்க நீங்க பேசாதீங்க நீங்க எனக்கு அண்ணாவும் இல்ல நான் உங்களுக்கு தங்கச்சியும் இல்ல என்று சொன்னார் அதனைத் தொடர்ந்து நித்யாவை வாடி என்று ஜெயா அழைக்க நீங்க போங்க பக்கத்து தெருதானே நான் நடந்து வந்துடுறேன் கூட பேசணும் என்றாள் இதுக்கப்புறம் என்ன பேச போற என்று ஜெயா கேட்க நான் பேசணும் என்று சொன்னவளோ என் கூட பேசுவீங்களா என்று தேவை கொண்டே கேட்க அவனோ உம் என்று சொன்னான் ஜெயாவோ என்னவோ பண்ணி தொல என்று சொல்லிக் கொண்டே நிருபனுடன் வெளியேறியிருக்க வெளியே வாங்க என்று சொல்லிக் கொண்டே நித்யா வெளியே செல்ல அவனும் பின் தொடர்ந்து சென்றான் தன்னை தாண்டி செல்பவனை பார்த்த பத்மாவோ கண்ணீரைத் கொண்டே அறைக்குள் சென்றாள் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவ்ளோ பேச்சு நான் வாங்கணுமா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டே கட்டிலில் படுத்து அழ ஆரம்பித்து விட்டாள் ஏனோ அவர் வார்த்தைகள் அவளை குத்தி கிழித்துக் கொண்டே இருந்தன அவர் மீதும் தவறு சொல்ல முடியாது அவள் தாயினால் பாதிக்கப்பட்டவர் அவர் எல்லாவற்றுக்கும் தேவ்தான் காரணம் என்று நினைத்தவளுக்கு அவன் மீதுதான் கொலைவெறி ஆத்திரம் இதே சமயம் வெளியே வந்த நித்யாவோ தனக்கு முன்னே கையை கட்டிக்கொண்டே நின்ற தேவை பார்த்து பத்மாதான் கடைசியா இல்லை இன்னும் லிஸ்ட் போகுமா என்று கேட்டாள் கேள்வியில் ஆதங்கம் நித்யா ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் என்றான் அவன் அவள் கண்கள் கலங்க உங்களை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் உங்களுக்கும் என்ன பிடிக்கும் குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ண கூடாதுன்னு உங்க அப்பா பிரிச்சு வச்சுட்டாரு திரும்ப ஸ்டெல்லானு ஒருத்தி வந்தா அப்புறம் பூர்வீ ஒருத்தி வந்தா கடைசியா பத்மாவா கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஆனா நான் உங்களை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டவளுக்கு கண்ணீர் வழிய கண்களை துடைத்து கொண்டாள் அவள் பேச பேச அவனுக்கு இதயத்தில் வாரம் ஏறி போக நித்யா அதுதான் அப்பா ஆல்ரெடி சொல்லியிருக்கார்ல எதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க சரி வராதனா கடந்து போயிடணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ என்று சொல்ல முடியலையே என்னாலும் முடியலையே என்று உடைந்து அழுது கொண்டே அவனை பார்த்தாள் இதனை ஜன்னலோடு வீட்டினுள்ளே இருந்து பார்த்துக்கொண்டே இருந்த வள்ளி அம்மாவோ விறுவிறுவென வந்து பத்மாவின் கதவைத் தட்ட அவளும் கண்களைத் துடைத்துக்கொண்டே தலையை சரி செய்தபடி கதவை திறந்தாள் நீ என்ன உள்ளே இருக்க அங்க உன் புருஷனை நித்தியம் கொத்திட்டு போயிடுவா வாசிக்கிறோம் என்று சொல்ல கொத்திட்டு போகட்டும் என்று மனத்துக்குள் திட்டிக் கொண்டே அவருடன் சென்றாள் அவரும் அவளும் ஜன்னல் அருகே நின்று இருக்க அவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்றாலும் காட்சி தெரிந்தது ஏய் உனக்கு நல்ல பையன் கிடைப்பான் இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க அது டீனேஜ் கிரஷ் அவ்வளவுதான் என்று சொன்ன தேவை முறைத்தவள் அது உங்களுக்கு எனக்கு இல்ல என்று சொன்னாள் இங்க பாரு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை என்று அவன் முடிக்கவில்லை எனக்கு நீங்க தான் வேணும் மச்சா என்று சொல்லிக்கொண்டே அவனை இருக்க அணைத்து விட்டாள் பெண்ணவள் இதனை கண்ட வள்ளி அம்மாவோ வாயில் கையை வைக்க பத்மாவுக்கு நெஞ்சில் பாரம் ஏறிய உணர்வு எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் இச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டாள் ஜன்னல் கம்பியை அழுந்த பற்றி கொண்டாள் வள்ளி அம்மாவோ பாரு இவ இடம் கொடுத்தா ஓ இடத்தையே பிடிச்சிடுவா அவனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோ ஆம்பளைங்களுக்கு ஊசி இடம் கொடுத்தா நுழைஞ்சிடுவானுங்க எவனும் இங்க ராமன் இல்ல புரியுதா என்று சொல்ல அவளும் கலங்கிய கண்களுடன் அவர்களை பார்த்து கொண்டே உம் என்று சொன்னாள் தேவோ எய் விடு நித்யா யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டுக்கொண்டே அவளை பற்றி தன்னை நோக்கி விலக்கி வைத்தவன் அழுது கொண்டிருந்தவளின் தோலை பற்றி அவளை நோக்கி கொஞ்சம் குனிந்து உனக்குன்னு யாரும் கிடைப்பாங்க நித்யா நானே நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கிறேன் என்று சொல்ல எனக்கு தானே பிடிச்சிருக்கு என்றாள் ஏ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடே என்றான் அண்ணன் தானே வேணும்னு மனசு சொல்லுது என்று அழுது கொண்டே குழந்தை போல சொல்ல உன்னை வீட்ல விட்டுட்டு வரேன் வா என்று சொல்லிக்கொண்டே அவளை காரில் ஏற்றிவிட்டு உள்ளே வந்தவனோ கார் கீயை எடுத்துக்கொண்டே யாரையும் பார்க்காமல் வெளியேறி இருந்தான் அழுது கொண்டே இருக்கும் பெண்ணை தனியே அனுப்ப அவனுக்கு இஷ்டமில்லை காரில் ஏறியவனும் அவள் வீட்டை நோக்கி காரை செலுத்த நித்யாவோ கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா மீதியும் ஆச்சா என்று கேட்க அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன் என்ன கேள்வி நித்தியாது என்றான் தெரிஞ்சுக்கணும்ல பிடிக்கலன்னு தொடாம என்று அவள் ஆரம்பிக்க ஆ அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே ஆச்சு போதுமா என்று கேட்க அவள் மீண்டும் விம்மியான ஆரம்பித்து விட்டாள் சின்ன வயசுல நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணி நாலு குழந்தை பெத்துக்கலாம்னு பேசணுமே மச்சா அதெல்லாம் பொய்யா என்று கேட்டாள் ஐயோ முருகா என்று சொல்லிக்கொண்டே ஒற்றை கையால் கண்களை அழுந்து தேய்த்தவனோ அந்த வயசுல பேசினதையெல்லாம் மனசில் வச்சுக்கலாமா என்று கேட்டான் நான் வச்சிருக்கேனே அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும் போதெல்லாம் நீங்கள் அப்பா நான் அம்மா தானே என்றாள் சட்டென்னு பிரேக் போட்டவனோ உன் வீடு வந்துருச்சுமா இறங்கிக்கோமா என்றான் அவளோ எங்கள் பதில் சொல்லவே இல்லையே என்றாள் என்னடி பதில் வேணும் என்றான் சளி பார்க்க என்ன நிச்சமாகவே மறந்துட்டீங்களா என்று கேட்டாள் அவனோ இங்கே பாருணித்யா நான் யதார்த்தமா வாழுவேன் ஒன்னு கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அதுக்காக காத்துட்டு இருக்கிறது முட்டாள்தனும் அதைத்தான் நீ பண்ணிட்டு இருக்க உனக்குன்னு ஒருத்தன் வருவான் பிளீஸ் அழாம போ மனச மாத்திக்கோ எனக்கு கல்யாணமும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சு இன்னொருத்திய தொட்டமும் உனக்கு எதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணினீங்க அவ இங்க குடும்பத்துக்கு செஞ்சது மறந்துடுச்சா என்று அவனை ஆழ்ந்து பார்த்துக்கொண்டே கேட்டாள் அவனிடம் பதில் இல்லை அவ இல்ல அவ அம்மா என்றான் அவதான எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்ல அவ அறிஞ்சு எந்த தப்பும் பண்ணதில்லைய நித்யா என்றான் மொத்தமா அவ புருஷனாவை மாறிட்டீங்க மச்சா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க என்று சொல்ல இதழ் குவித்து ஊதியவன் நீ போமா இத பத்தி யோசிக்காத என்று சொல்ல நீங்க பண்ணினது துரோகம்தான் என்று சொல்லிக்கொண்டே அவள் இறங்கி சென்றுவிட அவள் முதுகை வரித்து பார்த்துவிட்டு காரை வீட்டை நோக்கி கிளப்பியிருந்தான் இதே சமயம் அறைக்குள் கட்டிலே சுத்தம் செய்துவிட்டு புது படுக்கை விரிப்பை விரித்து கொண்டே நின்று இருந்தாள் பத்மா அவளுக்கும் இன்னுமே நித்யா அவனை கட்டி அணைத்த நினைவுகள்தான் ஜெயா பேசியது கூட மறந்துவிட்டது ஆனால் நித்யா கட்டி அணைத்ததை மறக்க முடியவில்லை அதுவும் அவனுக்கு அவள் மீது சின்ன வயதில் இருப்பு இருந்திருக்கிறது என்று அறிந்த பிறகு சாதாரணமாக கடந்தும் விட முடியவில்லை தலையை உலுக்கிக் கொண்டவளோ யார் யாரை கட்டிப்பிடிச்சா எனக்கு என்ன என்று யோசித்துக் கொண்டே இருக்கும்போது கதவை திறந்து கொண்டே உள்ளே வந்தான் தேவ் அவனை அவள் பார்க்காமல் படுக்கை விருப்பை சரி செய்ய அவனோ அவள் கையை பற்றியவன் ஓகே என்று கேட்டான் ஐம் ஓகே என்று சொல்ல அவனும் ஒரு பெருமூச்சுடன் அவளை அணைக்க முற்பட சட்டன மார்பிலே கையை வைத்து எட்டு நிறுத்தினாள் வாட் என்று கேட்டான் லேடீஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது குளிச்சிட்டு வாங்க என்றாள் அவன் விழிகள் ஆழமாக அவளை நோக்கின ஜன்னலுக்குள்ளால எட்டி பார்த்தியா என்று கேட்டான் இப்போது அவன் வழிகளை பார்த்தவள் கட்டி படிக்கிறது தப்பில்லை ஆனா எட்டி பார்க்கறது தப்பா என்று கேட்டாள் அவ தான் கட்டி பிடிச்சா நான் இல்லை என்று சொல்ல உங்ககிட்ட விளக்கம் கேட்கல பக்கத்துல வரதுனா குளிச்சுட்டு வர சொன்னேன் என்று சொல்ல நீ சொல்லி நான் பண்ணணுமா நான் குளிக்கவே போறதில்ல ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்துலேயே வரல பொடி என்று கொண்டே வெளியேற போனவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை சட்டென யூ டர்ன் போட்டு குளியலறைக்குள் நுழைந்து கொள்ள குளியலறை அடித்து சாத்தும் துணையில் கண்களை மூடித்திருந்தாள் பத்மா ஷவரின் கீழ் நின்றவனுக்கு தன்னை நினைத்தே அதிர்ச்சி இப்போதுதான் குளித்தான் அவள் சொல்கின்றாள் என்று மீண்டும் குளிக்கின்றான் டே தேவ் நேத்து வரைக்கும் நல்லாதான இருந்த இப்ப எதுக்கு அவள் லூசு போல உளர்றான்னு நீயும் வந்து குளிச்சுட்டு இருக்க என்று தனக்குத்தானே புலம்பியும் கொண்டான் அத்தியாயம் ஒன்பது இதே சமயம் ரத்னமோ அறைக்குள் யோசனையுடன் அமர்ந்திருந்தார் ஜெயா நடந்து கொண்டதே அவரால் சட்டென விட முடியவில்லை எதிர்பார்த்த விஷயம்தான் என்றாலும் ஒரு நெருடல் இருந்தது தேவ் சமாளிப்பான் என்கின்ற நம்பிக்கை இருந்தது தன்னை நிதானப்படுத்த சற்று நேரம் கட்டிலில் கண் மூடி சாய்ந்து படுத்துக் கொண்டார் ரத்தனம் பத்மாவோ இருந்து வெளியே வந்தாள் ஹாலில் அமர்ந்த துர்காவும் அம்மாவும் அன்று மதிய உணவுக்காக காய்கறிகளை வெட்டி கொண்டே இருக்க அவர்கள் அருகே வந்தமர்ந்தவளோ இனிதான் காலை சமையலா பாட்டி என்று கேட்டுக்கொண்டே அவளும் காய்கறிகளை வெட்ட எடுக்க நீ சும்மா இருப்பில்ல நாங்க பார்த்துக்குறோம் களைச்சு போயிருப்ப என்று சொல்லி அவள் இருந்த வெண்டைக்காயை பிடுங்கிக் கொள்ள அவரது வெளிப்படையான பேச்சில் அவளுக்கு சற்று சங்கடம் உண்டானது உண்மைதான் துர்கா வேறு சிரிப்பை கொண்டே காய்கறிகளை வெட்ட வள்ளி அம்மாவோ காலையில உப்மா செஞ்சிருக்கேன் போய் சாப்பிட்டுட்டு வா என்று சொல்ல அவரும் வரட்டும் என்றாள் பத்மா அவளுக்கே தானா இப்படி பேசுவது என்று அதிர்ச்சி இருந்தது தேவ் வரும் சாப்பிடாமல் இருக்க நினைத்திருக்கின்றாள் ஷ நாமளும் ஒரே நாளில் டிப்பிக்கல் பொண்டாட்டி ஆயிட்டோம் போல என்று நினைத்து கொண்டாள் தேவும் குளித்துவிட்டு வேஷ்டி மற்றும் சிவப்பு நிற டி ஷர்ட்டை அணிந்தவன் பத்மாவை தேடினான் அவள் அறைக்குள் இல்லை இன்னும் அவன் உணர்வுகள் அடங்கிய பாடு இல்லை அவள் வேண்டுமென்று மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது இப்படி பத்மா மீது கட்டுக்கடங்காத மோகம் தோன்றும் என்று அவன் கனவிலும் நினைத்தது இல்லை கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டே அரைக்கதவை திறந்து ஹாலுக்குள் வந்தான் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்த வள்ளியம்மா அருகே அமர்ந்திருந்தாள் பத்மா அப்போது அறைக்குள்ளிருந்து வந்த தேவின் விழிகள் பத்மாவில் படிய அவள் அருகே வந்து நெருங்கி அமர்ந்தான் சட்டின பத்மா அவனை திரும்பி பார்க்க குளிச்சுட்டேண்டே என்றான் இதழ் பிரித்த அவளும் எதுவும் சொல்லாமல் வள்ளியம்மாவை பார்த்தவள் அப்புறம் ஏதும் பழைய கதை சொல்லுங்க பாட்டி என்று சொல்ல அவரோ இந்த பயலை பத்தி தான் சொல்லணும் என்று சொல்ல அங்கே இருந்து துர்கா பக் என்று சிரித்து விட்டாள் இவ ஒருத்தி என்று முணுமுணுத்த தேவோ ஒரு காஃபி துர்கா என்று சொல்ல அவளும் சமையலறைக்குள் விட இப்போ எதுக்கு என்னை பற்றி பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் உன்னை தானடா உன் பொண்டாட்டிக்கிட்ட பேச முடியும் என்று சொல்ல அவனை ஒரு கணம் பார்த்து அப்படி என்ன கதை என்று கேட்டாள் வள்ளி அம்மாவோ சிரித்து கொண்டே இவனுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் மோசமான பையன் பொண்ணுங்களை கண்டாலே குதூகலமாயிடுவான் என்றார் மூணு வயசுலேயே வா என்று பத்மா கேட்க அவர் என்ன சொல்ல போகின்றார் என்று அறிந்த தேவோ பாட்டி பிளீஸ் இதெல்லாம் சொல்லாதீங்க என்றான் அவசரமாக அவனிடம்தான் பல தடவைகள் சொல்லி அவர் சிரித்திருக்கின்றார் அல்லவா வள்ளியம்மாவோ உன்னோட உன் பொண்டாட்டிக்கு தெரிய வேணாமா என்று கேட்க செல்மஷமா என்று பத்மா ஆர்வமாக கேட்க அதை கேக்கிறதெல்லாம் உனக்கு என்ன ஆர்வம் என்று பத்மாவிடம் கேட்டான் நான் அப்படித்தான் கேட்பேன் என்று சொல்லிக்கொண்டே பாட்டி நீங்க சொல்லுங்க என்று கேட்டாள் பாட்டி பிளீஸ் சொல்லாதீங்க என்று முடிக்க முதலே அவர் பொம்பளைங்களை கண்டா போதும் ஓடி போய் உதட்டுல மொத்தம் கொடுப்பான் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விடுவான் என்று சொல்ல அவனோ இதழ்களை கடித்துக்கொண்டே பின்னந்தலே தர்ம சங்கடத்துடன் வருட அவனை பக்கவாட்டாக திரும்பி ஆழ்ந்து பார்த்தவள் இப்போதான்னு நினைச்சேன் அப்பவியா என்று கேட்டாள் ஏய் என்று அவளை அதட்டி கொண்டே நிமர்ந்து பார்த்தவனோ வள்ளியம்மாவிடம் இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா என்று கேட்க அவரோ சிரித்தபடி இன்னும் அவ அவ அம்மாதான் அடிச்சு அடிச்சு திருத்தி வச்சா உடுப்ப போடவே மாட்டான் பின்னாடியே காச்சட்டையே தூக்கிக்கிட்டு ஓடணும் என்று சொல்ல பாட்டி என்று பற்களை கடித்து கொண்டே சீரியவனோ இரு கைகளாலும் முகத்தை அழுந்து தேய்த்து விட்டு நிமர பத்மா அவனையே அடக்கப்பட்டு சிரிப்புடன் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் இப்ப என்னடி என்றான் அவன் அதட்டலாக ஒன்றுமில்லை என்கின்ற ரீதியில் தலையை ஆட்டியவளோ அடக்க முடியாமல் சிரித்த விட இப்போ எதுக்கு சிரிக்கிற நீயும் இப்படிதான் இருந்திருப்ப என்று அவளை உறுத்து விளைத்தபடி சொல்ல அவளோ கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டே எங்களுக்கு மூணு வயசோடு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு முப்பது வயசு வரை தொடருது என்றாலே பார்க்கலாம் அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தவன் ஹலோ நான் முழுசன் ட்ரெஸ் பண்ணி தான் இருக்கேன் என்று தனது டீ ஷர்ட்டையும் பார்த்தபடி சொல்ல நான் இதை மட்டும் சொல்லல பொண்ணுங்களை பார்த்தா குதுகல ஆகிறத பத்தி பேசுறேன் என்றாள் அவளை தொலைத்தெடுக்கும் பார்வை பார்த்தபடி நெருங்கி அமர்ந்தவன் பொண்ணுங்கள்னு பண்மையில சொல்லாத பொண்டாட்டிய பார்த்தேனும் மேல சொல்லு என்று சொல்ல அவளோ அவன் நீல நிற அவளை வாரி சுருட்டும் மொழிகளை நோக்க முடியாமல் பார்வையை வள்ளி அம்மாவை நோக்கி திருப்பி இருந்தாள் அதே கணம் துர்காவும் காஃபியுடன் வந்திருக்க அதனை வாங்கி குடித்தவனோ பத்மா நீ குடிக்கலையா என்று கேட்க பாவம் துர்கா திரும்பி காஃபி போடணும் நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் புதுமையாக இருந்தது அவனுக்கு அவள் மேனியை தாண்டி மனதை முதல் முறை அறிய முற்படுகின்றான் அவள் இப்படி சொன்னதுமே இதழ்களில் ஒரு புன்னகை காஃபி கப்பை அவளை நோக்கி நீட்டியவன் எனக்கு போதும் நீ குடிச்சுக்கோ என்றான் அவனை பக்கவாட்டாக திரும்பி பார்த்தவளோ ஐயோ வேணா என்று சொல்ல குடிச்சுக்கோனு சொல்றேன்ல என்றான் அழுத்தமாக ம் என்று சொல்லிக்கொண்டே அதனை வாங்கி பருகினாள் அவன் இதழ் பட்ட இடத்தில் இதழ் வைத்து பருகியவளுக்கு ஒருவித கிளர்ச்சி அவள் மனமோ அவன்தான் காஜியா இருக்கண்ணா நீயும் ஏண்டி இப்படி இருக்க என்று தனக்கு தானே கேட்டும் கொண்டாள் அதனைத் தொடர்ந்து கொஞ்ச நேரத்தில் அப்பா சாப்பிட்டாரா என்று வள்ளியம்மாவிடம் கேட்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் மீதி என்று சொல்ல உம் என்று சொல்லிக் கொண்டே பத்மாவை பார்த்தவன் சாப்பிடலாமா என்று கேட்க உம் என்றாள் ஒன்றாக டைனிங் அறைக்குள் நுழைந்தார்கள் சமையல் அறையுடன் சேர்ந்த அறைதான் சற்று தனிமையும் கிடைக்கும் இடம்தான் மேசையில் உணவுகள் இருக்க முதலில் அமர்ந்த தேவோ தட்டை திருப்பி வைத்துக் கொண்டே பத்மாவைப் பார்த்தவன் உக்காரு என்று சொல்ல அவளோ தண்ணி எடுத்து வர என்று சொல்லிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றவள் நீரை எடுத்து வந்து குவளையில் ஊற்றிக் கொண்டிருந்தாள் தேவ் அருகே அவள் நெருங்கி நின்று இருக்க புடவையோடு தெரிந்த அவள் வெற்றியிடை அவன் முகத்துக்கு அருகே இருக்க அதனை பார்த்தவனுக்கு முதல் நாள் நினைவுகள் சுழல ஆரம்பித்தன கஷ்டப்பட்டு அடக்கியிருந்த உணர்வுகளும் சற்று மேலெழுந்துவிட அவனோ எம்பி அவள் இடையில் பற்களை பதித்திருக்க ஐயோ என பதறிக்கொண்டே விலகி நின்றாள் பெண்ணவள் அவள் கத்திய சத்தம் கேட்டு அங்கே வள்ளியும் துர்காவும் ஓடி வந்திருக்க தேவோ நாசமா போச்சு என்று நினைத்து கொண்டே உணவை தட்டில் எடுத்து வைத்து கொண்டே அவளை இருட்டு பார்க்க அவளோ புடவையை சரிசெய்த இடையே மறைத்தபடி அவனை முறைத்துவிட்டு வள்ளியம்மாவை பார்க்க என்னாச்சுமா என்று அவர் கேட்டார் ஒன்னுல பாட்டி கட்டெறும்பு என்று சொல்ல தேவோ அடக்கப்பட்ட சிரிப்புடன் சாப்பிட ஆரம்பித்து விட பாத்துமா என்று சொல்லிக் கொண்டே அவரும் துர்காவும் வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் சென்றதுமே எதுக்கு இப்படி பண்ணுனீங்க என்று ரகசியமான குரலில் திட்டியபடி அவன் அருகே அமர அவளை பக்கவாட்டாக பார்த்தவன் என்ன பாரு பக்கத்துல பக்கத்தில் வந்துனா நான் என்ன பண்றது என்று கேட்டான் நான் எங்க அப்படி நின்ன என்று கேட்க இப்ப எதுக்கு நீ லோஹிப்ல சாரி கட்டியிருக்க என்ன டெம்ட் பண்ணணும் தானே என்று கேட்டான் வழக்கமாக ஊசி குத்துவேன் நேற்று ஊசியெல்லாம் நெளிஞ்சு போயிடுச்சு அதுதான் என்று கடுப்பாக சொல்ல சரி சாப்பிடு என்றான் அவனை முறைத்து கொண்டே அவள் அமர்ந்திருக்க என்னடே என்று கேட்டான் ஒற்றை விரலை நீட்டியவள் இனி இப்படி பண்ணுனா நடக்கிறதே வர என்று சொல்ல என்ன பண்ணுவ என்று கேட்டுக்கொண்டே அவள் தாடையை ஒற்றை கையால் பற்றி கன நேரத்தில் இதழில் இதழ் பதித்து விலகியவன் சாப்பிட ஆரம்பிக்க தீவ் இன்று கோபமாக சினுங்கிக் கொண்டே இதழ்களை புறங்கையால் துடைத்தவள் யாரும் பார்த்திருந்தா என்று கேட்டாள் பேசிட்டே இருந்தா திரும்ப திரும்ப கிஸ் பண்ணிட்டே இருப்பேன் சாப்பிடு என்றான் அவளும் கடுப்புடன் உணவை சாப்பிடத் தொடங்கியவளோ ரொம்ப தான் படுத்துறான் என்று நினைத்து கொண்டாள் சாப்பிட்டு முடித்ததுமே ஹாலில் வந்து தேவ் டிவி பார்க்க ஆரம்பித்துவிட பத்மாவோ வள்ளியம்மா மற்றும் துர்காவுடன் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்திருந்தாள் தேவிற்கு அறைக்குள் சென்றாலே அவள் எண்ணம் அவள் வாசம் இந்த உணர்வை அடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை அவனை மேலும் கிளர்ந்தெழு செய்வது போல அவள் செய்கையும் மறுந்தது புடவையை இழுத்து இடையில் சொருகியவளோ ஹாலில் கொட்டியிருந்த குப்பையை கூட்டியல்ல அவன் நீல வெளிகளுக்குள் அவளை சுருட்டி கொண்டவன் பெருமூச்சு ஒன்றையும் விட்டு அவன் அருகே அமர்ந்திருந்த ரத்னமோ கிட்ட நாளைக்கு பேசிடுப்பா மனசு என்னவோ பண்ணுது என்று சொல்ல நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கொஞ்ச நேரம் டிவி பார்த்தான் அவன் கவனம் மீண்டும் சிதறியது அவர்களது அறைக்குள் காயப்போட்ட உடைகளை எடுத்துக்கொண்டே சென்ற பத்மாவை பார்த்ததும் இதுக்கு மேல முடியாதுடா சாமி என்று நினைத்து கொண்டே எழுந்தவன் அவளுக்கு பெண்ணை சென்று கதவை தாடிட கட்டிலில் உடைகளை போட்டவளுக்கு தூக்கி வாரி போட்டது இப்ப எதுக்கு கதவு முடுறீங்க என்று கேட்க முதல் அவள் இடையை பற்றி தன்னை நோக்கி எடுத்தவன் ஒற்றை கையால் அவள் தாடையை பற்றி இதழில் இதழ் அவளோ வீர்த்து போய் இருக்கேன் விடுங்க என்று முனக அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே அவள் இதழ்களுக்கு விடுதலை அளித்தவன் அப்பவா சேர்ந்து குளிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் இதழ்களை கவ்விக்கொண்டே அவளை தனது உயரத்துக்கு ஒற்றை கையால் தூக்கிக் கொண்டே கொளியலறைக்குள் நுழைய அவளும் அவனிடமிருந்து விடுபட போராடி தோற்று போனாள் அவளை இறக்கிவிட்டவன் குளியலறைக் கதவையும் மூடிவிட்டான் அவனை முறைத்தவள் நான் காலையில தான் குளிச்சேன் என்றாள் ஆ என்ன மறுபடி குளிக்க வச்சதானே திரும்ப குழி என்றான் இப்படியே யாரும் பழி வாங்குவாங்களா பட்ட பகலு என்ன இது பாட்டி தேடுவாங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் கணம் டிஷர்ட்டை கழட்டி ஹேங்கரில் போட்டவனோ மூணு வயசுல பண்ணனது முப்பது வயசுல வேணாமா என்று அவளை மார்க்கமாக பார்த்து கொண்டே கேட்டவன் விலையில் அவள் மேனியில் பதிய அவளுக்கு புரிந்துவிட்டது ஒற்றை விரலை நீட்டியவள் இதெல்லாம் நல்லா நைட்டு பாத்துக்கலாம் இப்ப வேணாம் என்று முடிக்க முதல் அவளை இழுத்த அனைத்து இதழில் இதழ் பதித்தவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற முயல முதலில் திமறியவள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி பின்னர் முனகினாள் அவன் குளியலறையை விட்டு சென்ற சமயம் பூந்துவாலையை மார்பில் பற்றி பிடித்து கொண்டே சுவரில் கண்மூடி சாய்ந்து நின்றாள் இன்னும் அவன் கொடுத்து சென்ற இன்பங்களில் இருந்து அவளால் மீள முடியவில்லை பாத்ரூம்னு பார்க்காம என்ன பண்ணி வச்சிருக்காரு இன்று முணுமுணுத்தவளுக்கு இப்போது வெட்கத்தில் கன்னங்களும் சிவந்தன சங்கடமும் வெட்கமும் சேர்ந்த ஒரு உணர்வு அதனைத் தொடர்ந்து அவள் வெளியே வர அங்கே ஆர்ம்கட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்திருந்த தேவ் கட்டிலில் கிடந்த உடைகளை அடுக்கி கொண்டே இருந்தான் இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா என்று கேட்க அவனோ அம்மா இருந்திருந்தா பண்ண விட்டுருக்க மாட்டாங்க தனியா தானே வளர்ந்தேன் நான் தான் பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவளை பார்த்தவன் இருக்கா என்று கேட்க எடுத்து வச்சேன் என்று சொல்லிக் கொண்டே அவள் கொண்டு வந்த உடைகளை எடுத்தவள் மீண்டும் குளியலறைக்குள் நுழைய போக இங்கே சேஞ்ச் பண்ண ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்க என்றான் கூச்சமா இருக்கு என்றவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு மறந்து போச்சா என்று கேட்டான் அதையும் கேட்க தான் நினைச்சேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே வந்தவள் பாத்ரூம்ல வச்சு பண்ற வேலையாது அதுக்குதான் பெட்ரூம் இருக்குல்ல என்று கேட்க போர் அடிக்காம இருக்க வேற வேற பிளேஸ்ல இன்று கண்களை சுமிட்டி சொல்ல அவனே அவள் முறைத்து பார்த்து விட்டு நகர ரொம்ப காக்க ஒரு தரம் என்று அவன் கட்டிலை கண்களால் காட்டிக்கொண்டே சொல்ல அவனே ஆழ்ந்து பார்த்த பத்மாவோ எத்தனை தடவை சத்தியமும் முடியல ரொம்ப டயர்டா இருக்கு என்றாள் குழந்தை போல சினகுபவளை பார்த்தவனுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது இதழ் பிரித்து சிரித்து கொண்டே சரி நைட்டுக்கு பார்த்துக்கலாம் இன்று சொல்லிக் கொண்டே வெளியேற போக நைட்டுக்கா மீண்டும் மீண்டுமா என்று அதிர்ந்தாள் அவள் அவளை திரும்பி பார்த்து ஒற்றை கண்ணை அடித்தவன் தோன்ற நேரமெல்லாம் என்று சொல்லிவிட்டு செல்ல ஐயோ என்று தலையில் கை வைத்துக்கொண்டே கட்டிலில் அமர்ந்தவள் மனசாட்சியோ ஓவர் ஆக்ட் பண்ணாதடி அதுதான் உனக்கும் பிடிச்சிருக்கல என்று காரி துப்ப கெத்த மெயின்டைன் பண்ண வேணாமா என்று தனக்கு தானே கேட்டும் கொண்டாள் அத்தியாயம் பத்து அன்று இரவும் இதுவே தொடர்கதையாக அலுவலகத்துக்கு கிளம்பிய தேவின் கார் முதலில் சென்றது என்னவோ ஜெயாவின் வீட்டை நோக்கிதான் உள்ளே அவன் நுழைந்த சமயம் அவர்கள் மீண்டும் பெங்களூர் கிழம ஆயத்தமாக கொண்டிருந்தார்கள் அவனை கண்டதுமே முகத்தை திருப்பிக் கொண்ட ஜெயா உள்ளே செல்ல அத்த என்று சொல்லிக் கொண்டே பின்னே சென்றவனோ அவர் கையை பற்ற என்னடா என்று கேட்டுக்கொண்டே கையை உதறிவிட்டார் கொஞ்சம் பேசலாம் ப்ளீஸ் என்றான் பேச என்ன இருக்கு தேவ் அவ உனக்கு தலையண மந்திரம் போட்டு மயக்கி வச்சிட்டா என்று கேட்க அத்த ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா பேசலாமா என்று கேட்டான் எப்படி பேசுறது உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நித்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சேன் அண்ணா தான் வேணான்னு சொன்னாரு சரின்னு விட்டாச்சு நீ பூர்வீகா ஸ்டெல்லான்னு யாரு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு வலிச்சிருக்காதுடா என் வாழ்க்கையை அழிச்சவன் பொண்ணை கட்டி இருக்க என்று சொல்ல தப்புதான் கல்யாணம் பண்ணிட்டேன் வாழ்ந்துதானு ஆகணும் என்றான் வாழ்ந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்ல டைவர்ஸ் பண்ணிடு என்று சொல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று ஆதங்கமாக கேட்டான் அவனுக்கு அவர்களை காயப்படுத்தவும் விருப்பமில்லை அதே சமயம் பத்மாவியும் விட்டு கொடுக்க முடியாது ரத்தன மேல்தான் ஆத்திரம் வந்தது அதற்காக அவர் மேல் இப்போது கோபப்படவும் முடியாது சலிப்பாக இருந்தது அவனுக்கு உனக்கு நான் தான் முக்கியம்னா அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு வா உனக்கு நான் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னார் அவனோ தனது இதழ்களை கடித்து விடுவித்தவன் அது என்றான் சொல்லும் போதே ஒருவித தயக்கம்தான் ஆனாலும் உறுதியாக சொல்ல அவனை ஒரு அடிபட்ட பார்வை பார்த்தவர் பொண்டாட்டிக்கிட்ட மொத்தமா மயங்கியிருக்க இனி உன்ன ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது இனி என்கிட்ட பேசாத என்று சொல்லிக் கொண்டே வாசலில் நின்ற காரில் ஏறிக்கொள்ள அவனும் பெருமூச்சுடன் சென்று தனது காரில் ஏறி காரை அலுவலகத்தை நோக்கி கிளப்பியிருந்தான் மனதில் ஒருவித அழுத்தம் அவனுக்கு ஜெயாவை எப்படி சமாளிப்பது என்று தெரியவும் இல்லை சட்டென்று அவரை அமைதிப்படுத்தவும் முடியாது கொஞ்சம் அழுத்தமானவர் கூட இப்ப எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி தொலைச்சனும் அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா என்று நினைத்தவனுக்கு இனி வேறு வழியில்லை எல்லோரையும் சமாளித்து ஆக வேண்டிய கட்டாயம் சுட சுட பேசினால் ஜெயாவை சமாதானப்படுத்த முடியாது என்று நினைத்தவனோ ஆறுதலா பேசிக்கலாம் கொஞ்சம் அவங்களுக்கு தானா கோபம் குறையட்டும் என்று எண்ணிக்கொண்டே அலுவலகத்துக்கும் வந்து சேர்ந்துவிட்டான் அலுவலக வேலைகளால் அவன் கவனம் ஒருவாறு சமநிலைப்பட்டிருந்தது இதே சமயம் பத்மாவும் அலுவலகத்தில் யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் அலுவலகத்துக்கு வந்ததுமே தாலி குங்குமம் என்று வந்தவளை எல்லோரும் வாழ்த்தியிருந்தார்கள் அவளும் தேவுக்கும் தனக்கும் நடந்த திருமணத்தைப் பற்றி சொல்லியும் விட்டாள் மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றியது மறைக்க ஒரே காரணம் ஜெயாதானே இனி மறைத்து என்ன பயன் என்கின்ற நிலைதான் அவளுக்கு இப்போது யோசனை எல்லாமே தேவை பற்றிதான் என்னதான் தேவுடன் உடல் ரீதியாக இணைந்தாலும் மன ரீதியாக இன்னும் ஒன்ற முடியவில்லை அவனுக்கு வேறு பல காதல் கதைகள் இருக்கும் போல என்று யூகித்தும் கொண்டாள் அவள் அறிந்தது பூர்விகாவின் கதை மட்டும்தான் நித்யா ஸ்டெல்லானு லிஸ்ட் பெருசா போகும் போல என்று நினைத்தவளுக்கு மனதில் ஒருவித தடுமாற்றம் அவன் மேல் முழுமையான நம்பிக்கை இல்லாமல் அவன் குழந்தையை சுமக்க அவளுக்கு இஷ்டமில்லை சொன்னால் சம்மதிப்பானா என்றும் தெரியாது அவனை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது புறம் மட்டுமே தெரியும் அகம் பற்றி அவளுக்கு ஒரு வீதம் கூட தெரியாத நிலைதான் கலவி விஷயத்தில் அவன் நினைத்ததை அடைந்து விடுகின்றான் குழந்தை விஷயத்திலும் அப்படி இருந்தால் என்ன செய்வது என்று ஒரு பதட்டம் அவளை பற்றி புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு செல்ல மனம் இடம் கொடுக்காமல் இருக்க அன்று அரை விடுமுறை எடுத்துக்கொண்டே அவள் வந்தது என்னவோ மகப்பேறு மருத்துவரான ராதிகாவிடம்தான் உள்ளே நுழைந்ததுமே வாங்கம்மா என்று ராதிகா அழைக்க அவர் முன்னே வந்து அமர்ந்தவளோ டாக்டர் எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணமாச்சு பிரெக்னன்சியை தள்ளி போடணும் என்று சொன்னாள் அவளது விவரங்களை கேட்டு அறிந்தவரோ ஓகே நோ ப்ராப்ளம் எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் கொடுக்குற டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுங்க என்று சொல்லி மாத்திரைகளை கொடுக்க அதனை வாங்கி கொண்டே வெளியே வந்தவளுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது தேவருக்கும் வேகத்துக்கு ஒரு மாதம் அதிகம் விரைவாக கர்ப்பம் தரித்து விடுவாள் என்று அவளுக்கே தெரியும் அதனாலேயே இந்த முடிவை எடுத்தவளுக்கு தெய்விடம் இதனை சொல்வதா வேண்டாமா என்றுதான் தெரியவில்லை இப்போதைக்கு தெரிய வேணாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டாள் நாட்கள் நகர ஒரு நாள் இரவு ரத்தினமோ ரிசப்ஷன் சீக்கிரம் வச்சிடலாம் என்று சொல்ல இன்னும் ரெண்டு வாரத்தில் வச்சிடலாம் என்றான் அவன் பத்மா எதுவும் பேசாமல் சாப்பிட்டாள் அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரமே ரிசப்ஷனுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தேவம் அடுத்த நாளே அலுவலகத்தில் தனது திருமண விஷயத்தை சொல்லி ரிசப்ஷனுக்கு எல்லோரையும் அழைத்திருக்க அவனை தேடி வந்தாள் ஸ்டெல்லா உள்ளே வந்ததுமே குழந்தை எப்படி இருக்கு ஸ்டெல்லா என்றுதான் கேட்டான் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா சீக்கிரம் ஆபரேஷன் டேட்ஸ் பிக்ஸ் பண்ணிடுவோம் அவன் வீட்டு கொஞ்சம் போடணும்னு சொல்லியிருக்காங்க என்றாள் எல்லாம் நல்லா நடக்கும் என்றவனிடம் கங்க்ராட்ஸ் என்றாள் மின்செரிப்புடன் தேங்க்ஸ் என்று அவனும் சொல்லிக்கொண்டான் இப்படி நாட்களும் நகர வள்ளியம்மா கிளம்புவதற்கு முதல் நாள் அவருடன் பேசிக்கொண்டிருந்தார் ரத்தினம் ஹாலில் அவர்கள் பேசிக் கொண்டே இருக்க அங்கே இருந்த பிரிப்புக்கு அடுத்த பக்கம்தான் பத்மா அமர்ந்து புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தாள் அவள் அறிக்குள் இருக்கின்றாள் என்று நினைத்துக்கொண்டே பேசினார்கள் ஆனால் அவர்கள் பேசுவது அவளுக்கு தெளிவாக கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த இந்த கல்யாணம் நிலைக்காதோன்னு பயந்துட்டே இருந்தேன் என்றார் ஏன் மாப்பிள அப்படியே என்று வள்ளியம்மா கேட்க அவனை சம்மதிக்க வைக்க எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா என்று கேட்டார் அப்போ அவன் ஆசைப்பட்டு கட்டிக்கலையா என்று அம்மா கேட்க அவன் ஆசைப்பட்டுட்டாலும் அவனுக்கு பத்மாவை பிடிக்கவே பிடிக்காது ஜெயா விஷயத்துல ரொம்ப கோபம் அவன் மேல ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு தேவுக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுச்சு கெஞ்சி கூத்தாடி அவனுக்கு பிடிச்ச போல டிராமா பண்ணிதான் இந்த கல்யாணம் நடந்துச்சு என்றார் சட்டின பத்மாவின் கண்களில் இருந்து சொட்டு கண்ணீர் உருண்டு அவள் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் விழ கண்ணீரை துடைத்து கொண்டாள் இப்போ எல்லாம் சந்தோஷமா இருக்குதானு மாப்பிள்ள என்று வள்ளியம்மா கேட்க ஆ இப்போதான் நிம்மதி உங்களுக்கு ஒன்னு தெரியுமா அந்த ஸ்டெல்லா இவன் ஆபீஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கா அதனாலதான் ரொம்ப பயந்துட்டேன் என்று சொல்ல எனது இவன் ஆபீஸ்லயா பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்குமே என்று பதற உம் அதுதான் எனக்கும் பயம் அவசரமா இந்த கல்யாணம் முடிக்கவும் அதுதான் காரணம் அவ வேற புருஷனை பிரிஞ்சிருக்கா ஒரு புள்ள வேற இருக்கு இவனுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி இனிஷியல் கொடுக்கிறேன்னு போனாலும் போயிடுவான் என்று சொன்னார் ஆ அந்த பூர்விகா விஷயத்திலேயே பார்த்தோமே என்றார் வள்ளியம்மா இவற்றை கேட்ட பத்மா நெஞ்சில் கையை வைத்து கொண்டாள் ஸ்டெல்லா அவன் அலுவலகத்தில் வேலை செய்வது அவளுக்கு இன்றுதான் தெரியும் ஏதோ ஒரு வலியுடன் சேர்ந்த நெருடல் ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள் கண்ணில் நிற்காத கண்ணீர் அன்றில் இருந்து அவள் மனதில் ஏதோ பாரமேறிய உணர்வு பிடிக்காமல்தான் தான் எத்தனை நாட்கள் இந்த கலவியா என்று நினைக்கும் போது ஒரு வழி அதன் பிறகு அவன் நாடும் போதெல்லாம் மனம் என்னவோ செய்தது ஆனாலும் அவனுக்கு ஈடு கொடுத்தாள் கஷ்டப்பட்டு தன்னை இயல்புக்கு கொண்டு வர முயன்றாள் அணிது கொண்டே கவலைப்பட்டு கொண்டே இருப்பதும் அவளுக்கு பிடிக்காத விஷயம் அல்லவா இப்படியான ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்த பத்மாவை தேடி வந்தான் ஆத்மன் அவள் வேலை செய்யும் பிரான்ச்சுக்கே வந்தவன் ஹே சொல்லவே இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே என்று கேட்க ம் கொண்டே பிரதீப் கூட சொல்லவே இல்லல எனக்கு தேவ் கால் பண்ணி ரிசப்ஷனுக்கு கூப்பிட்ட நேரம் தான் தெரியும் என்றான் சாரி அவசரமா நடந்து போச்சு என்று பத்மா சங்கடத்துடன் இழுக்க ஓ சாரி எல்லாம் வேணாம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு என்று கேட்க இப்போ வா என்று அவள் கேட்க ம் வா வா சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே அவளுடன் சென்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டவனோ எப்படி போகுது லைஃப் என்று கேட்டான் அவளோ போகுது என்று பெருமூச்சுடன் சொல்ல இப்போதான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள ஏன் சொல்லிச்சுக்கிற என்று கேட்டான் அவளோ எனக்கு தெய்வ புரிஞ்சிக்கவே முடியல என்றாள் அவன் ரொம்ப நல்லவன் பத்மா ஜென்டில்மேன் என்று சொல்ல ஊரெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற ஜென்டில்மேனா என்று கேட்டாள் அவனோ என்ன உளர்ற அவன் அப்படி மோசமானவனல என்று சொல்ல நித்யா ஸ்டெல்லான்னு புதுசு புதுசாக ஆட்கள் இருக்கே என்று சொன்னாள் எனக்கு நித்யா தெரியல ஸ்டெல்லா எங்கள் கூட தான் படிச்சா இவன் லவ் பண்ணுனா அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று சொல்ல ரொம்ப டீப் லவ் ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறாங்களாமே என்று கேட்டாள் அவளை முறைத்தவன் லூசு போல பேசாத உனக்கு எதுக்கு அவனோட பாஸ்ட் பிரசன்ட்ல ஹாப்பியாரு தட்ஸ் ஆல் மனசு போட்டு குழப்பிக்காத என்று சொன்னான் அவள் அந்த கணத்தில் ஆம் என்று சொன்னாலும் அவளால் இந்த சிந்தனைகளிலிருந்து வெளியே வரவும் முடியவில்லை பழையவற்றைப் பற்றி ஆராயக்கூடாது என்று நினைத்தாலும் அவளால் அதனைப் பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியவில்லை அதுவும் அவன் பிடிக்காமல் திருமணம் செய்திருக்கின்றான் என்று நினைக்க நினைக்க வலித்தது கடக்க முடியாமல் தவித்து போனாள் கடந்துவிட ரொம்ப சிரமமாக இருந்தது அவளுக்கு அவன் மனதில் இப்போது யார் இருக்கின்றார் என்று அவளுக்கு தெரிந்தாக வேண்டும் இரவு நேரங்களில் என்னதான் அவனுடன் ஈருடல் ஓருயிராக இணைந்தாலும் பகலில் இந்த எண்ணங்கள் அவள் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்தது என்னவோ உண்மைதான் இதே சமயம் தேவிடம் வந்த ஜெயனோ நான் உனக்கு கேட்குறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே என்றான் கோஹெட் என்று சொல்லிக்கொண்டே ஃபைல்களில் கையெழுத்தி இட்டு கொண்டிருந்த தேவிடம் நம்ம போட்டி கம்பெனியில் உங்கள் வைஃப் வேலை பார்க்கறது எத்திக்ஸா ஃபீல் ஆகலை சார் எனக்கு மீட்டிங்ல சில பேர் பேசிக்கிட்டாங்க என்று சொல்ல கையெழுத்தை இட்டவன் ஒரு கணம் அப்படியே நின்று மீண்டும் கையெழுத்தை இட்டு நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி இருந்தான் அவன் வீட்டினுள் நுழைந்த சமயம் பத்மா டிவி பார்த்துக்கொண்டே கொண்டே அமர்ந்திருந்தாள் ஹாலில் அமர்ந்திருந்த பத்மா முன்னே வந்து அமர்ந்தவனோ எங்க பாரு என்ன நீ சக்கரவர்த்தி என்டர்பிரைசஸ்க்கு வேலைக்கு போகக்கூடாது என்றான் அவன் இப்படி கட்டுப்படுத்துவது அவளுக்கு புதிது பிடிக்கவும் இல்லை ஏற்கனவே மனம் குழம்பி போய் இருப்பவளுக்கு அவன் பேச பேச கோபம்தான் வந்தது அவனை அழுத்தமாக பார்த்தவள் இல்ல போவேன் என்றாள் அவள் மறுத்ததும் அவனுக்கு கடுப்பாகிவிட்டது உனக்கு வேலை பார்க்கணும்னா நம்ம கம்பெனில வந்து செய் என்றான் பற்களை கடித்தபடி உங்க மூஞ்சி அங்க வேற வந்து பார்க்கணுமா என்று கேட்டவளை முறைத்தவன் நைட்ல கிஸ் பண்ணும்போது நல்லாதானே இருக்கு இந்த மூஞ்சி காலையில பார்த்தா மட்டும் என்ன என்று கேட்டான் அவனை முறைத்தவள் அது வேற இது வேற என்றாள் கோபப்படுவது அவனுக்கு தெரிந்தது இரு நாட்களாக ஏன் பத்மா மேல் இந்த கோபம் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோபத்தின் வெளிப்பாட்டினால் அவள் என்ன பேசினாலும் கோபம் வந்தது தன்னை சற்று நிதானப்படுத்திக் கொண்டே என் பொண்டாட்டி வேற கம்பெனில வேலை பார்க்கறத நினைச்சா அசிங்கமாக இருக்கடி என்று சொல்ல அசிங்கமா இருந்தா பவுடர் போட்டுக்கோங்க என்றால் அவனை சீண்டும் பொருட்டு சீறிக்கொண்டே எழ கிவ் ரெஸ்பெக்ட் என்றால் கோபமாக எழுந்து கொண்டே ஒற்றை விரலை நீட்டே அவளை எரிச்சலாக பார்த்து கொண்டே நெற்றியே நீவியவன் நான் வேவு பார்க்க உன்னை வேலைக்கு அனுப்புறேன்னு நினப்பாங்க இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் புரிஞ்சுக்கோ என்று சொல்ல முடியாது முடியாது அங்கதான் வேலை பார்ப்பேன் என்றாள் நான் சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கியா என்று கர்ஜித்தவனை முறைத்தவள் நைட்ல கேட்கிறது பத்தாதா பகலையும் கேட்கணுமா என்றாள் அது வேற இது வேற என்றான் பற்களை கடித்தபடி எனக்கெல்லாம் ஒன்னுதான் என்றவளை முறைத்தவன் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் என்று கேட்க அப்படி வாங்க வழிகே ஒரு ஆறு மாசம் என் பக்கத்துல என்று ஆரம்பிக்க கையை நீட்டி பேச வேண்டாம் என்று தடுத்தவன் நீ வேலைக்கு போ என்று சொல்லிவிட்டு நகர்ந்து அறைக்குள் நுழைந்து கொண்டான் அவன் முதுகை வெறித்துப் பார்த்தவள் முகம் ஈர்கியது என்னதான் சுட்டித்தனமாக சண்டை போடுவது போல அவள் காட்டிக் கொண்டாலும் அவள் ஆழ்மனத்தின் காயத்தின் ஆளும் அதிகம் தேவோ அறைக்குள் வந்த வேகத்தில் கோர்ட்டை கழட்டி கட்டிலில் வீசியவன் ஷர்ட்டையும் கழட்டி போட்டுவிட்டு விறுவிறுவென அறைக்குள் நுழைந்து கொண்டான் ஷவரின் கீழ் நின்றவனுக்கு ஆத்திரம் பத்மா மேல்தான் ஆத்திரம் இரு நாட்களாக அவனுக்கு இதே கடுப்புதான் எப்போது அவள் அலமாரிக்குள் ஒளித்து வைத்திருந்த கருத்தடை மாத்திரைகளை பார்த்தானோ அப்போது இருந்தே கோபம் குழந்தை வேண்டாம் என்று ஒரு வார்த்தை அவள் இருந்தால் அவளை கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டான் அதற்கேற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவனே பார்த்திருப்பான் இப்போது அவள் மாத்திரை உபயோகிப்பது கூட அவனுக்கு கோபமில்லை தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே என்கின்ற ஆதங்கம்தான் அவ்வளவு தூரம் விலகி போய்விட்டேனா என்கின்ற ஆதங்கம் அவளிடம் கேட்டு சண்டை போடவும் அவன் தன் மானம் இடம் கொடுக்கவில்லை ஆம் எனக்கு உன் சம்மதம் தேவையில்லை என்று அவள் சொல்லிவிட்டால் நொறுங்கி விடுவானே அதனால் அந்த விஷயத்தை தனக்குள் முழுங்கிக் கொண்டான் இதே சமயம் அறைக்குள் வந்த பத்மாவோ கட்டிலில் கிடந்த அவன் உடைகளை பார்த்துவிட்டு வழக்கமா ஹேங்கர்ல ஒழுங்க போடுவாரே இன்னைக்கு என்னாச்சு ஆச்சு என்று முணுமுணுத்தபடி அவளே ஹேங்கரில் அதனை மாட்டிக்கொண்டே இருக்க இடையில் டவளுடன் குளியலறைக்குள்ளிருந்து வந்தான் தேவ் அவளை பார்க்காமலே கண்ணாடி முன்னே நின்று தலையை கையால் துவட்ட எப்போ ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது என்று பத்மாவே கேட்டாள் அவளை திரும்பி பார்த்தவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு என்றான் அவளை நீல நிற வழிகளால் துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்து கொண்டே அதுக்கு என்று அவள் கேள்வியாக கேட்க அவளை நோக்கி வந்தவன் அவள் கண்ணத்தை பற்றி இதழ்களை நோக்கி குனிய இப்பதான் எட்டு மணி சாப்பிடவும் இல்லை என்று அவள் சொல்லி முடிக்க முதல் அவள் இதழ்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தவன் அவளை மொத்தமாக ஆட்கொண்டுதான் விடுதலை செய்தான் அதனைத் தொடர்ந்து அவன் வெளியேறிவிட்டான் அவள்தான் விட்டத்தை பார்த்தபடியே படுத்திருந்தாள் இன்று அவன் அழுத்தமும் வேகமும் அதிகமாக இருந்தது அவள் மேனி அடித்து போட்டது போல வலி வேறு எடுத்தது நேர காலம் பார்க்காம பாயிரா நல்ல வேலை கண்ட்ரோல் டேப்லெட்ஸ் மாவிக்கிறேன் இல்லைனா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் இருக்கிற கோபமெல்லாம் இதுல காற்றாம் போல சரியான வன்மம் பிடிச்சவன் முறைக்கே கோபப்பட வேண்டியது நான் தானே என்று யோசித்துக் கொண்டே எழுந்தவளுக்கு அவள் வேலைக்கு செல்வதாக சொன்ன கோபத்தில் அவன் இருக்கின்றான் என்று மட்டும் தான் தெரியும் அவனது நிஜமான கோபத்தின் காரணம் அவளுக்கு அதுவரை தெரியவும் இல்லை அவன் அதனை வெளிப்படுத்தவும் இல்லை சற்று நேரத்தில் அவளும் அறைக்குள்ளிருந்து வெளியேறி இருக்க அவனோ ரத்தனத்துடன் பேசிக்கொண்டே டிவி பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அவன் விடைகள் தன்னை கடந்து செல்லும் அவளில் படிந்து மீள பெருமூச்சு அவனிடம் அத்தியாயம் பதினொன்று சற்று நேரத்தில் சமையல் அறைக்குள்ளிருந்து வந்த பத்மாவோ மாமா சாப்பாடு ரெடி வாங்க என்று அழைக்க ரத்தனம் எழுந்து கொண்டார் தேவ்னி வரலையா என்று கேட்க பசிக்கல என்றான் பத்மா அவனை முறைத்துக்கொண்டே நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நான் அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிக் கொண்டே தேவருகே செல்ல ரத்தனம் சாப்பிடுவதற்காக உள்ளே சென்று விட்டார் அவன் முன்னே வந்து நின்றாள் தள்ளடி டிவி பார்க்கணும் என்றான் டிவி தான் இப்போ முக்கியமா என்று கேட்டுக்கொண்டே அவன் இருந்த ரிமோட்டை பறித்து தூக்கி போட அவளை உறுத்து விழித்தவனோ ஏய் என்றான் அதட்டலாக நீண்ட நாட்கள் கழித்து அவன் நீள விடையலில் அனலை பார்க்கின்றான் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே இப்ப எதுக்கு கோவோம் என் விஷயத்துல நான் தானே முடிவெடுக்கணும் நான் எங்கே வேலை பார்க்கணுன்னு நான் தானே டிசைட் பண்ணணும் என்றாள் ஒன்றும் பேசாமல் அவன் எழுந்து அவ்விடம் விட்டு நகர பேசிட்டு இருக்கேன்ல என்றாள் என்னடி என்றான் அவளை திரும்பி பார்த்து கொண்டே நீங்கள் கேட்டது தப்புதானே என்று அவள் கேட்க அவனை உறுத்து விழித்தவன் உன் விஷயத்துல நீ முடிவை தாராளமாக எடுத்துக்கலாம் பட் நம்ம விஷயத்திலையும் நீ மட்டும்தான் முடிவெடுக்கிற என்று கொண்டே நகர வாட் என்று அவள் புரியாமல் கேட்க ஓகே லீவ் தட் சொல்லிக் கொண்டே நகர கையை எட்டி பிடித்தவளோ சாப்பிடுவாங்க என்றாள் தன்னை நிலைப்படுத்தி ஆழ்ந்த மூச்சை எடுத்தவன் பசிகல பத்மா என்றான் அவள் முன்னே வந்து நின்றவளோ யா டூ ஸ்டபன் தேவ் என்றாள் எனக்கு மேல கோபமில்ல பசிகல அவ்வளவுதான் என்று சொல்ல கோபம் இருக்கா இல்லையானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது என்றாள் எரிச்சலாக சட்டன அவன் புருவம் சுருங்க இப்ப என்னாச்சு என்று கேட்டான் என்ன ஆகணும் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வேலையை விட்டு நிற்க முடியாதுன்னு சொன்ன கோபம் எல்லாம் வச்சு என்னை ஹர்ட் தானே என்றாள் சட்டன நெற்றியை கொண்டான் அவன் எதுவுமே வேண்டுமென்று செய்யவில்லை கோபத்தின் காரணமாக வேகமும் அழுத்தமும் அதிகமாக இருந்தது உண்மைதான் அவனும் வலிக்கின்றது என்று ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே தன்னை நிதானப்படுத்திக் கொண்டே ரொம்ப ஹாஷம் நடந்துகிட்டேனா என்று கேட்க அது கூட நினைவில் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே அவன் கையை பற்றி இழுத்து செல்ல எங்கடி அழைச்சி போறா என்று கேட்டான் அறைக்குள்ள அவனை அழைத்து வந்தவளோ கதவை தாளிட்டு விட்டு அணிந்திருந்த உடையை அகற்றி தன்னை காட்டினாள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க என்றாள் அவள் மேனி அவன் கரத்தின் அழுத்தம் தாங்க முடியாமல் சில இடங்களில் கன்றி சிவந்திருக்க ஆங்காங்கே பருத்தடங்களின் அடையாளங்கள் வேறு அதனை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது இரு கைகளாலும் முகத்தை அழுந்த தேய்த்து கொண்டே ஐ சாரி என்று தட்டு தட்டு மாறி சொல்லிக்கொண்டே அவள் மேனியில் கையை வைக்கப் போக சட்டென கையை தட்டி விட்டவளோ டோன்ட் டச் மீ என்று சொல்லிக் கொண்டே ஆடையை அணிந்து கொண்டாள் வலிக்குதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதன வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சிருந்த என்று சீறி நான் தனது கையை தட்டிவிட்ட கோபத்தில் ஓஹோ இப்பவும் நான் பண்ணினதுதான் தப்பில்ல என்று கேட்டாள் இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணணும்னு பேசிட்டு இருக்க வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா விட்டுருக்க போறேன் என்று சொல்ல நீங்களா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன் என்றாள் கடுப்பாக எல்லாமே புரிஞ்சுக்கணும் கடவுள் இல்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு வாய் விட்டு சொன்னாதான் தெரியும் என்றான் அவன் சொன்ன வார்த்தைகளுக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் பெண்ணவள் அதனை இப்போதும் உணர்ந்து கொள்ளவில்லை எல்லாமே சொல்ற அளவுக்கு நம்ம நெருங்கலன்னு நினைக்கிற நீங்களும் என்கிட்ட எல்லாமே சொன்னதில்லையே யூ ஆர் அ குட் ஆக்டர் தேவ் என்றாள் அவள் வார்த்தைகளுக்குள்ளும் ஆயிரம் அர்த்தங்கள் அவனுக்கு அது புரியவில்லை என்ன நெருங்கலை இதுக்கு மேல உனக்கு என்ன நெருக்க வேணும் நான் என்ன நடிச்சேன் என்று கேட்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்புறம் இப்போ வரைக்கும் தான் படுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவள் சொல்ல ஏ நீ கட்டிப்பிடிக்க வேண்டியதான வேணான்னு சொல்லிடுவா போறேன் என்று சொல்ல கட்டிப்பிடிக்க தோணல என்றாள் அவள் அவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டே உனக்கு தோணாத போல எனக்கும் தோணல என்றான் அவன் அது எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டே எச்சிலை கூட்டி விழுங்கியவனோ சாப்பிடவாங்க என்று சொல்லிவிட்டு வெளியேற அவனும் மறுக்க தோன்றாமல் சாப்பிட சென்றான் இருவர் மனதிலும் ஒரு அழுத்தம் அடுத்தவர் தன்னிடத்தில் உண்மையாக இல்லையே என்கின்ற ஆதங்கம் இருவருக்கும் அதிகமாகவே இருந்தது அன்று மௌனம்தான் கட்டிலில் வழக்கம் போல முதுகு காட்டி கொண்டார்கள் அதன் பிறகு அவன் அவளை நாடவே இல்லை அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கு ஆடை எடுக்க சென்றார்கள் சிவப்பு நிற லெஹெங்கா அவள் எடுக்க அவனோ மெருநிற கோட் ஷூட் எடுத்தான் அடுத்தவருக்கு பிடித்திருக்கின்றதா என்று ஒரு வார்த்தை கேட்க இருவருக்கும் தோன்றவில்லை தங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கொண்டே கிளம்பிவிட்டார்கள் ரிசப்ஷனுக்கான நாளும் நெருங்கியது தேவ் தனது நண்பர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்க பத்மாவும் தனது அலுவலக நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாள் இரவு நேர பார்ட்டி தான் பெரிய ஹால் ஒன்றில் தான் எல்லாமே ஏற்பாடு செய்திருந்தார்கள் நேரத்துக்கே தேவ் பத்மா மற்றும் ரத்னம் என்று எல்லாரும் ஹாலுக்குள் சென்று இருக்க பத்மா அங்கே இருந்த அறைக்குள் அமர்ந்து ஆயத்தமாகிக் கொண்டே இருக்க தேவ் அடுத்த அறைக்குள் ஆயத்தமாகிவிட்டு அப்படியே கைகளை கோர்த்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்தான் அன்று அவளை நாடி அவளை காயப்படுத்திய பின்னர் அவளை அவன் நெருங்கவில்லை காயப்படுத்தி விடுவோமோ என்கின்ற பயம்தான் தேவ் இப்படி இருக்க இன்று தனக்கு தானே கேட்டும் கொண்டான் அவனிடத்தில் இருந்து யோசித்தான் அவனுக்கு இப்படியே வாழ்க்கை செல்வதில் இஷ்டமில்லை சரி செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்பு அவளை பிடிக்காமல்தான் திருமணம் செய்து கொண்டான் இப்போது பிடித்திருக்கின்றது மிகவும் பிடித்திருக்கின்றது எனக்கு ஒரு மாசத்துல பிடிச்சதுக்காக அவளுக்கும் பிடிக்கணும்னு அவசியமில்லையே கொஞ்சம் டைம் எடுத்துக்கட்டும் என் மேலே நம்பிக்கை வர நேரம் அவளை எல்லாம் என்கிட்ட சொல்லுவா அவள் மேல கோபப்பட்டு அவளை ஹர்ட் பண்ணி அவள் என்ன வெறுக்கிறத விட வெயிட் பண்றது பெட்டர் அவளுக்கு பிடிச்ச போல நடந்துக்கிறது பெட்டர் முட்டாள்தனமாக இருக்காம நிதானமாக இருதேவ் இன்று தனக்கு தானே அறிவுரைகளை சொல்லி தன்னை நிலைப்படுத்தியவனுக்கு இப்போது அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது தனது அறியை திறந்து கொண்டே அவள் அறியை தேடி சென்று கதவை தட்ட அவளும் கதவை திறந்தாள் லெஹெங்கா மட்டும் அணிந்திருந்தாள் இன்னும் அலங்காரம் செய்யவில்லை தலைமுடியை தூக்கி கொண்டே போட்டிருந்தாள் அவனோ ஷூட் என்று பக்காவாக வந்திருக்க டைம் என்று கேட்டுக்கொண்டே நேரத்தை பார்க்க அவளை பார்த்ததிலிருந்தே அவன் சித்தம் கலங்கி போனது அவன் பார்வை மோகமாக மாற அவள் இடையினை பற்றி பிடித்துக்கொண்டே உள்ளே நுழைந்து கதவை தாழிட்டான் தேவ் ரெடியாகணும் என்று சொல்ல செம்ம இருக்க பத்மா என்று சொன்னபடி கழுத்தைப் பற்றி இதழில் இதழ் பதிக்க தேவ் பிளீஸ் என்று அவள் கெஞ்சினாலும் அவள் மேனியும் அவனே நாடியது என்னவோ உண்மைதான் ஓரிரு நாட்கள்தான் தான் விலகியிருந்தார்கள் ஆனால் வருடக்கணக்கில் விலகியிருக்கும் உணர்வுதான் இருவருக்கும் அவன் கைகளோ அவளை அணைத்தபடியே அவளது ஜாக்கெட்டின் பின்பக்க நாடாக்களை அவளுக்கு ஆரம்பிக்க ரெடியாக வேணாமா என்று முனகிக்கொண்டே கொண்டே கேட்டாள் பெண்ணவள் ஐ வில் ஹெல்ப் யூ என்று சொன்னவனோ சட்டென விலகி தனது கோட்டை கழட்டிவிட்டு ஷர்ட்டையும் கழட்ட அவன் திண்ணிய மார்பை பார்த்த பெண்ணவளுக்கும் அவன் நெருக்கம் தேவைப்பட்டது அவன் மார்பில் அவள் கையை வைக்க அவள் ஜாக்கெட்டில் அவன் கையை வைத்தான் அதன் பின்னர் இருவரும் சேர்ந்து எழுதியது என்னவோ தாம்பத்திய கதைதான் அரை மணி நேரம் கடந்திருக்கும் அங்கே இருந்த கட்டிலில் படுத்துக்கொண்டே தலைக்கு பின்னே கையை வைத்தபடி கண்ணாடி முன்னே நின்று இருந்த பத்மாவை பார்த்தான் தேவ் இதை கட்டிவிடுங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே வந்து அவள் கட்டிலில் அமர்ந்திருக்க அவனும் குரலை சிறுமி கொண்டே எழுந்தவன் ஒன்ஸ் மோர் என்றான் அவளோ டைம் ஆயிடுச்சு நான் ரெடியாகவும் இல்லை ஆட்கள் வந்துடுவாங்க நீங்க குயிக்கா ரெடி ஆயிடுவீங்க நான் மேக்கப் போடணும் லிப்ஸ்டிக் போடணும் எவ்வளவு வேலை இருக்கு என்று சொல்ல லுப் சிவப்பாதானா இருக்கு என்றான் அவள் ஜாக்கெட்டின் நாடாக்களை கட்டிக்கொண்டே ஆ அது நீங்க கடிச்சு வந்த சிவப்பு என்று சொன்னவளுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது இந்த சில நாட்கள் அவன் அருகே வராமல் விட்டது அவளுக்கு என்னவோ போல இருக்க என்றுதான் அந்த இறுக்கம் தளர்ந்து அவளால் கூடியதாக இருந்தது பிடித்திருக்கின்றது ஆனால் கோபம் இருக்கின்றது என்கின்ற மனநிலைதான் அருவருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவளி இதழ்களே அவன் மீண்டும் கவ்வியிருந்தான் முத்தமும் சினுங்கலுமாக ஆயத்தமாகி வெளியே வந்து விட்டார்கள் மனதுக்குள் எத்தனையோ சங்கடங்கள் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தவர் அருகாமையை அனுபவிக்க ஆரம்பித்திருந்தார்கள் ஒதுக்கிதான் வைத்தார்கள் தவிர மறந்துவிடவில்லை என்றோ அவை பூகம்பமாக வெடிக்கக்கூடும் என்று அப்போது அவர்களுக்கு தெரியவும் வாய்ப்பில்லை அவன் அழைத்தவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் பார்ட்டி களை கட்டியது ஆத்மன் மற்றும் பூர்விகாவும் வந்திருக்க ஆத்மனோ அன்னைக்கு சும்மாதான சொன்ன உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டியா என்று கேட்க தேவ் சிரித்து கொண்டான் பத்மாவும் மெலிதாக பொன்னகைத்துக் கொண்டாள் அதனைத் தொடர்ந்து எல்லோரையும் தேவ் பத்மாவுக்கு அறிமுகப்படுத்தினான் அவள் வெற்றடியை அவன் பற்றி கொண்டே இருந்தான் ஒரு இன்ச்சு கூட விலகவில்லை அடிக்கடி அந்தரங்க ரகசியம் வேறு பேசி அவளை சிவக்க வைத்துக் கொண்டிருந்தான் அவன் அலுவலக ஊழியர்களும் வந்து சேர்ந்திருக்க ஒவ்வொருவரும் தேவ் மற்றும் பத்மாவை வந்து வாழ்த்துவிட்டு சென்றார்கள் ஒவ்வொருவரையும் யார் என்று விசாரித்து கொண்டாள் அப்போது ஸ்டெல்லாவும் அங்கே வந்திருக்க அவளும் தேவருக்கு கையை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்க இவங்க என்று கேட்டாள் பத்மா அதுவரை இயல்பாக இருந்த தேவருக்கு சட்டென ஒரு தடுமாற்றம் பத்மா தவறாக நினைத்து விடுவாளோ என்கின்ற தடுமாற்றம்தான் அது தன் மீது தவறில்லை பிறகு ஏன் பயப்பட வேண்டும் என்று அவன் மனசாட்சி கேட்க குரலை சிறுமை கொண்டே திஸ் ஸ்டெல்லா என்றான் ஒரு கணம் செட்டன பத்மாவின் இருக்க அவன் கவனிக்க முதலே முகபாவனையை சரி செய்தவள் வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டாள் அவள் விழிகள் ஸ்டெல்லாவில் ஆராய்ச்சியாக படிந்தன வெண்ணையை குழைத்து எடுத்த நிறம் அவளுக்கு ஒரு குழந்தையின் தாய் என்று சொல்ல முடியாத அளவு அங்கே வனப்பு கணக்கச்சிதமாக இருந்தது சிரிக்கும்போது பேரழகியாக இருந்தாள் தன்னை விட அழகாக இருக்கின்றாள் என்றுதான் அவள் மனம் யோசித்தது ஸ்டெல்லாவும் அவளை அணைத்து வாழ்த்து அங்கிருந்து நகர்ந்திருக்க இப்போது தேவை பக்கவாட்டாக திரும்பி பார்த்த பத்மாவோ ரொம்ப அழகா இருக்கா என்றாள் மெல்லிய புன்னகையோடு அவனும் அவளை திரும்பி பார்த்தபடி எஸ் என்றான் சைட்டிடிச்சிங்களா என்று கேட்டாலே பார்க்கலாம் தூக்கி வாரி போட்டது அவனுக்கு மீ என்றான் அவன் காதருகே எம்பி அவளை ரசிச்சு பார்க்காம அவள் அழகா இருக்கானே எப்படி தெரியும் என்று கேட்டாள் அவன் முகம் அருக இப்போது அவள் இடையே பற்றியிருந்த கை தானே விலக பாக்கெட்டில் இரு கைகளையும் விட்டுபடி பெருமூச்சு விட்டவனோ அவளை திரும்பி பார்த்துக்கொண்டே அவை என்னோட ஸ்டாஃப் தட்ஸ் இட் என்றான் அப்போ பழைய நினைவு ஒரு தடவை கூட வரலையா என்று கேட்டாள் நோ என்று அவளை பார்க்காமல் சொன்னவனே ஆழ்ந்து பார்த்தவள் ஹஸ்பண்டை விட்டுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் என்று ஆரம்பிக்க இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா என்று கேட்டான் அவன் சோ மறைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க என்றாள் அவள் ஹும் காட் என்று ஆரம்பித்தவன் கண்களை மூடி திறந்து கொண்டே சுற்றி பார்த்தான் இப்போது பேசினால் அங்கே இருப்பவர்களுக்கு காட்சி பொருளாகி விடுவோம் என்று புரிய வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்றான் அதே தன்னை கொண்டே அவன் அருகே நின்று இருந்தால் இருவருக்கும் சற்று முன்னர் உண்டான மோகம் கிளர்ச்சி எல்லாம் வடிந்து போன உணர்வு ஒருவர் கையை அடுத்தவர் பற்றி கொள்ளக்கூட இல்லை நிகழ்வு முடிந்து வீட்டுக்கு வந்த போது மௌனம்தான் இருவரிடமும் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ள விரும்பாமல் அடுத்த நாள் பேச முடிவெடுத்திருந்தார்கள் அத்தியாயம் பனிரெண்டு அடுத்த நாள் காலையில் அலுவலகத்துக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த தேவின் வழியில் புடவையை ஒடுத்திக் கொண்டே இருந்த பத்மாவில் படிய பத்மா முடிச்சிட்டு கிளம்பலாம் என்றான் அவளோ இப்ப மூடல என்று சொல்ல என்னடே விளையாடுறியா என்று கேட்டுக்கொண்டே அவள் முன்னே வந்து நிற்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிற என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்றாள் அவன் விழிகளை பார்த்துக்கொண்டே சற்று தடுமாறிவிட்டான் பிடிச்சுதான் என்றான் அவள் விழிகளை பார்க்காமல் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்றாள் பிடிச்சுதாண்டே என்று சொன்னவன் இப்போதும் அவள் கண்களை பார்க்கவில்லை பொய்யே உங்க அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தேவ் அன்னைக்கு மாமாவும் பாட்டியும் பேசின எல்லாமே கேட்டுட்டேன் என்றாள் அவனுக்கு எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை ஒன்னும் ஒட்டு கேட்கறா இல்லைனா எட்டி பார்க்கறா என்று மனதுக்குள் புலம்பியவன் ஆனா இப்போ உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் என்னையா ஏன் உடம்பையா என்று அடுத்த கேள்வி கூர்மையாக வந்தது எல்லாம்தான் என்றான் அவளே தொலைத்தெடுக்கும் பார்வை பார்த்து நீங்க நல்ல நடிகன் என்று கடுப்பாக சொல்லிக்கொண்டே அவள் புடவை மாறாப்பை போட்டவள் விலகம் முற்பட அவள் கையை பற்றியவன் அவளை எடுத்து அவள் இதழில் இதழ் பதித்து விலகி கொண்டே அவள் கலங்கிய விழுகலை பார்த்தவன் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவனை உதறிவிட்டு அவள் செல்ல அவனோ சலிப்பாக இரு பக்கமும் தலையாட்டி கொண்டான் அவன் விளக்கத்தையும் கேட்க மாட்டேன் என்கின்றாள் அவன் சொல்வதையும் நம்ப மாட்டேன் என்கின்றாள் என்ன செய்வது என்றுதான் அவனுக்கு தெரியவே இல்லை அன்றில் இருந்து மீண்டும் அவர்களுக்கு இடையே மௌன யுத்தம் இரவில் அவளை நெருங்கக்கூடாது என்று நினைத்தாலும் தன்னையும் மீறி நெருங்கி விடுவான் என்னதான் அவன் மீது கோபம் இருந்தாலும் அவளை அவன் உள்வாங்கிக் கொள்வாள் மௌனமான கல்விதான் அவர்கள் தினசரி வாடிக்கை இப்படி ஒரு மாதம் நகர்ந்திருக்கும் ரத்தினமோ ஆண்டனி உனக்கு லஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்கான் தேவ் நாளைக்கு ஃப்ரீயா என்று கேட்க ம் ஈவினிங் பூர்விகா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் மீட்டிங் இருக்கு முடிச்சிட்டு போயிடலாம் என்று சொல்லிக்கொண்டே பத்மாவை பார்க்க நான் ஃப்ரீதா என்றாள் எங்கோ பார்த்துக்கொண்டே அடுத்த நாள் நேரத்துக்கே வீட்டுக்கு பத்மா வந்துவிட அவளை ஏற்றிக்கொண்டே மீட்டிங்க்கு சென்றான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இடத்தில் காரை நிறுத்தியவன் இறங்க என்று சொல்ல என்னால் முடியாது என்று சொன்னாள் பெண்ணவள் சரி உள்ளே இரு என்று சொன்னவன் மீட்டிங்க்கு போன கணம்தான் அங்கே வந்த ஆத்மனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு திரும்பியிருந்தாள் பத்மா தன்னுடன் முகத்தை நீட்டிக்கொண்டே இருப்பவள் ஆத்மனுடன் சிரித்து பேசியதே அவனால் சட்டென ஜீரணிக்க முடியவில்லை தான் செய்வது அதிகப்படி என்று தெரியும் ஆனாலும் அந்த கோபத்தில் தான் ஐஸ்கிரீமுக்கு செத்தவ என்று திட்டியிருக்க அவளோ அவனுடன் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்க பிடிக்க ஆரம்பித்து விட்டாள் அவளை தூக்கிக்கொண்டே காரில் உட்கார வைத்தவன் அவளுக்கு சீட் சீட்பெல்ட்டை போட்டுக்கொண்டே இதழில் ஆழ்ந்து இதழ் பதிக்க பெண் அவளுக்கோ அதிர்ச்சி வெனிலா ஃபிளேவரா என்று கேட்டுக்கொண்டே அவனே அவளை விட்டவன் கார் கதவை மூடிவிட்டு சுற்றி வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொள்ள தனது இதழ்களை புரங்கையால் துடைத்தவளோ எதுக்கு இப்போ கிஸ் பண்ணுனீங்க என்று கேட்டாள் கிஸ் என்ன நமக்கு புதுசா என்று கேட்டுக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்ய யாரும் பார்த்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று கேட்க பார்க்காத போலதான் சீட் பெல்ட் போடும்போது கிஸ் பண்ணினேன் பார்த்துருந்தா போல என்ன ஏன் பொண்டாட்டி தானே என்று சொல்ல அவனை முறைத்துவிட்டு ஜன்னலோடு பார்க்க ஆரம்பித்து விட்டாள் பத்மா சற்று நேரத்தில் ஆண்டனியின் வீட்டுக்கும் டின்னருக்காக வந்துவிட்டார்கள் அவர்களை ஆண்டனியின் மனைவி ஜெனியும் சேர்ந்து நின்று வரவேற்க ஹவாரியாண்டே என்று கேட்டுக்கொண்டே இறங்கினான் தேவ் அவனை தொடர்ந்து பத்மாவும் இறங்க ஐ எம் குட் மை சன் என்று சொல்லிக்கொண்டே அவனை அணைத்து விடுவித்திருந்தார் ஜெனி ஆண்டனியும் இருவரையும் வரவேற்று இருக்க ஒன்றாக உள்ளே சென்றார்கள் பத்மாவுடன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்திருந்தார் ஜெனி கலகல பேர்வழிதான் அவர் பத்மாவும் கலகலப்பாக பேசக்கூடியவள் தானே சட்டென ஒட்டி கொண்டாள் ஹாலில் இருந்த புகைப்படங்களை பார்த்தவளோ உங்களுக்கு ஒரு பையன்தானா என்று கேட்க எஸ் அவன் இப்போ கனடாவில் இருக்கான் அடுத்த வாரம் நாங்களும் கிளம்புறோம் என்று சொல்ல வா சூப்பர் என்று சொன்னாள் பத்மா தேவ் அருகே தான் அமர்ந்திருந்தாள் தேவாவளை பார்த்துவிட்டு ஆண்டனியுடன் பேச ஆரம்பித்து நீ தான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் நாங்களாச்சும் பண்ணலாமா என்று கேட்க கண்டிப்பா என்று அவன் சொல்ல அவரும் ஜெனியும் மதுவை அருந்தினார்கள் கொஞ்சம் மேற்கத்திய பழக்க வழக்கங்கள் தான் அவர்களுக்கு பத்மாவுக்கு சற்று நெருடலாக இருந்தாலும் முகத்தில் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தொடர்ந்து சாப்பாடு அருந்து உட்கார்ந்தார்கள் ஆண்டனியோ அப்புறம் விசேஷம் இல்லையா என்று தேவிடம் கேட்க பத்மாவுக்கோ தூக்கி வாரி போட்டது இத்தனை நாட்கள் யாரும் கேட்டதே இல்லை அவளுக்கு மாதவிடாய் நாட்களில் அவனும் விலகி இருப்பான் அவனும் எதுவும் கேட்டதும் இல்லை ஒருவித பதட்டம் அவளுக்கு தேவ் கடை கண்ணால் ஒரு கணம் பத்மாவை பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் போகட்டுமே லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல என்றான் தட்ஸ் குட் உங்களுக்கு ஒன்றும் வயசாகவே இல்லையே என்ஜாய் என்று சொல்ல அவனும் சிரித்து கொண்டான் இதனிடையே ஜெனிக்கு சென்ற போதை ஏறிவிட்டது தேவ் நீ ஸ்டெல்லாவதான கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சேன் என்று கண்கள் சொருக ஆரம்பித்திருக்க சாப்பிட்டு கொண்டிருந்தவனுக்கு ஏறிவிட்டது தலையில் தட்டிக்கொண்டே கொண்டே அவரை வெளிவரித்து பார்க்க பத்மா பக்கவாட்டாக திரும்பி அவனை முறைத்து பார்த்தாள் அவர்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னால் வரும் காதல் எல்லாம் சாதாரணம்தான் அதனால் அவரும் இயல்பாக பேச ஆரம்பித்திருக்க தடுமாறி போனது என்னவோ தேவ்தான் ஓ என்று மட்டும் சொன்னான் மேலும் தொடர்ந்த ஜெனியோ பத்மா யூனோ காலேஜ் படிக்கும்போது ஸ்டெல்லாவை பைக்ல ஏத்திக்கிட்டு எல்லா இடமும் சுத்தி வருவான் என்று சொல்ல குடிச்சிட்டு ஒளரத பாரு நாசமா போச்சு என்று நினைத்த தேவோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஆண்டே என்றான் அவரோ எஸ் தேவ் ஆனால் அதெல்லாம் இனிய நினைவுகள்ல என்று சொல்ல அவன் கடைக்கண்ணால் பத்மாவை பார்க்க அவளோ அவனை முறைத்து பார்த்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் ஜெனி அத்துடன் நிறுத்தவில்லை பாத்திமா என்றார் பத்மா என்று அவள் திருத்தினாள் சாரி சாரி கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்கேன் என்று சொன்னவரோ மேலும் ஒரு நாள் செம்மையா என்கிட்ட சினிமா படம் பார்க்கும்போது சிக்கிட்டாங்க என்று சொன்னதுமே அவனுக்கு அவர் சொல்ல வருவது புரிந்துவிட ஆன்ட்டி நீங்க இல்ல தூங்கலாமே என்று சொல்ல ஆண்டனியோ அவ ஸ்டடியா தானே இருப்பா என்று சொல்ல படுபோவிக்கடவ இன்று வாய்க்குள் திட்டிக் கொண்டான் பத்மாவோ இவன் பதறத பார்த்தா ஏதோ இருக்கும் போல என்று நினைத்துக்கொண்டே எப்படி சிக்கினாங்க என்று கேட்டாள் அவளை முறைத்தவன் உனக்கு எதுக்காது என்று கேட்க ஐ நோ என்றாள் ஜெனியோ நானும் ஆண்டனியோ படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ கீச்சு கீச்சுன்னு பின்னாடி ஒரு சத்தம் என்று சொல்ல பத்மா என்று கொண்டே எழுந்தே விட்டான் தேவ் நான் சாப்பிட்டு முடிக்கல என்று அவனை முறைத்து கொண்டே சொன்ன பத்மா வேண்டுமென்றே சாப்பிட அவனுக்கு அவளை இழுத்து செல்லவும் முடியாத நிலை உஷ்ண மூச்சுக்களை விட்டபடி அவள் அருகே விட ஜெனியோ திரும்பி பார்த்தா நம்ம தேவோ ஸ்டெல்லாவும் செம்ம லிப்லாக் என்று சொன்னதுமே கண்களை திறந்து கொண்டான் தேவ் கீழதரங்களை கடித்து தன்னை நிலைப்படுத்த முயன்றவனோ அருகே அமர்ந்திருந்த பத்மாவை திரும்பி பார்க்க அவளோ புறங்கையால் கண்ணீரை துடைத்து கொண்டே சிரிக்க முயன்றாள் கோட் என்று வாய்க்குள் முணுமுணுத்தவனோ அங்கிள் பிளீஸ் ஆண்டி உள்ள அழைச்சு போறீங்களா என்று கெஞ்ச அவரும் ஜெனி கம் என்று அவரை எடுத்துக்கொண்டே உள்ளே செல்ல வயதுவே யூ குட் கிஸ்ஸர் டே என்று உளறிக்கொண்டே அவர் உள்ளே சென்றுவிட அவரை சலிப்பாக பார்த்த தலையை இரு பக்கமும் ஆட்டியவன் இப்போது பத்மாவை பார்த்தான் அவள் தலையை குனிந்தபடி உணவை பிசைந்த விளக்கு உணவு தொண்டைக்குள்ளைக்குள் இறங்கவே இல்லை அப்படியே அமர்ந்திருந்தாள் கண்ணில் வழியும் நீரை அடிக்கடி துடைத்தும் கொண்டாள் குரலை சிறுமி கொண்டே பத்மா என்றான் திரும்பி பார்த்து ஒரு முறைப்பு மட்டுமே ஆன்டனியும் அங்கே வந்து சேர தேங்க்ஸ் ஃபார் த டின்னர் அங்கிள் வி ஆர் லீவிங் என்று சொல்லிக் கொண்டே எழ அவளும் எழுந்து கொண்டாள் அவனை பார்க்காமலே அவனுடன் கூட நடந்தவள் காரிலும் ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது சற்று தூரம் வந்ததும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான் அழுது அழுது கண்கள் வீங்கியிருக்க கண்ணீரை துடைத்து கொண்டே இருந்தாள் இப்ப எது காணற என்று கேட்டான் அவனை முறைத்து கொண்டே திரும்பியவள் வேற என்ன எல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க என்று கேட்க ஏய் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை காலேஜ் டைம் கொஞ்சம் ஃபீல் ஆகி ரெண்டு மூணு தடவை கிஸ் பண்ணியிருக்கேன் தட்ஸ் ஆல் என்றான் ரெண்டு மூணு தடவை தானா என்று அவள் சந்தேகமாக கேட்க லவ்வே ஒரு ஆறு மாசம் டே மூணு நாலு தடவை வெளியே போயிருப்போம் அவ்வளோதான் என்று சொல்ல சோ ஃபஸ்ட்டு கிஸ் அவதான் தான் என்று கேட்டாள் அவனிடம் மௌனம் ஸ்டியரிங் வீலை அழுந்த பற்றி கொண்டான் சொல்லுங்க என்று ஒரு அதட்டல் அவளிடம் மூணு வயசுலேயே கிஸ் பண்ணியிருக்கேன்னு பாட்டி சொன்னாங்க தானே ஃபர்ஸ்ட் கிஸ் யாரோ தெரியல என்றான் அதுவும் இதுவும் ஒன்னா ஃபெயில் பண்ணி கிஸ் பண்ணினது அவளுக்கு தானே ஃபர்ஸ்டா என்று கேட்டாள் பத்மா அழுகையுடன் ஆமா போதுமா என்று கேட்டான் அவளுக்கு மீண்டும் அழுகை கண்ணீரை துடைத்து கொண்டே வேற என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க கிஸ் மட்டுமா அதுக்கு மேலேயுமா என்று கேட்டாள் கிஸ் மட்டும்தான்டே என்றான் கடுப்பாக குட் கிஸ்ன்னு ஜெனி ஆண்டி சொல்ற அளவுக்கு கிஸ் அடிச்சிருக்கீங்க என்றாள் மை காட் என்று சொல்லிக் கொண்டே கண்களை அழிந்த தேய்த்தவன் அவங்க குடிச்சிட்டு வளர்றாங்க என்றான் அவங்க ஒன்றும் உளரல நீங்க கிஸ் பண்ணினதை பார்த்துதான் சொல்றாங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு முதல் நாளே என் மேல பாஞ்ச ஆள் நீங்க பிடிச்சு பொண்ணு விட்டு வச்சிருப்பீங்களா என்று சீரினாள் அவனுக்கு கோபம் வந்து விட்டது வாய்க்கு வந்ததை பேசாத பத்மா இதெல்லாம் அவ லைஃபும் இருக்கு லவ் பண்ணின்தான் இல்லன்னு சொல்லல அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகி இத்தனை வருஷம் கடந்து போச்சு என்ன மாதிரியே பேசிட்டு இருக்க என்று சீரினான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே மறிச்சிருக்கீங்க அவ குழந்தைக்கு அப்பா யாரு என்று அடுத்த கேள்வி கேட்க செவிலையே விடுவேன் என்ற கையை விட்டான் அவனை வெறித்து பார்த்தாள் சட்டன கையை இறக்கியவனோ இப்படியெல்லாம் பேசாத என்று கேட்க அந்த குழந்தைக்கு அப்பா யாரு என்று மீண்டும் கேட்டாள் ஆ முத்தம் கொடுத்த குழந்தை பிறக்கம்னா நான்தான் அப்பா போதுமா என்று எரிச்சலாகவும் கோபமாகவும் சொல்ல நான்தான் அப்பான்னு சொல்ல அவ்வளவு ஆசல என்றாள் அழுது கொண்டே ஏ ஆரமெண்டல் கொஞ்சம் வாய் மூடடி நீ பேசுற பேச்சுக்கு எதையாவது தூக்கி அடிச்சிடுவேன் பாத்துக்கோ என்றான் அவளோ விம்மலுடன் அடிச்சு என்ன கொண்டுட்டு அவ கூட போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க தானே என்றாள் அவனுக்கு அவள் தலையை பற்றி டங்கு டங் என்று அடித்தால் என்ன என்று தோன்றும் அளவுக்கு ஆத்திரம் என்னடி கிரிமினல் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க என்று கேட்க நீங்க பண்ணுவீங்க நீங்க தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிருக்கீங்க ஆனா உங்களை தான் கிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா என்று சொன்னவள் முகத்தை அழ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவளை இழுத்து அணைத்தான் தொடாதீங்க கம்பளி பூச்சி போல இருக்கு என்றாள் மௌனராக ரேவதின் நினப்பு கம்புளிப்பூச்சி பாம்பு பல்லியனு எல்லாம் ஊறட்டும் ஐ டோன்ட் மைண்ட் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவள் முகத்தை ஒற்றை கையால் நிமிர்த்தி அவள் இதழில் ஆழமாக இதழ் பதிக்க அவளோ அவனை தள்ளிவிட முயன்றாள் முடியவில்லை அவன் முத்தம் இன்னும் அழுத்தமானதுதான் மிச்சம் அவன் முத்தம் அருவறுக்கவும் இல்லை இன்னும் வேண்டும் என்று தான் அவளுக்கு தோன்றியது மானம் உடமே உடம்பே கிஸ் பண்ணின வாயால உன்ன பண்றா இப்படி ஒரு போய் இருக்க என்று தானே திட்டியவளுக்கு அவள் வலிக்க அந்த முத்தம் மிதமாக இருந்தது நீண்ட நேரம் முத்தமிட்டு விட்டே விலக அவனை முறைத்துவிட்டு ஜன்னலினோடு வெளியே பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அவன் ஸ்பரிசத்தை அவள் வெறுத்து விடுவாள் என்று அவனுக்கு பயம் இருந்தது என்னவோ உண்மைதான் இப்போது அவன் முத்தத்துக்கு அவள் உருகி நின்றதும் அந்த பயம் தானாக விலகி கொள்ள மனதில் ஒருவித இதம் பரவியது அவனுக்கு அவனோ காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிக்கொண்டே கொண்டே பாரு பத்மா நீ நினைக்கிற போல எல்லாம் நான் இல்லடி முதல் நாள் உன் மேல பாஞ்சதை வச்சு பேசாத என் லைஃப்ல நாலு பொண்ணுங்க தான் என்றான் ஓஹோ நாலு போதாதோ என்று கடுப்பாக கேட்க அவனோ மொத்தமா சொல்றேன் கேட்டுக்கோ என்று ஆரம்பித்து நித்யா ஸ்டெல்லா பூர்விகா என்று எல்லாமே சொன்னான் எதுவும் மிச்சம் வைக்கவில்லை திறந்து புத்தகமாக சொன்னான் சொல்லி முடித்தவன் மேக்ஸிமம் தாண்டி பண்ணிருக்கேன் இதுக்கு மேல என்கிட்ட மறக்க மறைக்க எதுவும் இல்லை வெளியவும் சரி உள்ளேயும் சரி என்றான் அவனை முறைத்தவள் இந்த நேரத்துல கிளுகிழப்பா ஒரு பேச்சு இப்படி பேசி பேசிதான் என்ன மயக்கி வச்சிருக்கீங்க என்று திட்டிக் கொண்டாள் குரலை சிறுமியவனோ எங்க பாரு பத்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அப்புறம் ரொம்ப பிடிச்சு போச்சு நான் ட்ரெஸ் இல்லாம நேர்ல பார்த்து ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் கண்ணி கழிஞ்சதும் உங்க அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள் அவதான என்று ஆரம்பிக்க திரும்ப திரும்ப அதையே ஏண்டி பேசுற என்று திட்டியவனோ அவளை இழுத்து இதழில் மீண்டும் இதழ் பதித்தவன் வேணாலும் இருக்கலாம் ஆனா என் லைஃப்ல லாஸ்டா நான் கிஸ் பண்ண போறது நீயா மட்டும்தான் இருப்ப நீல நிற மயக்கும் விழிகளால் அவளை ஆழ்ந்து பார்க்க அவளுக்கு அவன் பேசியதில் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் மேல் இருந்த கோபம் பாதியாக சட்டென குறைந்த உணர்வு ஹட்டியே கிட்ட பத்மா அவன் இந்த பாத்தி பார்த்து கவுத்துடுவான் ஸ்டெடியாரு என்று தனக்குத்தானே திட்டிக் கொண்டே டோன்ட் கிஸ்மி என்று சொல்லி அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட அவளை முறைத்தவனோ வீடு வந்துருச்சு இறங்க என்றான் அவளை அவனை முறைத்துக்கொண்டே இறங்கியவள் முன்னே செல்ல அவனோ சலிப்பாக பின்னே சென்றான் குளித்துவிட்டு வந்தவர்கள் பேசிக்கொள்ளாமலே தூங்கியும் விட்டார்கள் அத்தியாயம் பதிமூன்று அடுத்த நாள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் இல்லை தேவிற்கு அவள் ஸ்டெல்லாவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பாள் என்கின்ற சலிப்பு அதனாலேயே அவளை தவிர்த்திருக்க அவளுக்கோ அவன் அலுவலகத்தில் ஸ்டெல்லா இன்னும் வேலை செய்வதை ஜீரணிக்க முடியவில்லை அவளை வேலையை விட்டு தூக்க சொல்லவும் மனமில்லை இதே போல சந்தர்ப்பத்தை பூர்விகா விஷயத்தில் அவளும் கடந்து வந்தவள் தானே ஒருவேளை ஸ்டெல்லா மற்றும் தேவிடையே எந்தவித தப்பான மனநிலையும் இல்லாத பட்சத்தில் வேலையை விட்டு தூக்குவது எல்லாம் பாவமான விஷயம் என்று அவளுக்கும் தெரியும் தனது அலுவலகத்திற்கு வந்தவளுக்கு நிலை கொள்ளவே முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாத நிலை தேவ் அலுவலகத்தில் என்னவோ நடக்கட்டும் என்று கடந்துவிடவும் முடியவில்லை அதுவும் அவன் ஸ்டெல்லாவை முத்தமிட்டிருக்கின்றான் என்று அறிந்ததில் இருந்தே ஒருவித தடுமாற்றம் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தபடியே யோசித்தவளுக்கு தேவ் ஆஃபீஸில் வேலை செய்தால் என்ன என்றுதான் தோன்றியது காலையில் வந்ததும் வராததுமாக பிரதீப்பை தேடி சென்றாள் உள்ளே வந்தவளிடம் சிற்பத்மா என்று பிரதீப் சொல்ல அவன் முன்னே அமர்ந்த பெண்ணவளோ சார் என்றாள் இழுவையாக என்ன விஷயம் என்று பிரதீப் கேட்க நான் அந்த வேலையை விடலாம்னு இருக்கேன் என்றாள் அவன் புருவம் சுருங்க என்னாச்சு என்று கேட்டான் மிஸ்ஸஸ் தேவ் ஆதித்யாவா அவரோட போட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது குட் ப்ராக்டிஸ் இல்லைன்னு தோணுது என்று சொல்ல பிரதீப்போ வெல் அதுவும் சரிதான் ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா என்று கேட்டான் இன்னிக்கே நின்றுடலாமா சார் என்றாள் எழுவையாக பிரதீப்போ யோசனையுடன் இது எத்திக் செல பத்மா என்று சொல்ல ப்ளீஸ் என்றால் கெஞ்சுதலாக அவனும் சற்று மனம் இலகுபவன் ஆயிற்றே ஓகே ஃபைன் உங்களுக்காக விட்டுக் கொடுக்குறேன் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்புங்க என்று சொல்ல தேங்க்ஸ் அங்கிருந்து கிளம்புவதற்காக ஆயத்தம் செய்தாள் அவளுடன் எல்லோருக்கும் கவலைதான் இருக்கும் இடத்தை கலகலவென்று வைத்திருக்கும் பெண் அல்லவா என்னாச்சு இன்று ஆளாளுக்கு கவலையுடன் விசாரிக்க அவளிடம் இருந்த பதிலை சொன்னவளோ அன்று மதியமே கிளம்பிவிட்டாள் வீட்டுக்கு செல்லவில்லை தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டே நேரே சென்றது என்னவோ தேவோடைய அலுவலகத்துக்கு தான் பைக்கை பார்க்கிங்கில் விட்டவளோ சும்மா சொல்லக்கூடாது பெரிய கம்பெனிதா என்று அதன் பிரம்மாண்டத்தை ஆச்சரியமாக பார்த்துக்கொண்டே கொண்டே உள்ளேனுடைய வாசலில் இருந்த செக்யூரிட்டி தொடக்கம் ரிசப்ஷனிஸ்ட் வரை அவளிடம் யாரும் எதுவும் கேட்கவில்லை அவளைத்தானே எல்லோருக்கும் தெரியும் தேவுடைய அறைக்குள் செல்ல அதில் வைக்கப்பட்டிருந்த அம்புக்குறி இருக்கும் பலகையை தொடர்ந்து சென்று தேவின் அறையையும் நெருங்கிவிட்டாள் அவன் அறைக்குள் செல்லும் கணம் அவள் கண்ணில் பட்டது என்னவோ அந்த வழியால் சென்ற ஸ்டெல்லாதான் ஹாய் எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே பத்மா அருகே வர அவள் கொஞ்சம் தடுமாறிதான் விட்டாள் ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க என்று கேட்க நானும் நல்லா இருக்கேன் என்று மென் சிரிப்புடன் சொன்னவளோ சார பக்கம் வந்திருக்கீங்களா என்று கேட்க ம் என்றாள் பத்மா அவளுக்கோ தன்னையும் மீறி அவள் விழிகள் ஸ்டெல்லாவின் இதழ்களில் படிய சட்டென கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்தியவளின் மனசாட்சியோ நீ பண்றது தப்பு பத்மா இன்று எடுத்துரைக்க கண்களை திறந்தவளோ மீண்டும் ஸ்டெல்லாவின் வழிகளை பார்த்து ஒரு தலையசைப்புடன் நகர்ந்து செல்ல அவளும் மென்சிரிப்புடன் தனது பகுதியினுள் நுழைந்து கொண்டாள் சட்டென திரும்பி பார்த்தாள் பத்மா ஸ்டெல்லா வேலை செய்வது என்னவோ அக்கவுண்ட்ஸ் பிரான்சில் தான் அதனை பார்த்துவிட்டு தேவோட அறையை நோக்கி சென்றாள் கதவை தட்டவும் இல்லை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்து நுழைந்துவிட்டாள் விறுவிறுவென அனுமதி கேட்காமல் தனது அலுவலக அறைக்குள் வந்த பத்மாவை புருவம் சுருக்கி பார்த்த தேவோ நீ எங்க எங்க என்று கேட்டான் வேலையை விட்டுட்டேன் என்றாள் எங்கோ பார்த்தபடி தேவும் அருகே நின்று இருந்த ஜெயனை பார்த்து வெளியேறும்படி கண்களால் செய்கை செய்ய அவனும் வெளியேறிவிட்டான் அவள் தன்னை தேடி வந்தது அவனுக்கு ஒருவித கிளர்ச்சியை தான் உண்டாக்கியது தனக்குள் சிரித்து கொண்டான் சோ என்றான் அவளை பார்த்தபடி கேள்வியாக எனக்கு வேலை வேணும் என்றாள் இப்போதும் அவளை பார்க்கவில்லை மேஜையில் முஷ்டியால் தட்டினான் திரும்பி பார்த்தாள் கண்ணை பார்த்து பேசு என்றான் கண்ணை பார்த்து பேசினாலும் எனக்கு வேலை வேணும் என்றாள் என்று பெருமூச்சு கேட்க அப்போ அந்த ஸ்டெல்லாவை மட்டும் என்று ஆரம்பிக்க அப் இங்கே வந்து லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத என்றான் அதிகாரமாக ஓகே பேசல எனக்கு வேலை வேணும் என்றாள் மீண்டும் வேவ பார்க்க தானே வந்த வேலையெல்லாம் கொடுக்க முடியாது கிளம்பு என்றான் எல்லாம் வேலை கொடுப்பீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்டு முடிக்க முதல் ஷட்டப் என்று மேஜையில் ஆக்ரோஷமாக தட்ட ஆவல் விளைகள் கலங்கின அதனை கண்டவனோ பெருமூச்சுடன் முகத்தை இரு கைகளாலும் அழுந்து தேய்த்து கொண்டே இப்போ என்னடி என்றான் மென்மையான குரலில் எனக்கு வேலை வேணும் என்றாள் எக்ஸு வைனு பைத்தியக்காரத்தனமா பேசக்கூடாது என்றான் கண்டிப்பாக ஒரு மௌனத்தின் பின்னர் சரி பேச மாட்டேன் என்றாள் உன்னோட சிவியை வாட்ஸ்அப் பண்ணு என்றான் அலைபேசியை எடுத்தவளோ பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கூடவா தெரியாது என்று கேட்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு வேலை கொடுக்கறதுக்காக இல்லை என்றான் அழுத்தமாக எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நல்லாவே தெரியுதே என்று சொன்னவளை முறைத்தவன் ரொம்ப பேசுறியே என்னோட குவாலிஃபிகேஷன் சொல்லு பாப்போம் என்றான் திரு திருவென வெளித்தவளோ நானும் உங்களுக்கு வேலை கொடுக்க கல்யாணம் பண்ணிக்கல என்று சமாளிக்க அப்போ எதுக்கு பண்ணிக்கிட்ட என்று கேட்டான் நீங்க எதுக்கு பண்ணிக்கிட்டீங்களோ தான் என்றாள் அலைபேசியில் அவனுக்கு சிவியை அனுப்புவதற்காக தேடிக்கொண்டே அவள் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவளையே பார்த்திருந்தவன் எதில்களுக்குள் ஒரு புன்னகை தோன்ற படுத்தி எடுக்கிறா என்று நினைத்து கொண்டான் அவளும் சிவிஐ தேடி அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நிமர்ந்தவள் அனுப்பியிருக்கேன் என்றாள் தனது அலைபேசி எடுத்து பார்த்தவன் அதனை பிரிண்ட்டுக்கு கொடுத்துவிட்டு எட்டி பிரிண்டாகி வந்த அவள் சிவியை எடுத்தான் பத்மா தேவ் ஆதித்யா என்றுதான் அவள் பெயர் ஆங்கிலத்தில் இருக்க புருஷனோட பெயருக்கு ஸ்பெல்லிங் தெரியாம இருக்க பாரு என்று சொல்ல அவளும் யோசனையுடன் அவன் முன்னே இருந்த பெயர் பலகியை பார்த்தாள் ஆதித்யாவிற்கு இரு ஏ எழுத்துக்கள் ஆரம்பத்தில் இருந்தன அவள் ஒரு ஏதான் போட்டிருந்தாள் அவனே பேனாவால் தனது பெயரை திருத்த பெயரா முக்கியம் வேனதானு முக்கியம் என்றாள் ஹலோ மேடம் அது என்னோட பெயர் சரியா இருக்கணும் என்றான் அழுத்தமான குரலில் ரொம்ப தான் என்று அவள் வாய்க்குள் முணுமுணுக்க சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சேன் அந்தத்தோடு மாத்திட எப்ப பார்த்தாலும் குத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கு என்றான் அவளது சிவியை பார்த்தபடி இப்போ இது அவசியமா இங்க வச்சு சொல்லணுமா என்று கேட்க அவளை ஏறிட்டு பார்த்தவன் நிறைய நாளாக சொல்ல நினைச்சு மறந்து போறேன் அதான் நினைவு வர நேரம் சொன்னேன் என்றான் இப்ப எதுக்கு அந்த நினைவு வந்துச்சு என்று அவள் புருவ உயர்த்தி கேட்க வாயடைத்து போனவனோ குரலை சிரமியபடி மீண்டும் குனிந்து சிவியை பார்த்தவன் உன்னோட சாரியை கொஞ்சம் சரி பண்ண புருஷங்கிறதுக்காக இப்படி ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும்னு இல்லை இங்கே சிசிடிவியும் இருக்குது என்றான் அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவளோ அவனை முறைத்தபடி புடவை மாறாப்பை சரி செய்தவளோ அப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு சும்மா வருதீங்க என்று கேட்க வந்ததுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் வே ஆஃபீஸுங்கிறதுனால சும்மா இருக்கேன் என்று பதில் வந்தது ஐயோ நான் கேட்டது ஏன் பார்த்துட்டு சொல்லலைங்கிற மீனிங்ல என்று கடுப்பாக சொல்லிக்கொள்ள அவனோ அடக்க முடியாமல் சத்தமாக சிரிக்க அவள் முறைத்து பார்த்தாள் சிரித்தபடி அவளை பார்த்தவன் பார்க்கணும்னு தோணுச்சு அதுதான் உடனே சொல்லாம விட்டேன் என்று சொல்ல சரியான காஞ்சி பையன் என்று வாய்விட்டை திட்டிக் கொள்ள உன் மட்டும் என்று அவள் வெளிகளை பார்த்து சொல்லிவிட்டு இருக்கையில் சாய்ந்த மருந்தவன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல என்று ஆரம்பிக்க எனக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை வேணும் என்றாள் நீ படித்தது ஐடி உன்னோட குவாலிஃபிகேஷனும் ஐடி என்று சொல்ல புதுசா கத்துக்க ஆசைப்படுறேன் என்றாள் இதழ்களை கடித்தபடி அவளை அழுத்தமாக பார்த்தவன் ஸ்டெல்லா எங்க வேலை பார்க்குறான்னு பார்த்துட்டு வந்தியா என்று சரியாக கேட்க அவளோ இல்லையே என்றாள் அசிங்கமா போய் சொல்லாத என்று திட்டியவனோ மேலும் அக்கௌண்ட்ஸ்ல உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான் ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு தெரியும் சொல்லிக் கொடுத்தா கத்துப்பேன் என்றாள் நீ புதுசா கற்றுக்க வேணாம் ஐடியில் வேலையை பாரு போதும் என்று அவன் குரல் உறுதியாகவும் அழுத்தமாகவும் வர அவளுக்கே ஒரு கட்டத்தில் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேண்டுமென்று கேட்பது அபத்தமாக தோன்றியது ஓகே என்றாள் உனக்கு எந்த எக்ஸ்ட்ரா சலுகையும் இல்ல புரியுதா என்று கேட்க நான் உங்ககிட்ட சலுகை கேட்டேனா என்று கேட்டாள் சொல்ல வேண்டியது என்னோட கடமை என்றான் எனக்கு ஒரு சலுகையும் தேவையில்லை நான் சாதாரண ஸ்டாஃபாக வேலை பார்ப்பேன் என்று சொன்னவளை மெச்சுதலாக பார்த்தவன் குட் என்று சொல்ல அவனையே பார்த்திருந்தாள் அவனும் வெள்ளை அழுத்தி ஜெயனை உள்ளே வர சொல்லிவிட்டு அவளை பார்த்தவன் இப்பண்ண என்று கேட்க குரலை சிறுமி சாரி என்றாள் எதுக்கு என்று கேட்க நான் பண்றது தப்புன்னு தெரியும் ஆனா என் மூளை சொல்றத மனசு கேட்க மாட்டேங்குது என்றாள் அவனிடம் சின்ன மௌனம் ஒரு பெரும் ஒச்சுடன் தட்ஸ் டைம் என்று சொல்ல சற்று நேரத்தில் ஜெயனும் உள்ளே வர பத்மா நம்ம ஆஃபீஸில் தான் இனி ஒர்க் பண்ண போறா ஐடி டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிற பொசிஷனுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிச்சு கொடுங்க வே பத்மாவை எல்லார் போலவும் ட்ரீட் பண்ணினா போதும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்த ஸ்டாஃப்ஸுக்கு சங்கடம் கொடுக்க வேணாம் என்று சொன்னான் ஜெயனும் ஓகே சார் என்று சொல்ல பத்மாவோ தேவை ரசனையாக பார்த்து கொண்டே எழுந்தவள் குட் குவாலிட்டிஸ் நிறையவே இருக்குது தேவ் உங்ககிட்ட என்று சொல்ல சார் என்று அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே நிறுத்தினான் தேவ் அவளும் குரலை சிரமிக்கொண்டே ரொம்ப தான் இன்று மனதுக்குள் சொல்லிவிட்டு சார் என்றாள் ஒரு மென் சிரிப்புடன் சரி கிளம்ப இன்று சொன்னவன் இதழ்களுக்குள் ஒரு குறும்பு புன்னகை ஒழிந்திருந்ததை அவள் மட்டுமே கொண்டாள் அதனைத் தொடர்ந்து ஜெயனுடன் தனது டிபார்ட்மெண்ட்டினுள் நுழைந்தாள் அங்கே இருந்தவர்களோ பத்மாவைக் கண்டதும் எழுந்து நிற்க ஐயோ நானும் உங்களை போலத்தான் என்று சொல்லிக்கொண்டே ஐயம் பத்மா என்று ஒவ்வொருவரிடமும் சென்று அறிமுகமாக எல்லோரும் சங்கடத்துடன் தங்களை அறிமுகப்படுத்தினார்கள் யார் என்னை பார்த்து பயப்பட வேணாம் எம்டிய பத்தி கோசம் பேசுறதுனா நானும் சேர்ந்து பேசுவேன் ஏதோ போட்டு கொடுக்க மாட்டேன் பண்ணலாம் ஓகேயா என்று கண் சுமிட்டி கேட்க அங்கிருந்தவர்களுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது ஓகே என்று சொல்லி கொண்டார்கள் அவ்வளவுதான் என்று சொன்னபடி அங்கே நின்ற பெண் அருகே வந்தவள் உங்க பேரு ஷர்மிளா ரைட் என்று கேட்க உம் என்றாள் உங்க சாரி அழகா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே தனது இருக்கையில் அமர்ந்துவிட எல்லோருக்கும் அவள் கலகலப்பு பிடித்து ஜெயனும் அவளை ஒரு மென்சிரிப்புடன் பார்த்துவிட்டு நெய்வுடைய அறைக்குள் செல்ல என்று கேட்க அவனும் அவள் பேசிய எல்லாமே சொல்ல நெய்வுடைய இதழ்களில் ஒரு மென் புன்னகை சோ கியூட் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவனோ ஓகே என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் அத்தியாயம் பதினான்கு அன்றே பத்மா வேலையை தொடங்கியிருந்தாள் ஏற்கனவே பழக்கப்பட்ட வேலை என்பதால் அவளுக்கு சிரமமாக இருக்கவே இல்லை எல்லோருடனும் கலகலவென பேசி பழகியவள் அன்று மாலை ஸ்கூட்டியை எடுக்க வந்தபோது தேவ் காரில் ஏற போனவன் பத்மா என்று அழைத்தான் அவளும் திரும்பி பார்க்க கண்களால் அருகே அழைத்தான் தன்னை நோக்கி வந்தவளிடம் ட்ரா பண்ணிடுற என்றான் எனக்கு எந்த சலுகையும் வேணாம் என்று அவன் வெளிகளை பார்த்துக்கொண்டே அவள் சொல்ல ஓகே என்று கண் சுமிட்டி சொல்லிக் கொண்டே அவன் காரில் ஏற அவளும் ஸ்கூட்டியில் ஏறி புறப்பட்டிருந்தாள் அன்று இரவு வீட்டுக்கு வந்ததுமே எப்படி இன்னைக்கு இருந்துச்சு என்று கேட்டான் நல்லா இருந்துச்சு என்று அவள் சொல்ல ஐ நீட் டு பி க்ளோஸ் இன்று வெளிப்படையாகவே அவன் கேட்டுவிட அவளுக்கும் மறுக்க தோன்றவில்லை ஓகே என்று சொல்லிக் கொண்டவள் அன்று இரவு அவனுக்குள் அடைக்கலமாகியிருந்தாள் அலுவலகத்துக்கு வந்த பத்மாவுக்கு தன்னையும் மீறி ஸ்டெல்லா பற்றி ஆராயத் தோன்றும் அடக்கிக் கொள்வாள் ஸ்டெல்லா பெரிதாக தேவுடைய அறைக்குள் செல்வதே இல்லை என்று அறிந்தவளுக்கோ ஒருவித இதம் மனதில் பரவ ஆரம்பித்து இருந்தது ஓரளவு சரியாக அவர்கள் வாழ்க்கை அடுத்த இரு வாரங்கள் நகர்ந்திருக்கும் மீண்டும் பூகம்பமாக வந்தது தேவுடைய அறைக்குள் இருக்கும் பரன்மேல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி அன்று அவள் வீட்டில் நின்று இருக்க தேவ அலுவலக வேலையாக வெளியே சென்று இருந்தான் அவளோ அறையை சுத்தம் செய்ய நினைத்து பரனில் இருந்த பெட்டியை எட்டி எடுத்தவள் அதனை திறந்ததும் மனதில் ஒரு வழி கடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை அன்று இரவு தேவ் வீட்டுக்கு வரவே பத்து மணி ஆகிவிட்டது ரத்தனமும் தொங்கிவிட்டார் பத்மாவோ கட்டிலில் யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தாள் அறைக்குள் வந்த தேவோ என்னடி யோசிக்கிற என்று கேட்டுக்கொண்டே குனிந்து அவள் நெற்றியில் மொத்தம் பதித்தவன் குளிக்கு சென்றுவிட அப்படியே அமர்ந்திருந்தாள் குளித்துவிட்டு ஷார்ட்ஸ் மற்றும் டிஷர்ட் போட்டு வந்தவனோ கட்டிலில் அவள் அருகே அமர்ந்து கொண்டே சம தான் ஆனாலும் நீ வேணும்னு தோணுது என்று சொன்னபடி அவள் கழுத்தை பற்றி இதழில் இதழ் பதிக்க அவன் மார்பில் கை வைத்து தள்ளியவளோ எனக்கு பீரியட் தேவ் அது கூட யோசிக்காம இப்படி நடக்கிறீங்களே உங்களுக்கு படுக்க மட்டுந்தான் நான் என்று கேட்டாலே பார்க்கலாம் தூக்கி வாரி போட்டதோ அவனுக்கு என்ன பேசிவிட்டாள் அவள் மைண்ட் யூர் வேர்ட்ஸ் பத்மா என்று சொல்லிக் கொண்டே எழுந்தவனோ கழுத்தை வருடியபடி கண்களை மூடி திறந்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டே அவளை குனிந்து பார்த்தான் அவளையே பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தவளது கண்ணில் இருந்து கண்ணீர் வடைய நீ பேசுற பேச்சுக்கும் நான் தாண்டி ஆளணும் நீ ஆளற நீ என்ன சொன்னாலே விலகிதானே போயிருக்கேன் அந்த நேரத்தில் உன் மேல பாயத்துக்கு நான் என்ன மிருகமா எதுக்கு இவ்வளவு மோசமா பேசுற உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னா செவிலிய விடுவேன் என்று மிரட்டலாக சொல்ல அவளும் கண்களைத் துடைத்துக்கொண்டே எழுந்தவளோ அங்கே எடுத்து வைத்திருந்த பெட்டியை தூக்கி அவன் முன்னே வைத்தாள் சட்டன அவன் விழிகள் சுருங்க அதனை திறந்தவள் இதெல்லாம் என்ன யாரையும் மறக்கிற என்னமே இல்லையா என்று கேட்டுக்கொண்டே ஹேர் கிளிப்பை எடுத்து நீட்டியவள் இது யாருடையது என்று கேட்டாள் நெற்றியை வருடிக் கொண்டே ஏய் அது ஏதோ ஒரு மூட்ல சேர்த்து வச்சேன் அப்புறம் தூக்கி போட மறந்துட்டேன் இதெல்லாம் ஒரு மேட்டர்னு பேசிட்டு இருக்க என்றான் எனக்கு இது பெரிய விஷயந்தான் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கையில் இருந்த ஹேர் கிளிப்பை கண்களால் காட்டியவள் இது யாரோடது என்று மீண்டும் கேட்க நித்யாவோடது என்றான் அடுத்து ஒரு பாலித்தீன் பைக்குள் போட்ட பபிள் கம்மை எடுத்து நீட்டியவள் இது யாருடையது என்று கேட்க ஸ்டெல்லாவோடது என்றான் காஜி பய என்று திட்ட அவளை உறுத்து விழைத்தான் என்ன முறைப்பு காஜிதான் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக கேட்டவளோ இறுதியாக இது மோதிரங்களை எடுத்து நீட்டினாள் இது யாரோடது என்று கேட்க ஒன்று நான் பூர்விகாவுக்கு போட்டது அடுத்தது பூர்விகா எனக்கு போட்டது என்றான் பாரபட்சமே இல்லாம எல்லாமே சேர்த்து வச்சிருக்கீங்க இதுக்குள்ள ஏன் மனசுல நீதா இருக்க அப்படின்னு லவ் டைலாக் வேற என்று சொல்ல இதெல்லாம் ஒரு நினைவா சேர்த்து வச்சேன் இப்ப தூக்கி போட சொன்னாலும் தூக்கி போடுவேன் எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை நீ நம்பலைனாலும் என் மனசுலே பண்ணியும் மட்டும்தான் இருக்க என்றான் நிதானமாக அப்போ என்னோடது ஒண்ணுமே இல்லையே என்றாள் கலங்கிய கண்களுடன் நீயே என்கிட்ட இருக்கும்போது உன்னோட திங்ஸ் எதுக்குடி என்று கேட்டான் அவனை முறைத்தவள் இப்படி பேசி பேசிதான் என்னை மயக்கி வச்சிருக்கீங்க என்று சொல்ல சட்டென அவள் வைத்திருந்த பெட்டியை எடுத்து மூடியவன் நீ ஆற மென்டல்னு நினைச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது நீ முழு மென்டல் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெட்டியை தூக்கியபடி வெளியேற அவளோ இப்ப எங்க போறீங்க என்று கேட்டாள் தெருமுனையில இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ள போட என்று சொல்லிக் கொண்டே சென்றவன் அதனை போட்டுவிட்டுதான் அறைக்குள் நுழைந்தான் பத்மாவுக்கே தெரியும் தான் செய்து கொண்டிருப்பது அதிகப்படி என்று அறைக்குள் வந்தவன் அங்கே அமர்ந்திருந்தவளை முறைத்துவிட்டு நகர அந்த டைமண்ட் ரிங் எவ்வளோ என்று கேட்டாள் அது எது கொனக்கு என்றவனிடம் அதையும் தூக்கி போட்டுட்டீங்களா என்று கேட்க ம் என்றான் அநியாயமால என்று சொன்னவளை பார்க்காமல் டிஷர்ட்டை கழுட்டி ஹேங்கரில் போட்டவன் அவளுக்கு முதுகு காட்டி படுத்தபடி நிறைய கஷ்டப்படுறவங்க அந்த குப்பையை கலறுவாங்க யாரோட கையில் கிடைச்சி நல்லா வாழட்டும் என்றான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் அறிக்கை படுத்தவள் அவனை பார்த்து கொண்டே படுத்தாள் அவன் முதுகுதான் அவளுக்கு தெரிய ஐ சாரி என்றாள் பதில் இல்லை இன்னைக்கு எனக்கு பீரியட் இல்லை என்றாள் ஐநோ உனக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாதா என்று கேட்டான் கோபத்துல தான் சொன்ன என்றாள் அவனிடம் பதில் இல்லை கையை நீட்டி முதுகை வருடினாள் கொய்யெருடி என்று அதட்டல் அவனிடம் மாட்ட என்று சொல்லிக்கொண்டே அவனுடன் ஒட்டி கொண்டவள் பின்னாலிருந்து அவனை அணைத்துக்கொண்டே அவன் முதுகில் முகம் புதைத்தபடி அவன் மார்பை வருடினாள் அவனிடமிருந்து எந்த ஆசையும் இல்லை நான் வேணாமா என்று கேட்டாள் இல்ல என்று சொல்ல எனக்கு நீங்க வேணும் என்றாள் தேவனா அடுத்துக்கோ என்று சொல்ல அவளோ அவனை திருப்பி அவனை அணைத்து கொண்டே இதழில் இதழ் பதித்து விலகியவள் உங்க இஷ்டமில்லாம எப்படி என்று கேட்க கண்மூடியிருந்தவனோ நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன் என் உடம்புல ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்கு என்னதான் வெக்கம் கெட்ட உடம்போ தெரியல என்றபடி அவள் கைகளை பற்றி தனது மேனியில் படரவிட்டான் அவன் செயலாலும் பேச்சாலும் வெட்கத்துடன் சேர்ந்து சிரிப்பும் வந்துவிட்டது அவளுக்கு அவளும் அப்படித்தானே தனக்கு தானே திட்டிக் கொள்வாள் அப்போ ஓகே என்று சொல்லிக் கொண்டே அவனை இன்று அவளே ஆட்கொண்டாள் அவன் என்னதான் கோபம் என்றாலும் அவள் அசைவுகளை ரசிக்கவும் தவறவில்லை அவள் அங்க வனப்புகளை ஸ்பரிசிக்கவும் தவறவில்லை இதழ்களுக்குள் சிரித்தும் கொண்டான் கோபமும் தாபமுமாக அவர்கள் நாட்கள் நகர்ந்திருக்க இப்படியான ஒரு நாளில் அலுவலகத்தில் இருந்த ஸ்டெல்லாவிற்கோ அவசர அழைப்பு வந்தது எடுத்தது என்னவோ அவள் தாய்தான் காலையிலேயே மகளுக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசமாக இருந்தது அதே சிந்தனையுடன் இருந்தவளுக்கு வந்த செய்தியும் அதிர்ச்சியாகி விட்டது பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு மோசமா இருக்குமா டாக்டர் அவசரமா ஆபரேஷன் அவளுக்கோ கண்களில் கண்ணீர் ஆப்ரேஷன் பண்ணும் அளவுக்கு கைகளில் பணம் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் வேகமாக தேவை தேடிதான் சென்றாள் அவள் தேவுடைய அறைக்குள் செல்வது பத்மாவின் வழிகளில் இருந்து தப்பவும் இல்லை அறைக்குள் நுழைந்ததுமே அழுகையுடன் சார் தேவோ என்னாச்சு என்று கேட்க குழந்தைக்கு உடம்பு முடியல சார் அவசரமா ஆபரேஷன் பண்ணணும் இப்போ உடனே ஹாஸ்பிடல் போகணும் என்று வெம்மலுடன் சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது உங்ககிட்ட கையில் பணம் இருக்கா என்று கேட்டான் இல்லை என்று தலையாட்டினாள் நான் பார்த்துக்கிறேன் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிடு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் சொல்ல நான் வந்துடுறேன் என்று சொல்ல ஓகே சார் என்று சொல்லிக்கொண்டே அவள் வெளியேற சற்று நேரத்தில் அவனும் வெளியேறி இருக்க இருவரும் அடுத்தடுத்து போவதை பார்த்து கொண்டே இருந்தாள் பத்மா சோடியா எங்க போறாங்க நம்மளும் பின்னாடியே போவோம் என்று நினைத்துக்கொண்டே தனது மேலாளரிடம் அனுமதி பெற்று அவள் வெளியேறி வந்தாள் அங்கே ஸ்டெல்லா பதட்டத்துடன் நடந்து செல்ல தேவோ ஸ்டெல்லா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானே ட்ரா பண்றேன் என்று சொல்ல அவளும் ஓகே சார் என்றாள் அவளுக்கு குழந்தையிடம் செல்ல வேண்டும் என்கின்ற அவசரம் அவனும் காரை எடுத்துக்கொண்டே அவள் அருகே வர ஸ்டெல்லாவும் காரில் ஏறிக்கொண்டாள் இதனை சற்று தள்ளி நின்று பார்த்த பத்மாவோ வாயில் அதிர்ந்து கையை வைத்துக்கொண்டே மோசம் போயிட்டேடி பத்மா உன் கண்ணு முன்னாடி ஜோடிய போறாங்க நீ இல்லாத நேரம் என்னெல்லாம் ஆகியிருக்குமோ ஃபர்ஸ்ட் லிப்லாக் வேற அவன் கண்ணை பார்த்தாலே மயங்கிடுறியே சொரண கெட்டவ என்று தனக்கு தானே திட்டியவள் தனது பைக்கை எடுத்துக்கொண்டே அவர்களை பின்தொடர ஆரம்பித்தாள் அத்தியாயம் பதினைந்து போச்சு போச்சு என் வாழ்க்கையே போச்சு இன்று புலம்பிக் வண்டியை ஓட்டியவளுக்கு அவன் காரின் வேகத்தை ஈடு செய்ய கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவு அவன் வந்திறங்கிய இடத்தை கண்டும் பிடித்து விட்டாள் அவன் கார் பார்க் செய்யப்பட்டிருந்தது நிமிர்ந்து பார்த்தாள் ஹாஸ்பிடல் வளாகம் இங்கே எதுக்கு வந்தாங்க ஐயோ இன்று நெஞ்சில் கையை வைத்தவளுக்கு நினைவுகள் தப்பும் தப்பாக சொல்லல பத்மா தப்பு தப்பா யோசிக்காத என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டாள் எப்படி யோசிக்காம இருக்க முடியும் அவ வேற அழகா இருக்கா இவன் வேற காஞ்சி பைய என்று நினைத்துக்கொண்டே இருக்க ஏய் என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தாள் தேவ்தான் காரின் மற்றைய பக்கம் சாய்ந்து நின்று இருந்தான் அவள் பின்தொடர்வதை கண்டு கொண்டவன் அவள் வரும் வரை காத்துக்கொண்டு இருப்பான் போலும் ஐயோ இவன் உள்ள புகழையா என்று நினைத்துக்கொண்டே ஹெல்மெட்டை மாட்டியவள் அங்கே இருக்கும் பூவிற்கும் பெண் அருகே வந்து பூ கொடுங்க என்று சொல்ல அவள் பின்னே வந்து ஹெல்மெட்டை இழுத்து இருந்தான் தேவ் நான் பூவாங்க வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவனை நோக்கி திரும்பினாள் வேவு பார்க்க வந்ததானே முழுசா வந்து பார்த்துடு என்று அவளை நீல நிற விழிகளால் உறுத்து விழைத்தபடி சொல்ல இல்ல அது என்று பயத்தில் எச்சிலை கூட்டி விளங்கினாள் அவன் இவ்வளவு தைரியமாக பேசுவதே அவன் மேல் தப்பு இல்லை என்று அவளுக்கு உணர்த்தியிருக்க தான் செய்தது பெரிய பிழை என்று நினைத்தாள் கொஞ்சம் பயமாகவும் இருக்க உள்ள வாடே என்று சொல்லிக்கொண்டே அவள் ஹெல்மெட்டை அவளது பைக்கில் வைத்தவன் ஒற்றை கையால் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டே செல்ல அவளுக்கோ வலி உயிர் போனது அவன் பற்றியிருந்ததே அவள் மீது அவன் எந்த அளவு கோபத்தில் இருக்கின்றான் என்று எடுத்து உரைக்க வலிக்குது விடுங்க என்று சொன்னாலும் கேட்காமல் அவளை இழுத்துக்கொண்டே ஸ்டெல்லாவின் குழந்தை அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஐசியூ அருகே சென்றான் ஸ்டெல்லா உள்ளே குழந்தையை பார்க்க சென்று இருக்க வாசலில் நின்று இருந்தார் அவள் தாய் எட்டிப்பாரு என்று பத்மாவிடம் சொல்லிவிட்டு ஸ்டெல்லாவின் தாயிடம் குழந்தைக்கு எப்படி இருக்கு என்று கேட்க அவரும் அவசரமா தம்பி என்று அழுது கொண்டே சொன்னார் உள்ளே பத்மாவின் மனம் பிசைய ஆரம்பித்தது சின்ன குழந்தையை வைத்திய உபகரணங்கள் நடுவே வைத்திருக்க ஸ்டெல்லா விம்மி அழுது கொண்டே குழந்தையை பார்த்தபடி நின்று இருந்தாள் இப்போது பத்மா அருகே வந்த தேவோ உன் சந்தேகம் தீர்ந்துடுச்சா என்று கேட்டான் அவனை பக்கவாட்டாக திரும்பி பார்த்தவள் என்னாச்சு என்று கேட்க ஹோல் அந்த ஹார்ட் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அவகிட்ட பணம் இல்லை என்று சொல்லி முடிக்க முதல் நீங்க ஹெல்ப் பண்ணலாம்ல என்று அவள் கேட்க அவளை ஆழ்ந்து பார்த்தான் அவளை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதுக்கு தான் வந்திருக்கேன் என்று சொன்னவன் குரலில் சற்று முன்னர் இருந்த கடினமில்லை மென்மையாக இருந்தது அப்ப பணம் கட்டிடலாமே என்று அவளை அவசரப்படுத்த அவனும் கட்டிட்டு வந்துடுறேன் என்று சொன்னபடி அவன் செல்ல நானும் வரேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவனுடன் கூட சென்றாள் பத்மா பணம் கட்டும் இடத்தில் குழந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டே தனது டெபிட் கார்டை தேவ் நீட்டியிருக்க இந்த கார்டில் எடுத்துக்கோங்க என்று சொல்லி அவன் அருகே ஒரு கை திரும்பி பார்த்தான் ஸ்டெல்லாவின் கணவன் ஸ்டீஃபன் தான் நின்று இருந்தான் தேவுக்கோ தடுமாற்றம் தன்னையும் ஸ்டெல்லாவையும் தவறாக நினைத்து விடுவானோ என்று சங்கடம் தோன்ற என்னோட ஸ்டாஃப் தான் ஸ்டெல்லா திஸ் இஸ் மை ஒய்ஃப் என்று அருகே இருந்த பத்மாவையும் அறிமுகப்படுத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க தேவ் எனக்கு என் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை நிறையவே இருக்கு சின்ன பிரச்சனையில பிரிஞ்சிட்டோம் என் குழந்தை இப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன் மேலே கோபத்தை எழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு என் சப்போர்ட் தேவை என்று கலங்கிய கண்களுடன் பேசினான் பத்மாவுக்கு அவன் பேசுவதை கேட்டதுமே மனம் கூசி போனது எப்படியெல்லாம் அவள் மீது நம்பிக்கை அவள் கணவன் வைத்திருக்கின்றான் அந்த நம்பிக்கையை தான் வைக்க தவறிவிட்டோமே என்கின்ற அவமானம்தான் அவளுக்கு தலையை குனிந்து ஆழ்ந்து மூச்சை எடுத்தவளோ தேவை பார்க்க அவன் அவளை பார்க்கவே இல்லை ஸ்டீஃபனிடம் பேசிக் கொண்டே இருந்தான் பணத்தை ஸ்டீஃபன் கட்டி முடிய அவனுடன் சேர்ந்து தேவ் நடக்க அவனுக்கு மறுபக்கம் வந்த பத்மாவுக்கு தன்னை நினைத்தே ஆத்திரம் ஐசியூவை ஸ்டீஃபன் நெருங்கிய சமயம் உள்ளே இருந்து வந்த ஸ்டெல்லாவோ அடுத்த கணமே எதையும் யோசிக்காமல் ஸ்டீஃபன் நம்ம குழந்தை என்று விம்மியபடி அவன் மார்பில் தஞ்சம் புகுந்து கொண்டாள் அதுதான் நான் வந்துட்டேன்ல எதுவும் ஆக விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை அணைத்து கொண்டான் ஸ்டீஃபன் இதனை பார்த்த தேவுடைய இதழ்களும் மெலிதாக விரிய அப்போ நாங்க கிளம்புறோம் எல்லாம் நல்லாவே நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டிருக்க பத்மாவும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறிவிட்டு கூடவே புறப்பட்டிருந்தாள் அவன் பத்மாவை பார்க்கவில்லை ஸ்டீஃபன் பேசியதிலிருந்தே ஒரு அழுத்தம் அவன் மனைவியை அவன் நம்பும் அளவுக்கு பத்மா தன்னை நம்பவில்லையே என்கின்ற ஏக்கம் பத்மாவை திரும்பிக் கூட பார்க்காமல் காரில் ஏறியவன் அங்கிருந்து புறப்பட்டிருக்க அவன் காரையே பார்த்து கொண்டிருந்த பத்மாவும் கணத்த மனதுடன் தான் வீட்டை நோக்கி சென்றாள் அவன் அலுவலகத்திற்கு சென்று இருக்க அவளோ வீட்டில் அவனுக்காகவே காத்து கொண்டிருந்தாள் நீண்ட நேரம் கட்டிலில் அமர்ந்திருந்தவள் மெதுவாக எழுந்து அலமாரியை திறந்தாள் திருமணம் செய்து இத்தனை நாட்கள் கடந்துவிட்டன இன்னும் அவள் கருத்தடை மாத்திரை பாவிக்கும் விஷயத்தை அவனிடம் சொல்லவில்லை கிட்டத்தட்ட தினமும் அவளுடன் கலந்து விடுபவன் குழந்தை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை இனி இந்த மாத்திரைகள் தேவையில்லை என்று தோன்றியது அப்படியே தூக்கி கொண்டு போய் குப்பை கொடைக்குள் போட்டிருந்தாள் குளித்துவிட்டு வந்தவள் இரவில் அணியும் பைஜாமா மற்றும் ஷர்ட்டை அணிந்து கொண்டே அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் இரவு எட்டு மணிக்கு தான் அவன் வீட்டுக்கு வந்தான் ரத்னமோ என்னப்பா இவ்வளோ நேரம் என்று ஹாலில் அமர்ந்தபடி கேட்க வேலப்பா என்று சொல்ல உனக்கு பிடிச்சது எல்லாமே இன்னைக்கு பத்மா சமைச்சு வச்சிருக்கா என்றார் ம் என்று மட்டும் சொன்னவன் அறைக்குள் சென்றான் கட்டிலில் அமர்ந்து கொண்டே அவனையே பார்த்தபடி இருந்தாள் பெண்ணவள் அவன் அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை டவலை எடுத்துக்கொண்டே குளிக்க சென்று விட்டான் இவர் எப்போ குளிச்சு வந்து நான் எப்போ மன்னிப்பு கேட்டு இன்று பெருமூச்சுடன் நினைத்து கொள்ள டவலை இடையில் கட்டிக்கொண்டே வெளியே வந்தவன் இரவு உடையை அணியும் புருட்டு அலமாரியைத் திறந்த கணம் அவனை பின்னாலிருந்து அணைத்திருந்தாள் பத்மா தனது கண்ணத்தை அவன் வெற்று முதுகில் வைத்தாள் ஏற்கனவே அவன் முதுகில் இருந்த நீர்த்தொளிகள் அவள் கண்ணத்தினால் சூடேறி போக தனது வயிற்றை சுற்றி பிணைந்திருந்த அவள் கருத்தை விளக்க முயன்றான் அவள் பிடி கையை எடுடே என்றான் மாட்ட என்றாள் இப்ப என்ன என்று கேட்டான் சாரி என்றாள் சரி கையேடு என்று அவன் பெருமூச்சுடன் சொல்ல நான் இன்னைக்கு பண்ணினதை நியாயப்படுத்தவே முடியாது ரொம்ப பெரிய தப்பு அது என்றாள் அவள் மேனி அழுகையில் குலுங்கியது அவள் கண்ணில் இருந்து வழிந்த கண்ணீர் அவன் முதுகையும் நனைக்க கண்களை மூடித் திறந்தவனோ பெருமூச்சுடன் அவள் கருத்தை அழுத்தமாக பற்றி கொண்டே அவளை நோக்கித் திரும்ப அவளும் அவனை ஏறிட்டு பார்த்தாள் இருவரின் விழிகளும் கலந்தன அவன் நீல விழிகள் அவளை அள்ளி சுருட்டியிருக்க அவன் பாதம் மேல் பாதம் வைத்து ஏறினாள் இருவரின் இடைவேளையும் பூஜ்யமானது அவன் மேனியில் இருந்த நீர்த்துளிகள் அவள் ஆடையினுள் ஊடுருவி அவளை அடைந்திருக்க சிலிர்த்தி எழுந்தது அவளுக்கு அவன் கழுத்தை பற்றி கொண்டே சாரி என்றாள் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது இவ்வளவு நெருக்கத்தில் நின்று குழந்தை போல மன்னிப்பு கேட்கும் அவளை அவனால் ஒதுக்க முடியவில்லை அவளை ஆழமாக பார்த்தவன் இதுதான் லாஸ்ட் பத்மா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க இதுக்கப்புறம் என்ன நீ சந்தேகப்பட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தை பற்றியவன் அவள் இதழில் இதழ் பதித்திருந்தான் அவள் விழிகள் அவன் முத்த தாக்குதலை தாங்க முடியாமல் மோகமாக மூடிக்கொள்ள அவன் கரமோ அவள் அணிந்திருந்த ஷர்ட்டின் பட்டன்களை களைய ஆரம்பித்தது அவள் தடுக்கவில்லை உன்னுடமை அனுபவித்துக்கொள் என்கின்ற தோரணைதான் அவனும் அவளும் இறுதியில் ஒரே நிலையில் இருக்க அவளை தொக்கி இடையில் வைக்க அவளும் அவன் இடையே சுற்றி கால்களை பின்னிக் கொண்டாள் அவன் மேனியிலிருந்த நீர்த்துளிகள் அவள் மேனிக்கு இடம் மாறின அப்படியே முத்தமிட்டபடி தூக்கிக் கொண்டே கட்டிலுக்கு சென்றவன் அவள் இதழில் இருந்து இதழ்களை பிரித்தெடுத்து அவளை ஆழ்ந்து பார்த்தான் அவளும் அவனையே பார்த்து கொண்டே ஒழுங்கா நீங்க துடைக்கல உங்களால நானும் ஈரமாயிட்ட என்றாள் அவன் விழிகள் அவள் விழிகளில் இருந்து கீழிறங்கி பயணம் செய்தபடி ஆட ஆமால நீ இருக்கும்போது நான் எதுக்கு டவலத் தொடச்சுக்கிட்டு என்றவனோ கீழதிரங்களை கடித்துக்கொண்டே அவள் மேனியின் அங்க வனுப்புகளை விழிகளால் சுருட்டி கொண்டான் அவன் பார்வையில் கூசி போன பெண்ணவளோ சிணுங்கிக் கொண்டே தன்னை இருகைகளாலும் மறைத்துக் கொள்ள அவனே அவள் இரு கைகளையும் பற்றி தனது விரல்களுடன் அவள் விரல்களை கோரித்துக் கொண்டே என்னடி புது பொண்ணு போல வெக்கப்படுற நான் குடியிருக்கிறதே அங்கதானே என்றான் அவன் பேச்சில் அவள் சிவந்து போக சி என்று வெட்கப்பட்டு பார்வை அவனிலிருந்து அகற்ற அவனும் மோகமாக அவள் கழுத்துக்குள் முகம் புதைத்து அவளை தன்னுடமை ஆக்க ஆரம்பித்து விட்டான் சொன்ன போலவே அவள் மேனி அவனுக்கு இக்கணம் பூந்துவாலை ஆகி போனது அவளை ஆட்கொண்ட முடிவில் விலகிப்படுத்தவனிடம் படுத்தவனிடம் பசிக்கலையா என்று கேட்டாள் பெண்ணவள் இப்போதானே மொத்தமா சாப்பிட்டேன் என்றான் அவன் குறும்பாக அவள் கையில் மெதுவாக அடி போட்டவள் ஐயோ அதை கேட்கல உங்களுக்குன்னு சமைச்சிருக்கேன் என்று சொல்ல சரி சாப்பிடலாம் வா என்று சொல்லிக்கொண்டே ஆயத்தமாகி வெளியே சென்றார்கள் ரத்னம் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்க சென்று இருக்க அவனும் அவளும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் உணவுகளுடன் சேர்த்து அவர்கள் இதழ்களும் அடிக்கடி கலந்து கொண்டன அத்தியாயம் பதினாறு அடுத்த நாளிருந்து மீண்டும் அவர்கள் நெருக்கம் அதிகரித்திருந்தது அலுவலகத்தில் பேசிக்கொள்வது குறைவாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்தால் கட்டிலில் தஞ்சமடைந்து விடுவார்கள் ஆனால் இன்னுமே அவர்கள் தாம்பத்தியத்துக்கு பின்னர் நெருங்கிப்படுப்பது இல்லை அவள் முதலில் அணிக்கட்டும் என்று அவனும் அவன் முதலில் அணிக்கட்டும் என்று அவளும் உள்ளுக்குள் போட்டியாக இருந்தார்கள் குறும்பு கலந்த போட்டிதான் அது இடையில் இருவரும் அணைத்துக்கொண்டே தூங்கிய பாடு இல்லை பத்மாவை ஸ்டெல்லாவின் நம்பருக்கு அழைத்து குழந்தையை பற்றி விசாரித்தாள் தான் ஆபரேஷன் முடிஞ்சது நல்லா இருக்கா என்று ஸ்டெல்லா சொன்னதும் தான் அவளுக்கு மனதில் நிம்மதி பரவியது அன்று இரவு வந்ததும் வராததுமாக தேவிடம் சொன்னாள் நானும் பேசினேன் வேலையிலிருந்து நிக்கிறத சொல்லிட்டா குழந்தைய பார்த்துக்கணுமா ஸ்டீஃபன் வீட்டுக்கே போறேன்னு சொன்னா என்று சொல்ல ஓ ஓகே சரியாயிடும் மென் மென்சிரிப்புடன் பத்மா சொல்ல அவனும் அவளை பார்த்து பொன்னகித்தபடி கண்களை சுமட்டி கொண்டான் இப்படியான ஒரு நாள் அன்று அலுவலகத்தில் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பத்மா பெரிதாக தேவை அலுவலகத்தில் தேடி செல்வது இல்லை தனது மேலாளருடனேயே வேலையை முடித்துக் கொள்வாள் அன்று அலுவலக மீட்டிங்க்கு வந்தவள் விழிகள் தன்னையும் மீறி தேவை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள் அன்று கருப்பு நேர ஷர்ட் அணிந்திருந்தான் முட்டி வரை மடித்து விட்டு இருந்தான் ஷர்ட்டின் இரு பட்டன்கள் திறந்து வேறு இருந்தன அவன் நீல விழிகளை ரசித்தாள் இன்றுமே அவளை சுருட்டி எடுத்துக் கொள்ளுமே அந்த விழிகள் அப்படியே கீழறங்கிய விழிகள் அவன் இதழ்களில் படிந்தன முத்து ராட்சசன் அவன் அவளை முத்தமிட்டே ஐஸ்கிரீம் போல உருகு செய்து விடுபவன் அல்லவா அவன் அவனது செப்பமான இதழ்களின் சாகசங்களை நினைத்தவளுக்கு கண்ணங்கள் சிவந்து போயின கீழதரங்களைக் கடித்து சிரித்து கொண்டாள் அப்படியே அவள் விழிகள் அவன் தெரிந்தும் தெரியாமல் இருந்த மார்பில் படிய ஏதேதோ எண்ணங்கள் அவளுக்குள் அப்படியே கீழறங்கி அவன் கைகளில் படிந்தது கையில் ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டே ஜெயனுடன் பேசிக் கொண்டிருந்தான் நரம்போடிய கரங்கள் தினமும் அவளை செய்யும் அந்தரங்க இம்சைகளை நினைத்தவளுக்கு தன்னையும் மீறிய புன்னகை சிரித்துக் கொண்டாள் அவள் துரதிருஷ்டம் சத்தம் போட்டு சிரித்துவிட்டாள் அனைவரும் சட்டென அவளை திரும்பி பார்த்தார்கள் தேவ் உட்பட அவன் வழிகள் அவளில் அதிர்ந்து படிய அவளுக்கோ தூக்கி வாரி போட்டது என்ன சொல்வது என்று தெரியவில்லை தடுமாற்றம் விழிகள் அலைப்பாய்ந்தன பத்மா என்றான் தேவ் அழுத்தமாக ஏறிட்டு அவனை பார்த்தவளோ இல்ல அது என்று தடுமாற ஆன் மீ என்றான் அவள் மனமோ அதைத்தானே இவ்வளோ நேரமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று நினைத்து கொள்ள என்று தலையை ஆட்டிக் கொண்டாள் மீட்டிங்கும் முடிந்தது எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள் பத்மா ஸ்டே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே ஜெயனுடன் பேச அவளும் வெளியேறாமல் நின்று இருந்தாள் ஜெயினுடன் பேசி அவனை அனுப்பிவிட்டு அவளை நோக்கி நடந்து வந்தவன் பாக்கெட்டில் இரு கைகளையும் வைத்துக்கொண்டே எதுக்கு சிரிச்ச என்று கேட்டான் அவனை ஏறிட்டு பார்த்தவளோ சும்மாதா என்றாள் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் ஐ டோன்ட் திங்க் சோ என்று சொல்ல அவளோ சுற்றி பார்த்து கொண்டே இதழ் குவித்து ஓதியவளோ இங்கே வச்சு சொல்லலாமான்னு தெரியல நீங்கள் கேட்கறதால சொல்றேன் என்றாள் ம் இன்று சொன்னவனின் காதை நோக்கி எம்ப அவனும் சுற்றுக் குனிய நேத்து நீங்கள் பண்ணின ஒரு விஷயம் நினைவு வந்துச்சு வெக்கப்பட்டுதான் சிரிச்சேன் என்றவள் எதற்காக சிரித்தாள் என்றும் விளக்கியிருந்தாள் இப்போது அவளை அவன் அதிர்ந்து பார்க்க அவளோ ஒரு கண்ணை சுமிட்டி விட்டு அங்கிருந்து நகர அவன் கஷ்டப்பட்டு முகத்தை இறுக்கமாக வைத்திருப்பது போல காட்டிக் கொண்டான் அவள் வெளியேறும் வரை அப்படியே நின்றவன் இதழ்கள் சட்டென விரிந்து கொள்ள அவளும் வேகமாக கதவை திறந்தவள் சிரிக்கிறீங்களான்னு செக் பண்ணின வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க என்றாள் புன்னகையுடன் போடே என்று திட்டினான் இன்னும் சத்தமாக சிரித்து கொண்டே அவனை பார்க்க ஆபீஸ் டே என்றான் இதழ்களுக்குள் சிரித்து கொண்டே தெரியும் தெரியும் அதுதான் சும்மா இருக்கேன் என்று மீண்டும் கஞ்சமிட்டி சொல்லிவிட்டு வெளியேறி இருந்தாள் அன்று மாலை வீட்டுக்கு வந்ததுமே டேவ் நான் அடுத்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெர்மன் ட்ரிப் போகலாம்னு இருக்கேன் என்றார் சூப்பர்பா என்ஜாய் யோர் செல்ஃப் என்று சொல்ல அவரும் பொன்னகைத்து கொண்டே சீக்கிரம் ஒரு பேரணியோ பேத்தியோ பேத்துக் கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்ல அவன் பார்வை இப்போது அங்கே அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த பத்மாவில் படிய அவளோ சீக்கிரமே என்று மென் சிரிப்புடன் சொல்ல அவளை ஒரு ஆர்வம் கலந்த பார்வை பார்த்துவிட்டு கடந்து போய் அறைக்குள் நுழைய போனான் தேவ் தேவ் என்று அழைத்தார் ரத்தனம் திரும்பி பார்த்தான் அடுத்த வாரம் ஜெயா கேள்விப்பட்டேன் என்று சொல்ல அவனிடம் சிறு மௌனம் அதனைத் தொடர்ந்து நான் பேசுறேன் என்று சொல்லி இருந்தான் இப்படியே நாட்கள் நகர ரத்தனமும் வெளிநாட்டு பயணம் கிளம்பிவிட்டார் அன்று வேலையில் இருந்து கிளம்பிய தேவ் சென்றது என்னவோ ஜெயா வீட்டுக்கு தான் நித்யாவும் ஜெயாவும் நிருபனும் ஊரிலிருந்து வந்திருக்க வீட்டினுள் நுழைந்த தேவிடம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல தேவ் என்றார் ஜெயா கிண்டல் துணியில் அவனும் இதழ் குவித்து ஊதி கொண்டே எத்தனை நாளைக்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க போறீங்க என்றபடி அவர் அருகே அமர ஜெயாவோ நீ பண்ணின வேலைக்கு இதோட விட்டுன்னு சந்தோஷப்படு என்றார் அவரையே ஆழ்ந்து பார்த்து கொண்டே அவர் கையை பற்றியவன் இப்ப கோபம் குறைஞ்சிருக்கும் தானே என்று கேட்டான் லைட்டா என்றார் அவர் அவனோ சத்தமாக சிரித்துக்கொண்டே அத்த சில் எதுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கணும் பத்மாவை நீங்க என் ஒய்ஃபை மட்டும் பாருங்க என்று சொல்ல அதெல்லாம் கஷ்டம்டா காஃபி சாப்பிட்றியா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து சமையல் அறிக்குள் செல்ல நித்யாவும் அவனை பார்த்து பொன்னகைத்துவிட்டு ஜெயாவை தொடர்ந்து சென்றவளோ காலையில் வரைக்கும் திட்டிட்டு இருந்தீங்க இது என்று ரகசிய குரலில் கேட்டாள் சில விஷயங்கள் சண்டையில் சரி வராது தந்திரம் பண்ணணுண்டியே என்று சொல்லி கொண்டே காஃபி போட எனக்கு எதுவும் புரியலை என்றாள் அவள் இதழ்களை பிதுக்கி சீக்கிரம் புரியும் என்று சொல்லி கொண்டே காஃபியை கொண்டு வந்து தேவிடம் நீட்டிய ஜெயாவோ நிருபனுக்கு சக்கரவர்த்தி என்டர்பிரைசஸில் வேலை கிடச்சிருக்கு என்றார் அவனும் ஓ சொல்லவே இல்ல என்று சொல்ல அதுக்காக தான் இங்கே வந்தோம் இன்னும் ரெண்டு வாரத்தில் கிளம்பிடுவோம் என்று சொல்ல ஓ ஓகே நல்ல கம்பெனி அது கண்டிப்பாக பெரிய எதிர்காலம் இருக்கு என்று சொன்ன தேவோ வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்காத்த என்றான் கண்டிப்பாடா என்று ஒரு வலுக்கட்டாய புன்னகையுடன் அவனை அனுப்பி வைத்தவர் வழிகள் அவன் வண்டியில் வன்மமாக படிந்தது இரு நாட்கள் கடந்திருக்கும் இரவு சைட்டில் இருந்து தொப்படமாக நனைந்துதான் வந்திருந்தான் தேவ் அவன் வந்ததுமே என்ன இப்படி நனைஞ்சிருக்கீங்க என்று பத்மா கேட்க எவ்வளவு மழை வரும்னு நான் எதிர்பார்க்கல பெரிய சைட் கார் கிட்ட வர முதல்ல அடிச்சு போய ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கொளித்து விட்டு படுத்தவன் இருமிக் கொண்டான் அரி ஓகே என்று பத்மா கேட்க எஸ் என்று சொன்னவன் சாப்பிட்டு விட்டு தூங்கியும் விட்டான் அடுத்த நாள் காலையில் பத்மா எழுந்த நேரம் அவன் எழவே இல்லை என்ன இவ்வளவு நேரம் தூங்குறாரு என்று நினைத்து கொண்டே அவன் முதுகில் கையை வைத்தாள் மேனி அனலாக கொதித்தது ஐயோ ஜூரம் போல என்று கொண்டே அவனே நெருங்கியவள் நேற்றையில் கை வைத்து பார்த்தாள் மெதுவாக கண்களை திறந்தான் கண்கள் ரத்த சிவப்பு என்ன இவ்வளோ ஜுரமாக இருக்கு டேப்லெட்ஸ் எடுத்து தரேன் என்று கொண்டே அவள் நகர ஐம் ஓகே இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு என்றவன் அமர என்ன ஓகே எனக்கு இப்படியே எப்படி ஆஃபீஸ் போக போறீங்க வீட்டில் நெல்லுங்க என்றாள் அவனோ நான் பார்த்துக்கிறேன் டே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா ஓகே ஆயிடும் என்று கொண்டே இளம் முற்பட அவன் கையில் கை வைத்தவள் பிளீஸ் தேவ் குழந்தை போல பிடிவாதம் பிடிக்காம வீட்டில் இருங்க என்று சொல்லிக் கொண்டே எழுந்தவள் அவனுக்கு மாத்திரைகளை எடுத்து கொடுத்துவிட்டு அவனுக்கு சமைக்கவும் சென்று இருந்தாள் சற்று நேரத்தில் பத்மா என்று அழைத்தான் அவளும் அவனை தேடி வர நீ கிளம்பு என்னைக்கு ஆடிட்டர்கள என்றான் இல்லை தேவ் பரவாயில்ல என்று அவள் ஆரம்பிக்க நான் பாத்துக்கிறேன் ரொம்ப முடியலன்னா அத்தைக்கிட்ட சொல்றேன் சமைச்சு கொடுப்பாங்க கிளம்புடி என்று அதட்டியவன் அவளை வலுக்கட்டாயமாக வேலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஜெயாவுக்கு அழைத்தான் அவரும் மலைபேசி எடுத்து காதில் வைக்க அத்தா எனக்கு ஜூரமா இருக்கு பத்மா வேலைக்கு போயிருக்கா என்று அவன் சொல்ல உன்னை விட்டுட்டு அவளுக்கு வேலை முக்கியமா என்று அவர் திட்ட நான் தான் போக சொன்னேன் எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா துர்காவும் ரெண்டு நாள் லீவ் எடுத்திருக்கா என்று சொன்னான் பேசும்போது அடிக்கடி இருமை கொண்டான் கஷ்டப்பட்டு பேசுகின்றான் என்று தெரிந்தது சரி நானும் நித்யாவும் வரோம் அங்க வந்தே சமைச்சு கொடுக்கிறோம் என்று சொல்ல அவனும் ஓகே என்று சொல்லி வைத்து விட்டான் சற்று நேரத்தில் அவர்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது எழுந்து வந்து திறந்தான் அவன் முகத்தில் உடலின் ஆணல் அப்படியே தெரிந்தது அவன் மேனி வேறு சிவந்திருக்க என்னடா இப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ஜெயா அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு நீ ரெஸ்டடு நான் கஷாயம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்று சொல்ல அவனும் சென்று படுத்து விட்டான் இதனிடையே அலுவலகத்தில் இருந்த பத்மாவுக்கு வேலை செய்யவே முடியவில்லை இன்னைக்கு வேலைக்கு நான் வரலனா குறைஞ்சிடுமா என்று கடுப்பாக நினைத்து கொண்டே அவனுக்கு அழைக்க நான் என்ன பேபியா வேலையை பாரு என்று அவன் திட்டியிருந்தான் இனி கால் எடுக்க மாட்டேன் என்று எரிச்சலாக மனதுக்குள் சொன்னவளோ வேலையில் வேண்டா வெறுப்பாக முழுகிவிட்டாள் இதே சமயம் தேவருக்கு கஷாயம் கொடுத்த ஜெயாவோ அவனுக்கு மதிய உணவை தயார் செய்து கொண்டிருக்க அவர் அருகே வந்த நித்யா அம்மா நீங்க சொல்றது சரியா வருமா என்று கேட்டாள் சரியா வருண்டி என்றார் அவர் தப்புமா இது என்று அவள் சொல்ல அவளை ஆழ்ந்து பார்த்தவள் நீயும் நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னு இருக்கதானே என்றார் கலங்கிய கண்களுடன் அம்மா ஆனா இது என்று ஆரம்பிக்க நான் சொல்றதை பண்ற என்று அழுத்தமாக அவர் சொல்ற அவளுக்கு எப்படி மறுப்பது என்று தெரியவே இல்லை யோசனையுடன் தான் ஹாலில் அமர்ந்திருந்தாள் இதே சமயம் தேவும் மதியம் எழுந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுக்க செல்ல உன் பொண்டாட்டி எத்தனை மணிக்கிடா வருவா என்று கேட்டார் ஜெயா அஞ்சு மணி ஆகும் நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்க என்று சொல்ல சச்சா கொஞ்ச நேரத்துல நான் கிளம்புறேன் நித்யா இருக்கட்டும் என்று சொல்லி கொண்டே அங்கேயே இருந்தார் நோ நிடு நித்யாவையும் அழைச்சிட்டு போங்க என்று சொன்ன தெய்வம் காய்ச்சலின் வீரியத்தினால் தூங்க ஆரம்பித்திருக்க நேரமும் நகர்ந்தது நித்யா அருகே வந்த ஜெயாவோ நான் சொன்ன போல பண்ணிடு தெருமுனையில் நிற்கிறேன் பத்மா இங்க வர நேரம் உனக்கு கால் பண்றேன் என்று சொல்ல நித்யாவோ அம்மா இதெல்லாம் என்று ஆரம்பிக்க பண்ணுற என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் நகத்தை கடித்து கொண்டே அவள் ஹாலில் அமர்ந்திருக்க பத்மாவின் வண்டி வீட்டை நோக்கி வந்தது உடனே அதனை பார்த்த ஜெயாவும் நித்யாவுக்கு அழைத்து உள்ள போடி என்று சொல்லியிருக்க நித்யாவும் மறைக்குள் நுழைந்தாள் தேவ் தூங்கி கொண்டிருந்தான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தான் மெதுவாக கட்டிலில் ஏறியவள் அவன் போர்வைக்குள் நுழைந்து அவன் கையை தூக்கி அவன் அணைவுக்குள் சென்றபடி தான் போட்டிருந்த ஷர்ட்டின் மேல் பட்டன்களை திறந்து விட்டாள் இதே சமயம் பத்மாவும் வீட்டை அடைந்து உள்ளே நுழைந்திருக்க தூக்க கலக்கத்தில் இருந்த தேவுக்கோ தனது கையணைப்பில் இருப்பது பத்மா என்கின்ற எண்ணம்தான் எப்ப வந்த பத்மா என்று கேட்டுக்கொண்டே அவன் மூடிய விழிகளுடன் நித்யாவின் கழுத்தில் முகம் புதைத்தபடி அவளை இருக்க அணைக்க அவளுக்கோ பயத்தில் மேனி நடுங்கவும் ஆரம்பித்து விட்டது அவன் கண்களை விரித்தால் மாட்டிக்கொள்வாள் அதற்குள் பத்மா வந்துவிட வேண்டும் அவள் இதனை யோசித்துக் கொண்டு இருக்கும்போதே அவர்கள் அரை திறக்கப்பட்டது கதவை திறந்த பத்மாவுக்கு விழிகள் அதிர்ந்து விரிந்து கொண்டன அங்கே அவள் கண்ட காட்சியில் அவர்களது படுக்கை அறையில் தேவ் நித்யாவின் கழுத்தில் முகம் புதைத்து அவளை இருக்க அணைத்துக்கொண்டல்லவா இருக்கின்றான் நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டவளுக்கு கொண்டவளுக்கு கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிய தேவ் என்று தழுதழுத்த குரலில் அழைக்க ஐயோ மச்சா நம்ம தப்பு பண்ணுனது பத்மா பார்த்துட்டா தள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் மார்பில் கை வைத்து தள்ள அப்போதுதான் அவன் விழிகளையே திறந்தான் தூக்கி வாரி போட்டது அவனுக்கு நித்யாவை கொண்டே படுத்திருக்கின்றான் பதறி எழுந்து விலகி அமர்ந்து கொள்ள நித்யாவோ ஷர்ட் பட்டன்களை போட்டுக்கொண்டே நான் கிளம்புற என்று சொன்னபடி விறுவிறுவென வெளியேறிவிட்டாள் அத்தியாயம் பதினேழு தேவோ கண்களை அழுந்து தேய்த்து கொண்டே பத்மான் நீனு நினைச்சு என்று ஆரம்பிக்க ஹியூஆர் சீட்டர் தேவ் என்று சத்தமாக அந்த வீடே அதிரும் வண்ணம் கத்தினாள் அவளுக்கு யாரும் இதயத்தை கிழித்து எடுக்கும் உணர்வுதான் தான் படுக்கும் கட்டிலில் இன்னொருத்தி படுப்பதை எந்த பெண்ணா ஜீரணிக்க முடியும் என்ன பேச விடுடே என்று அவனும் கஷ்டப்பட்டு குரலை உயர்த்தி கேட்டான் என்ன பேசிடுவீங்க தேவ் என் கண்ணு முன்னாடி கூட சி என்று சொன்னவளோ முகத்தை மூடியாள என்ன நம்புவத்மா என்றான் அவன் ஆதங்கமாக எப்படி நம்புறது ஹியூ ஆர் அ செக்ஸ் அடிக்ட் உங்களுக்கு தினமும் எங்கிட்ட இருந்து கிடைக்கிறது பத்தாதா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தேவையா என்று தரம் தாழ்ந்து பேசிவிட ஒ டிசை என்று அழுத்தமாக கேட்டான் உண்மைதானே சொல்றேன் என்று அவனை இன்னும் காயப்படுத்தி பேசிவிட்டாள் இந்த ஃபீவரால என்னால பேச முடியாம இருக்கு பத்மா இல்லனா நீ இவ்வளவு பேசுறதுக்கு நடந்திருக்கிறதே வேற என்றான் தப்ப பண்ணிட்டு எப்படி தேவி எதுவும் நடக்காத போல பேசுறீங்க என்று கேட்க அவளை முறைத்தவன் அப்போ நீ என்ன நம்பல ரைட் என்று கேட்டான் அவன் விழிகளை பார்த்தவளோ இல்ல நம்பல நீங்க நம்ப கூடிய ஆள் இல்ல நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காக நாய் போல அலைகிறாள் அன்னிக்கு ஏன் கிட்ட கண்ணி கழிஞ்சேன்னு சொன்னதை எல்லாம் பைத்தியக்காரத்தனமா நம்பினேன் இப்போ சந்தேகமா இருக்கு எத்தனை பொண்ணுங்களை தொட்ட கையால என்ன தொட்டிங்களோ தெரியல என்று அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனை என்னவோ செய்ய அவளையே பார்த்திருந்தவன் மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டே கொண்டே என்ன ப்ரூஃப் பண்ணா எனக்கு பத்து நிமிஷம் போதும் பத்மா ஆனா அதுக்கப்புறம் பழைய தேவனை எப்பவுமே பார்க்க முடியாது என்றான் ப்ரூஃபா எப்படி சார் பண்ணுவீங்க என்று கேட்க அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே அலைபேசியை எடுத்து நித்யாவுக்கு அழைத்தான் நித்யா பதற எடுத்து தைரியமா பேசுடி என்று அவர் சொல்ல நித்யா அலைபேசியை காதில் வைத்து அடுத்த கணம் நீ இப்போ அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வரலனா நீ இன்னைக்கு பண்ணின விஷயம் உன்னோட பெங்களூர் பாய் ஃப்ரெண்டு ராம் கிட்ட போகும் என்றான் பதறிவிட்டாள் அவள் ஐயோ வரேன் அத்தா எதுவும் சொல்லிடாதீங்க என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவள் அவன் வீட்டை நோக்கி செல்ல எங்கடி போற உண்மை சொல்லிடாத என்றார் ஜெயா அடி மணில கைய வைக்காதீங்கமா என்று சொல்லிக் கொண்டே அவளும் கிளம்பியிருந்தாள் இதே சமயம் அவன் முன்னே நின்று இருந்த பத்மா மார்புக்கு குறுக்கே கையை கட்டி கொண்டே அவனையே பார்த்திருக்க அவனும் அலைபேசியை எடுத்து ஹாலில் இருக்கும் சிசிடிவியை பார்த்தான் சரியாக பத்மா வர இரு நிமிடங்கள் முன்னேதான் அறைக்குள் நுழைந்திருந்தாள் நித்யா அப்படியே தூக்கி அவள் முன்னே அலைபேசியை காட்டியவன் நீ வரதுக்கு சரியா ரெண்டு நிமிஷம் முன்னாடி அவர் ரூமுக்குள்ள வந்திருக்கா என்று சொல்ல அதனை பார்த்த பத்மாவின் வழிகள் அதிர்ந்து விரிந்தன ஆம் அந்த ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் சரியாக இரு நிமிடங்கள் தான் காட்டியது அதனை பார்த்துவிட்டு தேவி அவள் அதிர்ந்து பார்க்க அவனும் அவளை பார்த்து கொண்டே கட்டிலில் அமர்ந்தவன் ரெண்டு நிமிஷத்துல என்ன பண்ணிட போன ஐ நீட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அது உனக்கே தெரியும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் போது அரை கதவு திறந்து கொண்டு நெத்தியா உள்ளே வந்தாள் உள்ளே வந்தவளோ சாரி மச்சா சொல்ல சொல்ல கேட்காம அம்மா தான் இப்படி பண்ண சொன்னாங்க என்று சொன்னவள் ஹிதராம்கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ் என்றாள் கெஞ்சுதலாக பத்மாவுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை அவனை இப்படி சந்தேகப்பட வைத்து விட்டாளே வேகமாக வந்து நித்யாவை பிடித்து ஒரே ஆறை பத்மா என்று அதட்டினான் தேவ் இவ என்ன வேலை பார்த்திருக்கா என்று பத்மா அழுது கொண்டே கேட்க கண்ணத்தை பொத்தியப்படி நித்யா அவளை அதிர்ந்து பார்க்க ஷடப் என்றான் தேவ் பத்மாவை பார்த்து கொண்டே இல்ல தேவ் என்று பத்மா அதங்கமாக ஆரம்பிக்க ஐ செட் டு ஷட் அப் என்று மீண்டும் அழுத்தமாக சொல்ல வாயை கப்பென்று பத்மா மூடிக்கொள்ள அவளை முறைத்துவிட்டு நித்யாவை பார்த்தவன் இனி உன் அம்மா சொல்றதை கேட்டு நடக்காம உன் லைஃபை பாரு விளைச்சு போடி என்று திட்ட அவளும் சாரி மச்சான் என்று சொல்ல உன் அம்மாவை இந்த வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்ல மனுஷனா இருக்க மாட்டேன் என்று சொன்ன அத்தை என்கின்ற அழைப்பு காணாமல் போயிருக்க சம்மதமாக தலையை ஆட்டிய நித்யாவும் விட்டாள் இப்போது பத்மாவை ஏறிட்டு பார்த்தான் சாரி என்று சொல்லிக்கொண்டே அவனே நெருங்க கையை நீட்டி அவளை எட்டு நிறுத்தியவன் நீ பேர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு எப்போவோ தெரியும் ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்கல ஏன்னா உனக்கு மேலே நம்பிக்கை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண நினைச்சேன் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் பத்மா ஆனால் உனக்கு மேலே கொஞ்சமும் நம்பிக்கை இல்லல என்றான் ஆதங்கமும் வலியும் சேர்ந்த குரலில் தேவாயம் சாரி அவசரப்பட்டு என்று ஆரம்பிக்க மேலே பேச வேண்டாம் என்று அவளை கையை நீட்டித் தடுத்தவனோ தனக்கு முன்னே கலங்கிய கண்களுடன் நின்றவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே நீ பேசின பேச்சுக்கு இதுக்கு மேலும் கூட வாழ முடியும்னு தோணல என்றான் ஆணித்தரமாக கண்ணீரை துடைத்துவிட்டு அவனை முறைத்தவள் அப்போ உங்களை விட்டு போகணும்னு சொல்றீங்களா என்று கேட்க அவளிலிருந்து பார்வையை அகற்றியவன் எஸ் என்றான் விறுவிறுவென கட்டிலில் அமர்ந்து இருந்தவனை நோக்கி வந்தவள் அவன் தானியை பற்றி தன்னை நோக்கி திரும்பியபடி போக நான் ரெடிதான் ஆனால் என்னை எப்படி அழைச்சிட்டு வந்தீங்களோ அப்படி அனுப்புங்க என்றாள் வாட் என்ற அவன் அதிர என்னை கைப்படாத ரோஜாவா திரும்ப அனுப்புங்க கிவ் மை வேர்ஜினிட்டி பேக் என்றாள் அதெடி முடியும் என்று அவன் சீறிக்கொண்டே எழுந்து நிற்க மார்புக்கு குறுக்கே கையை கட்டியபடி அவனை அழுத்தமாக பார்த்தவள் அப்போ என்னாலையும் போக முடியாது கல்யாணம் பண்ணி என்ன என்னென்ன போல பண்ணிட்டு இப்போ போக சொன்னா போகணுமா அதெல்லாம் முடியாது நான் பண்ணது தப்பு தான் உங்கள் கோபம் குறையிற வரைக்கும் பக்கத்து ரூமில் இருக்கேன் வீட்டெல்லாம் விட்டு போக மாட்டேன் என்றாள் சரியான இம்ச என்று அவன் முணுமுணுத்தவன் நான் தான் பொம்பளை பொறுக்கியாச்சே என் கூட வாழணும்னு எதுக்கு ஆசைப்பட்ற அப்புறம் என்ன சொன்னேன் ஐ எம் செக்ஸ் அடிக்ட் ரைட் என்று ஆரம்பிக்க எட்டி அவன் வாயை பொத்தியவள் சாரி என்றாள் அவள் கையை தட்டி விட்டவனோ எஸ் செக்ஸ் அடிக்ட் தான் ஆனா உன் கிட்ட மட்டும் தான் அப்படி இருந்தேன் உன்னை கல்யாணம் பண்ணின அப்புறம் எந்த பொண்ணையாவது நிமிந்து பார்த்திருப்பேனா கொஞ்சம் கூட நாக்கில் நரம் இல்லாம பேசிட்டதானே தானே கூட இஷ்டப்பட்டு தான் நீ இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீ பேசுனதை நினைக்கும்போது அதுலயும் சந்தேகம் வருது என்று சொல்ல பிடிச்சுதான் இருந்தேன் தேவ் இப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் என்று சீறினாள் உன்னை விட நான் ஒன்னும் தப்பா பேசலையே என்றான் சாரி தேவ் என்று அவள் கெஞ்சுதலாக கேட்டபடி அவன் கையை பற்ற நான் உன்னை மன்னிக்கிறதா இல்ல என்றபடி கையை தட்டி விட என்றாள் எனக்கு டைம் கொடுக்க நீ யாரு என்றவனை எவ்ரி திங் என்று சொல்லிவிட்டு வெளியேறி அடுத்த அறைக்குள் நுழைந்து கொள்ள அவள் முதுகை வரித்து கொண்டே நின்று இருந்தான் தேவ் அறைக்குள் வந்த பத்மாவோ கதவை தாழிட்டு விட்டு நெற்றியே சுவற்றில் டங் டங் என்று மோதியவள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்னெல்லாம் பேசியிருக்க இப்ப எப்படி சமாதானப்படுத்த போற பக்கத்துல போனாலே கடிச்சு குதிரிடுவார் போல இருக்கே என்று சொன்னவளுக்கு அழுகே ஒரு பக்கம் கட்டிலில் படுத்துக் கொண்டாள் சற்று நேரத்தில் அவள் அரைக்கதவு தட்டப்பட்டது திறந்தாள் அவன்தான் இருந்தான் கையில் அவளது உடைகள் எறும் பக்கம் வந்துடாத என்று சொல்லி உடைகளை தூக்கி கட்டிலில் போட்டவன் வெளியேறி இருக்க அவன் முதுகை வெறித்து பார்த்துவிட்டு கட்டிலில் அமர்ந்து கொண்ட பெண் அவளோ மாமா இருந்தாள் எப்படியாவது சமாதானப்படுத்தலாம் அவர் வர ஒரு மாசம் ஆகுமே அது வரைக்கும் தனி ரூம் தானா என்று புலம்பியவள் மனமோ நீ பண்ணினதுக்கு தேவைதான் அனுபவி என்று தனக்கு தானே திட்டியும் கொண்டாள் சற்று நேரம் அறைக்குள் இருந்தவளுக்கு சமையலறைக்குள் சத்தம் கேட்டது எழுந்து வந்து எட்டி பார்த்தாள் ஜெயா சமைத்து வைத்திருந்த உணவுகளை குப்பை கொட்டிக் கொட்டி கொண்டிருந்தான் தேவ் அவளோ சமையலறை கதவு நிலையில் சாய்ந்து நின்று அவனையே பார்த்திருக்க அவன் அவளை பார்க்காமலே தனக்கு தானே சமைக்க ஆரம்பித்தான் அவனுக்கோ காய்ச்சல் அவன் சிவந்த வழிகளும் சிவந்த மேனியும் அதனை எடுத்துரைக்க அவளுக்கும் மனம் கேட்கவில்லை நான் சமைச்சு என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே வர சா வெளியே போடி என்று அவளை பார்க்காமல் திட்டியவன் சமையலை தொடர உங்க அத்த மேலதான தப்பு என்று கேட்டாள் அவளை இப்போது ஆழ்ந்து பார்த்தவன் அவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே என்றான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு படுத்தா எந்த பொண்ணா இருந்தாலும் கோபம் வருந்தானே எப்படி நிதானமா இருக்க முடியும் என்று கேட்க அவளை முறைத்துவிட்டு அடுப்பை பற்று வைத்தவன் நீ வார்த்தைகளை விட முதல்ல நிதானமா விசாரிச்சிருக்கணும் நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்பிக்கை இருந்தா விசாரிச்சிருப்ப மனசு முழுக்க சந்தேகம் இன்றவன் வலியுடன் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே அவளை இப்போது நீல விழிகளால் நோக்கிக் கொண்டே என்னால ஒவ்வொரு முறையும் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியல பத்மா பெயினார்கு என்றான் குரலில் அப்படி ஒரு வலி பிளீஸ் தேவ் ரியலி சாரி என்று அவள் கலங்கி விழிகளுடன் கிஞ்ச ஆழ்ந்து மூச்சை எடுத்துக்கொண்டே சமையலைத் தொடர்ந்தவன் ஒரு அடிப்பட நம்பிக்கை கூட இல்லாத உன் கூட வாழை என்னால என்று கேட்டாள் அவளை முறைத்தவன் நான் தானே போல அலையிறேன்னு சொன்ன அப்புறம் என்ன என்று கேட்டான் அந்த வார்த்தைகளின் வீரியம் அவளுக்கு இப்போது புரிந்தது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு தனக்கு மானசீகமாக திட்டிக் கொண்டே இல்ல தேவாது என்று ஆரம்பிக்க எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை நம்ம இன்டி மசிக்கு நீ இப்படி ஒரு விளக்கம் வச்சிருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டே சமைக்க அவளுக்கு அழுகைதான் அவன் மனம் வருந்தி பேசுகின்றான் என்று தெரிந்தது எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை இப்ப நான் என்ன பண்ணட்டும் தேவ் என்று கேட்டாள் என்னை விட்டு போயிடு அது போதும் என்றான் அவளை பார்க்காமலே நான் மாட்டேன் எனக்கு நீங்க வேணும் என்றாள் ஆனா எனக்கு நீ வேணாம் என்று சொல்லிக்கொண்டே சமைத்து முடித்தவன் அவளை நோக்கி வந்து இனி எல்லாமே தனித்தனிதான் உனக்கு தேவைன்னா நீயே சமைச்சிக்கோ படுத்துக்கோ என்று சொல்ல எத்தனை நாளைக்கு என்று கேட்டாள் வாழ்க்கை முழுக்க என்று சொல்லிக்கொண்டே அவளை தாண்டி சென்றவன் ஒரு கணம் நின்று அவளை திரும்பி பார்த்து கொண்டே உனக்கு எப்போ தோணுதோ அப்போ டைவர்ஸ் பண்ணிக்கலாம் வேற கல்யாணம் பண்ணி வாழ்றதுனா வாழு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்றான் அவனை முறைத்தவள் நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேனா உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க என்று சொன்னாள் அவனோ இப்போ அனுபவிக்கிறது பார்த்தாதுன்னு இன்னொண்ணா என்று முணு கொண்டே சாப்பிட அவளுக்கு அவன் பாரமுகம் ஒரு மாதிரி ஆகிவிட்டது விறுவிறுவென அறிக்குள் சென்று விட்டாள் சாப்பிடவும் இல்லை அவன் ஏன் என்றும் கேட்கவில்லை ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்தவளுக்கு மனம் இன்னும் சோர்ந்துவிட அப்படியே தூங்கியும் போனாள் இதே சமயம் வீட்டுக்கு வந்த நித்யாவுக்கும் ஜெயாவுக்கும் பெரிய பிரச்சனையே நடந்து கொண்டு இருந்தது எதுக்கு உண்மை சொன்ன என்று அவர் எகிற உங்களுக்காக ஏன் வாழ்க்கையை நான் கெடுத்துக்க முடியாது என்று சொன்னவள் நீங்க ஏன் கூட இனி வரவே வேணாம் அண்ணா கூடவே இருங்க என்று சொல்லிவிட்டு பெங்களூருக்கு கிளம்பிவிட்டாள் அவருக்கு இப்போது தேவி நினைத்து நடுங்க ஆரம்பித்து விட்டது குடும்பத்தை கலைத்துவிட்டு பெங்களூருக்கு சென்று விடலாம் என்று நினைத்தவரை நித்யா வேறு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் இப்போது இங்கேதான் இருந்தாக வேண்டும் தேவ் கண்ணில் பட்டால் என்ன செய்வது என்று ஒரு படபடுப்பு வேறு ஆனால் தேவ் அவரை சந்திக்கவே கூடாது என்று நினைத்திருந்தான் சின்ன வயதில் அரவணைத்த நன்றிக்காக அவரை பழிவாங்க அவன் யோசிக்கவே இல்லை அத்தியாயம் பதினெட்டு இப்படியே அடுத்த நாள் விடிந்தது கட்டிலில் விட்டத்தை பார்த்துக்கொண்டே படுத்திருந்தாள் பத்மா மனமெல்லாம் அடித்து போட்ட போல ஒரு உணர்வு இதிலுமே ஆர்வமில்லை ஆனால் இப்படியே இருந்துவிட முடியாதே நேரத்தை பார்த்தாள் ஏழு மணியாக இருந்தது இனி வேலைக்கு கிளம்ப வேண்டும் ஏற்கனவே தாமதமாகி விட்டது சலிப்புடன் எழுந்து கதவை திறந்து பார்க்க ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்தபடி இருந்தான் தேவ் கதவு நிலையில் சாய்ந்து நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளை கொஞ்சமும் சட்டை செய்யாது தனது அறைக்குள் நுழைந்து விட்டான் அவளும் பெருமூச்சுடன் குளித்து ஆயத்தமாகி வெளியே வந்த சமயம் அவனோ சாப்பிட்டு விட்டு கிளம்பியிருந்தான் பைத்தியமா பத்மா உனக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல இப்போ உன்ன நிமிர்ந்து கூட பாக்கிறாரல்ல என்று தானே திட்டியவளுக்கு பசி வேறு தனக்கு தானே உணவு தயாரித்து சாப்பிட்டவளோ நாளைக்கு தான் துர்கா வருவா என்று நினைத்தபடி அலுவலகத்துக்கு கிளம்பிவிட்டாள் அங்கே சென்றாலும் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை சலிப்பாகவே இருந்தது மாமா வந்தா கொஞ்சம் சரியாகும் ஆனா அவர் வர ஒரு மாசம் ஆகுமே என்று மனதுக்குள் புலம்பி தீர்த்தாள் வீட்டுக்கு அவள் சென்ற நேரமும் அவன் அவளை பார்க்காமல் இரவு உணவை தயாரித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்க சென்று விட்டான் விருப்பாகிவிட்டது அவளுக்கு அவளும் நாய்க்குட்டி போல அவனை சுற்றி சுற்றி வந்தாலும் அவன் கண்டு கொண்ட போலவே இல்லை அடுத்த நாள் காலையில் துர்கா வேலைக்கு வந்திருக்க அவளே சமைத்திருந்தாள் அதனால் தனித்தனியே சமைக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை இருவரும் தனித்தனி அறைக்குள்ள இருப்பது அவள் கண்களுக்கும் தப்பவில்லை ஆனாலும் கேட்காமல் மௌனமாகிவிட்டாள் ஒன்றாக வேலைக்கு செல்வார்கள் இரவில் உணவு அவர்கள்தான் தனித்தனியே தயார் செய்ய வேண்டும் தனித்தனியே சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுவார்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவன் வீட்டில் நிற்பது இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்து விட்டது அவனிடம் எந்தவித முன்னேற்றமும் இல்லை இன்னுமே பாராமுகம்தான் பத்மாவுக்கு பொறுமையும் போய்விட அன்று இரவு ஹாலுக்குள் கடுப்புடன் அமர்ந்திருந்தாள் அவன் பக்கத்திலேயே வரமாட்டேன் என்கின்றானே இப்படி அவனை சமாதானப்படுத்துவது என்றும் தெரியவில்லை அறைக்குள் சென்றால் தாழிட்டுக் கொள்வான் அதற்குள்ளும் அனுமதி இல்லை அவளுக்கு எவ்வளவு நாள் இப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டே இருப்பாரு நானும் பாவல்ல மன்னிக்கலாம்ல ஒரு வாரமா நான் இல்லாம என்ன கிஸ் பண்ணாம எப்படிதான் இருக்காரோ தெரியல எனக்கு இருக்கவே முடியல நம்ம தான் உண்மையான செக்ஸ் அடிக்ட்டு போல என்று நினைத்து கொண்டே சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தாள் தனக்காக சமைத்துக்கொண்டே கொண்டே இருந்தான் படுக்கிறது சாப்பிட்றதுன்னு எல்லாமே தனித்தனியா பண்ணினா நான் எதுக்கு என்று முணுமுணுத்துக்கொண்டே தன்னை குனிந்து பார்த்தாள் சுடிதார் அணிந்திருந்தாள் இதை போட்டுட்டு எப்படி மயக்கிறது புடவை கட்டுவோம் என்று நினைத்தபடி அறைக்குள் நுழைந்தவளோ நேரத்தை பார்த்தாள் இரவு எட்டரை எட்டரை மணிக்கு புருஷன மயக்க புடவை கட்டுறது நான் ஒருத்தியாதான் இருப்பேன் என்று நினைத்தபடி மெல்லிய சிவப்பு நிற சேலையை கட்டி கொண்டாள் நெற்றியில் குங்குமத்தை வைத்தவள் தாலியையும் வெளியே போட்டபடி இந்த பின்னெல்லாம் குத்து அப்பதான் பார்த்ததும் கிளகிழப்பா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே இடையே அப்பட்டமாக தெரியும் வண்ணம் புடவையே சரி செய்துவிட்டு மாறாப்பையும் தெரிந்தும் தெரியாத போல விளக்கியபடி கண்ணாடியில் தன்னை பார்த்தாள் ஆ இவர மயக்கு என்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு என்று நினைத்தபடி சமையலறைக்குள் நுழைந்தாள் அவன் ஷார்ட்ஸ் மற்றும் ஷர்ட் அணிந்து சமைத்தபடி இருக்க குரலை செருமினாள் அவன் திரும்பவே இல்லை என்ன சமையல் என்று கேட்டபடி அவனை உரசிக்கொண்டே கொண்டே பார்த்தாள் ஒரு அடி விலகி நின்று கொண்டான் ரொம்பத்தான் இன்று வாய்க்குள் முணுமுணுத்தபடி அங்கே இருந்த சமையல் கட்டில் ஏறி அமர்ந்து கொண்டே நான் எப்படி இருக்கேன் தேவ் என்று கேட்டாள் அவன் அவளை பொருட்டாக கூட மதிக்கவில்லை கடுப்பாகிவிட்டது உங்களுக்காக ரெடியாயிருக்கேன் என பார்க்கவே தோணலையா என்று சினுங்களாக கேட்டாள் சட்டென திரும்பி பார்த்தான் மாராப்பை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிவிட்டாள் அவளை நோக்கி அடிமேல் எடுத்து வைத்து வர ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது என்று நினைத்தபடி ஆர்வமாக அமர்ந்திருக்க அவளை நெருங்கிவிட்டான் அவளது இரு பக்கமும் சமையல் கட்டில் கையை வைத்து கொண்டே அவளை நீல நிற வெளியால் ஆழ்ந்து பார்க்க பெண்ணவளின் வழிகள் மோகமாக மூடிக்கொண்டன அவனோ அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவளுக்கு பின்னே இருந்த உப்பு பாட்டிலை எடுத்துக்கொண்டே விலகி நிற்க அவன் மூச்சு விலகி விலகிவிட்டதை உணர்ந்து வெளிகளைத் திறந்தாள் உப்பு பாட்டிலை தூக்கி காட்டிவிட்டு அவன் நடக்க கோபம் வந்துவிட்டது அவளுக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி என்னதான் கோபம் என்று கேட்டபடி அவனது டிஷர்ட்டை இழுத்து திருப்ப அவனோ அருகே இருந்த கத்தியை எட்டி எடுத்தபடி அவளை நோக்கி திரும்பியவன் அதன் கூர்மையை விரல்களால் பரிசோதித்தபடி அவளை பார்த்து ஒற்றை புருவத்தை உயர்த்த அவளும் கோல வெறியில் இருக்காரு போலயே என்று நினைத்து கொண்டே ஹி 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 சும்மா என்று சொன்னபடி அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறியிருந்தாள் சரியான ஆராது என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டான் அவன் தனது அறைக்குள் நுழைந்து கதவை மூடியவளோ ஜஸ்ட் மிஸ் என்று நினைத்தபடி கட்டிலில் அமர்ந்தாள் இவரை என்ன பண்ணி வழிக்கு நான் கொண்டு வரது ஒரு வாரமாய் என் முகத்தை கூட சரியா பார்க்க மாட்டேங்கிறாரு என்னவோ போல இருக்கு என்று முணுமுணுத்தவளுக்கு என்ன செய்வதே என்று தான் தெரியவில்லை கேலண்டரை பார்த்தாள் ரத்தனம் வரை இன்னும் மூன்று வாரங்கள் மீதமிருந்தன மாமா வந்தாதான் இதுக்கு எல்லாம் முடிவு கட்டலாம் என்று கொண்டே வெளியே வர அவனோ சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவன் முன்னே வந்து நின்றவள் பசிக்குது என்றாள் அவளை பார்க்காமல் அவன் சாப்பிட அவன் தட்டி இழுத்து விட்டாள் அவனோ என்று சலித்து கொண்டே எழுந்தவன் அறைக்குள் சென்று தனக்கு உணவை இன்னொரு தட்டில் போட்டு எடுத்துக்கொண்டே வந்து சாப்பிட சாப்பாடு நல்லா இருக்கு என்றாள் அதற்கும் பதில் இல்லை அவளுக்கு ஒரு கட்டத்தில் சலித்துவிட பேசாமல் சாப்பிட்டு விட்டு தூங்கு சென்று விட்டாள் இப்படியே அடுத்த வாரமும் கடந்துவிட்டது அவனிடத்தில் சின்ன மாற்றம் கூட இல்லை தனக்குள் சலித்து சோர்ந்து போனது என்னவோ அவள்தான் அவன் பேசாமலே நாட்களை கடத்தி அவளை மனதளவில் சோர்வாக்கியிருக்க அவளால் வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லை அவன் எண்ணம்தான் சுற்றி சுற்றி வந்தது இப்படியான ஒரு நாளில் தேவுடைய உடைய அறைக்குள் சார் என்று தயங்கியபடி உள்ளே வந்தான் ஜெகன் என்று சொன்னபடியே லேப்டாப்பில் தேவ் முக்கிய வேலைகளை பார்த்துக்கொண்டே இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் என்றான் யார் மேல என்று கேட்டவன் இப்பவும் அவனை பார்க்கவில்லை பத்மா மேல என்று சொன்னதுமே சட்டன அவனை ஏறிட்டு பார்த்தவன் என்னாச்சு என்றான் கொடுத்த டாஸ்க் எதுவும் முடிக்கல என்று சொல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காவ என்று எரிச்சலாக கேட்க அவன் மேஜையில் ஒரு பேப்பரை வைத்தான் அதில் சாரி சாரி என்று தொடர்ந்து கையால் எழுதப்பட்டிருந்தது பேப்பர் பேப்பரா எழுதி வச்சிருக்கா என்று சொன்ன ஜெகனை பார்த்தவனோ பட்டுத்ரா இன்று வாய்க்குள் முணுமுணுத்தபடி உள்ள வர சொல்லுங்க என்றான் சற்று நேரத்தில் அவளும் முகத்தை தொக்கி வைத்துக் கொண்டே உள்ளே நுழைய அவனை முறைத்து பார்த்தவன் மனசுல என்ன நினச்சிட்டு இருக்க என்று கேட்டான் உங்களுக்கு தான் என்றாள் செருப்பால் அடிப்பேன் இப்ப டாஸ்க் போறியா இல்லையா என்று கேட்க முடியாது என்றாள் ஆபீஸ விட்டு வெளியே போ என்றான் மாட்டேன் என்றவளிடம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன் என்றான் வாசலை உட்காந்து போராட்டம் பண்ணுவேன் என்று சொல்ல என்ன தாண்டி வேணும் உனக்கு என்று எகிரினான் அவளோ மனசெல்லாம் சோர்வா இருக்கு என்று சொல்ல தட்ஸ் யோர் ப்ராப்ளம் என்று சொல்ல உன்னே ஒன்று கிடைச்சா எனர்ஜியை ஏத்திக்கிட்டு வேலையை பார்க்க தொடங்கிடுவேன் என்றாள் என்ன வேணும் என்று கேட்க கிட்ட வாங்க என்று சொல்லி மேஜையில் இரு கைகளையும் வைத்தபடி எழுந்தவள் அவனை நோக்கி சரிந்து காத கொடுங்க சொல்றேன் என்றாள்

எப்படி இவ்வளோ கண்ட்ரோலா இருக்கீங்க என்னால முடியல என்றாள் அவனோ அவளை முறைத்துக்கொண்டே தனது டையை இருந்த அவள் கையை தட்டிவிட்டபடி ஐ வில் லாஸ்ட் யூ மைண்ட் என்று கேட்டுக்கொண்டே அங்கிருந்த சிசிடிவியை பார்க்க அவளோ இப்ப கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு என்றாள் மென்சிரிப்புடன் நான் என்ன இருக்கேன் நீ என்னடி பேசிட்டிருக்க இன்று அவன் சீர அப்போ நான் இனி டாஸ்க முடிச்சு கொடுக்குறேன் இன்று சம்பந்தமே இல்லாமல் பேசிவிட்டு அவள் வெளியேறி இருக்க அவள் முதுகை வெறித்து பார்த்தபடி தோய்ந்து இருக்கையில் அமர்ந்தவனோ என்ன படுத்து எடுக்கிறான் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வர அழிக்கணும் இன்று முணுமுணுத்து கொண்டான் அத்தியாயம் பத்தொன்பது இரவு வீட்டுக்கு வந்த தேவி எதுவும் பேசவில்லை அவள் இன்று நடந்து கொண்டதில் கோபம் இருந்தாலும் அதனை காட்டி பிரச்சனையை பெரிது பண்ண விரும்பாதவன் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் என்ன ஒரு ரியாக்சனே காணோம் என்கின்ற ரீதியில் அவளும் தொங்கிவிட அடுத்த நாள் இருவரும் அலுவலகத்துக்கு செல்ல ஆயத்தமாகி வெளியே வந்தார்கள் இன்னைக்கு வர விடக்கூடாது என்று நினைத்தபடி அவன் முன்னே வந்து நின்றாள் அவளை சலிப்பாக பார்த்து கொண்டே நெற்றியை நீவியவன் அவளை தாண்டி செல்ல முயல அவன் கையை பற்றியவள் கிஸ் பண்ணிட்டு போங்க தேவ் என்று சொல்ல அவள் பற்றியிருந்த கையை உதறிவிட்டு அவளை நீல நிற வழிகளால் உறுத்து விழித்துவிட்டு அவன் கடந்து செல்ல உடைந்து விட்டாள் பெண்ணவள் இப்போ மட்டும் நீங்க கிஸ் பண்ணலன்னா இன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு பண்ணுவேன் அதுவும் எல்லார் முன்னாடியும் என்று முடிக்க முதல் வேகமாக திரும்பி அவளை நோக்கி வந்தவன் அவள் கழுத்தை பற்றி இதழில் இதழ் பதித்தான் இதழ்கள் நா உமிழ்நீர் என்று எல்லாமே கலந்துவிடும் அளவுக்கு மிக மிக ஆழமான மொத்தம் அவள் உயிரையே உறிஞ்சி குடிக்கும் அளவுக்கு முத்தமிட்டான் அவள் இதழ்களில் இரத்தம் கசியும் அளவுக்கு ஒரு வன்மையான மொத்தம் ஒற்றை முத்தத்திலேயே அவளால் நிலை கொள்ள முடியாமல் போய்விட அவளை முத்தமிட்டு நிமர்ந்தவன் அவளை அனல் தெரிக்க கொண்டே இது மட்டுமா இதுக்கு மேலே வேணுமா என்று கேட்டுக்கொண்டே அவள் மாராப்பில் கையை வைக்க அவளோ அவன் விளையில் காட்டிய கோபத்தில் மிரண்டும் விட்டாள் தேவ் என்ன பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டே அவன் கையை தட்டிவிட நான் உடம்புக்காக அலைற போலதானே இப்போ நினைச்சுட்டு இருக்க என்று சீறினான் இதுவரை அவன் அடுக்கி வைத்திருந்த கோபம் எல்லாம் வெளியே வர பெண்ணவளுக்கு புரியவில்லை என்ன பேசுறீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு என்று ஆரம்பிக்க எதடி விளையாட்டு ஆஃபீஸ்ல கிஸ் பண்றது உனக்கு விளையாட்டா அதை விட செக்ஸியா சாரி உடுத்துட்டு வந்தா அப்படியே நான் உன் மேல பாஞ்சிடு வேணதானு நினைக்கிறேன் சோ இப்ப வரைக்கும் நான் நாய் போல அலையறேன்னு நடப்புதான் உங்ககிட்ட இருக்கு என்று சொன்னதுமே அவளுக்கு கண்களில் கண்ணீர் அவள் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை தேவ் எதுக்கு இப்படி பேசுறீங்க

எங்க பாரு பத்மா நீ ட்ரெஸ் இல்லாம வந்த நின்னா கூட நான் உன்னை தொடக்கூடாதுன்னு நினைச்சா என் நுனி விரல் கூட உன் மேல படாது ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மட்டும்தான் லஸ்டோட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சதால தான் உன் கூட ஆல்மோஸ்ட் டெய்லி ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கிட்டேன் அதை கூட நீ புரிஞ்சுக்கல நீ சொல்ற போல நான் அடிக்ட்டு தான் ஆனா உன் உன் தான் செக்ஸ் மேல திரும்ப திரும்ப நீ இப்படி சீப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஹர்ட் ஆகுது என்று சொல்ல அவனை வெறித்து பார்த்தவளுக்கு மனமெல்லாம் வலி தேவ் நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜஸ்ட் விளையாட்டுக்கு என்று ஆரம்பிக்க உனக்கு எல்லாமே ஆரம்பிக்கலாம் எனக்கு அப்படி இல்ல என்று சொன்னவனோ வெளியேற அவளோ தொய்ந்து சோபாவில் அமர்ந்தவள் முகத்தை மூடி ஆட ஆரம்பித்து விட்டாள் கோபம் என்றாலும் சரி காதல் என்றாலும் சரி காமம் என்றாலும் சரி அளவுக்கு அதிகமாகவே அள்ளி கொட்டுகின்றான் அவன் பேசி சென்றது அவள் மனதை காயப்படுத்தி இருந்தது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத தடுமாற்றம் அவளுக்கு அவன் இவ்வாறெல்லாம் பேசிய பிறகு இனி அவனை அவளால் நெருங்க முடியுமா என்ன கண்ணீரைத் துடைத்துக்கொண்டே சாப்பிட்டவளுக்கு உணவும் இறங்கவில்லை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடித்தவள் அலுவலகத்துக்கு கிளம்பியிருந்தாள் வழக்கமாக இருக்கும் கலகலப்பு அவளிடம் இல்லை மௌனமாகவே வேலை பார்த்தாள் அவனை தொந்தரவு செய்யவும் இல்லை அவனை ஏறிட்டு பார்க்கவும் இல்லை மனம் மிகவும் சோர்வாக வேறு இருந்தது அன்றிலிருந்து அவனைப் போலவே அவளும் தனது வேலைகளை பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் இப்படியே ஒரு வாரமும் கடந்து விட்டது ரத்தனம் அழைத்திருந்தார் சொல்லுங்கப்பா என்று தேவ் சொல்ல இன்னும் ஒரு மாசம் நிக்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க தேவ் என்று சொல்ல என்றோ டேஸ் இதுக்கு எதுக்கு என்கிட்ட கிட்ட என்று கேட்டான் பத்மா என்ன பண்றா என்று கேட்க அவள் அந்நேரம் அங்கேதான் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு இருக்க டிவி பார்த்துட்டு இருக்கா என்றான் இறுகிய குரலில் ம் கொடு நானும் பேசணும் என்று சொல்ல அவனும் அலைபேசிய அவள் முன்னே நீட்டிருக்க அவனை பார்க்காமலே அதனை வாங்கி காதில் வைத்தாள் எப்படிமா இருக்க என்று கேட்டார் நல்லா மாமா என்றாள் நான் வர இன்னும் ஒரு மாசம் ஆகுமா என்றார் சரி மாமா என்றாள் எப்போ நல்ல செய்தி போற என்று கேட்டார் அவள் முகம் மெருக்கிவிட்டது ஈச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே சீக்கிரம் என்றாள் சந்தோஷமா என்று அவர் வைத்துவிட அலைபேசியை தேவிடம் கொடுத்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டாள் அவசர அவசரமாக மேஜையை திறந்து தேடினாள் அவள் தேடியது வேறு எதுவும் இல்லை கர்ப்பத்தை உறுதி செய்யும் ஹெச் சிஜி தான் கடைசியாக தேடி எடுத்தவளோ அவசரமாக குளியலறைக்குள் நுழைந்தாள் அவள் கருத்தடை மாத்திரையை நிறுத்தி நாளாகிவிட்டது அதன் பிறகு அவனுடனான கலவி நடந்து கொண்டுதான் இருந்தது இடையில் இருந்த பிரச்சனையால் தனது மாதவிடாய் பற்றியும் அவள் மறந்திருக்க இன்று ரத்தனம் கேட்டதும் தான் அவளுக்கு நினைவே வந்தது இவ்வளோ நாளாயிடுச்சே என்று நினைத்தபடி குளியலறைக்குள் சென்று பரிசோதித்தாள் இரு சிவப்பு கோடுகள் ஆம் கர்ப்பமாக இருக்கின்றாள் சுவரில் சாய்ந்து கண்மூடி நின்றாள் கண்ணில் இருந்து கண்ணீர் தொழிகள் சந்தோஷப்படுவதா இல்லையா என்றும் தெரியவில்லை அவனுடன் இப்படி பிரச்சினை இருக்கும்போது இதனை நினைத்து அவளால் சந்தோஷமாக சிரிக்கவும் முடியவில்லை வீட்டில்தான் நெருக்கின்றான் சொல்வதா வேண்டாமா என்று தடுமாற்றம் மறுபடி குழந்தையை காரணம் காட்டி சேர நினைக்கின்றாள் என்று சொல்லிவிட்டால் அவள் மொத்தமாக நொறுங்கிவிடுவாளே ரத்தனம் வந்த பின்னர்தான் இந்த பிரச்சனையை சுமூகமாக்க முடியும் என்று நினைத்தவளோ இதனை அவனிடம் சொல்லாமலே விட்டுவிட்டாள் அடுத்த நாளிருந்து வழக்கம் போல வேலைக்கு சென்று வந்தாள் இடையில் விடுப்பு எடுத்துக்கொண்டே வைத்தியரை பார்க்கவும் சென்றாள் எதுவும் தேவிடம் அவள் சொல்லவே இல்லை இப்படியே அடுத்த இரு வாரங்களும் கழிந்திருக்க ஜெயாவின் வீட்டில் ஒரே பரபரப்பாக இருந்தது நிருபனோ அழுது கொண்டே ஜெயா முன்னே அமர்ந்திருந்தான் என்னடா பண்ணி தொலைச்ச என்று கேட்க ஆபீஸ்ல பார்ட்டியில கொஞ்சம் கை கிளப்பாயிடுச்சுமா கூட வேலை பாக்குற ஒருத்தனை கண்ணாடி பாட்டிலால அடிச்சிட்டேன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அது கூட பரவாயில்ல போலீஸ் கேஸ் போட போகிறேன்னு எம்டி நிற்கிறாரு என் வாழ்க்கை போயிடுமா என்று சொல்ல கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அடிப்பட்ட பையன் சேஃப்தானே என்று கேட்க ஹாஸ்பிட்டலில் இருக்கான் எம்டி மாட்டேன்னு நிற்கிறாரு என்று சொல்ல இப்ப என்னடா பண்றது நான் பேசி பார்க்கட்டுமா என்று கேட்க அது சரி வராதுமா நான் காலில் விழாத குறையா கெஞ்சிட்டேன் என்று சொன்னான் அவருக்கும் கண்களில் கண்ணீர் லாயர் கிட்ட பேசி பார்ப்போமா என்று கேட்க அம்மா நான் அடிச்ச சிசிடிவி இருக்கு நம்ம பக்கம் கேஸ் நிற்காது கண்டிப்பாக என்ன உள்ள தள்ளாம மாட்டாங்க என்று சொன்னான் என்னடா சொல்ற என்று அவர் பதற ஒரே ஒரு வழி இருக்கு என்றான் என்ன வழி என்று கேட்க எம்டி கிட்ட மச்சான பேச சொல்றீங்களா என்று கேட்க அவருக்கோ தூக்கி வாரி போட்டது என்ன விளையாடுறியா அவனை போன என்ன கொன்னுடுவான் அப்படி அப்படியே மேல கொல இருக்கான் என்று சொல்ல அம்மா மா என்று சொல்லி அவர் கையை பற்றி கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் தாய்மணம் அல்லவா சற்று பதறியது அன்று இரவு அவருக்கு தூக்கமும் இல்லை நிரூபனை கைது செய்வது போலதான் கனவும் வர பதறி எழுந்து கொண்டார் அதன் விளைவு அடுத்த நாள் காலையிலேயே அவர் நின்றது என்னவோ தேவுடைய வீட்டில்தான் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் வந்துவிட்டார் ஆனால் இப்போது பயமாக இருந்தது வாசலில் அவர் நின்று இருக்க அலுவலகத்துக்கு ஆயத்தமாகி வெளியே வந்த தேவுடைய முகமோ அவரை கண்டதுமே இருக்கியது அவரை பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை அவரை கடந்து சென்றவனே தேவ் என்று அழைத்தார் பதில் சொல்லாமல் அவன் நடக்க வேகமாக வந்து அவனை மறித்தவர் முக்கியமான விஷயந்தேவ் என்றார் அந்த நேரம் பத்மாவும் வேலைக்கு செல்வதற்காக வெளியே வந்திருக்க இருவரையும் பார்த்து கொண்டே நின்று இருந்தாள் தேவோ உங்க கையால சாப்பிட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விட்டுருக்கேன் இனி இங்க வந்துடாதீங்க என்று அவரை பார்க்காமல் கொண்டே நகர என்ன மன்னிச்சுடுப்பா ஆஃபீஸ் பையன் மேல கையை வச்சுட்டான்னு நிருபணம் அரெஸ்ட் பண்ண போறாங்க ஆத்மன் உன் ஃப்ரெண்டு தானே நீ நினைச்சா காப்பாத்தலாம் என்று சொல்லி கொண்டே இருக்க நடந்து சென்று காரில் ஏறியவன் அது உங்க பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே காரை கிளப்பியிருக்க அவருக்கோ அழுகை மகள் விட்டாள் மகனும் இல்லை என்றால் தனித்து விடுவார் தெய்வம் வீட்டில் சேர்க்க மாட்டான் மனமெல்லாம் மரணமாக வலித்தது முகத்தை மூடி அவர் அழுது கொண்டே இருக்க அவரையே பார்த்து கொண்டே நின்ற பத்மா என்ன நினைத்தாலோ தெரியவில்லை அவர் அருகே வந்தாள் நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டாள் அவர் அதிருந்து அவளை பார்க்க ஏ அம்மாவால உங்க வாழ்க்கையே போயிருக்கு அதுக்கு என்னோட பிராய்ச்சித்தமா நினைச்சுக்கோங்க என்று சொல்ல அன்னைக்கு நான் நித்யா கிட்ட சொல்லி என்று ஆரம்பித்தவருக்கு வார்த்தைகள் வராமல் தடுமாற அது நீங்க பண்ணியிருக்க கூடாது புருஷன் வேறு ஒருத்தி கூட இருந்தா எப்படி வலிக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதே வழியை எனக்கு நீங்க கொடுக்க நினைச்சிருக்க கூடாது ஆனாலும் நான் இப்போ பண்றதை என் அம்மா பண்ணின பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் மட்டும்தான் என்றாள் குரலில் எந்த உணர்வும் இல்லை அவளே மறத்து போயிருக்கும்போது அவள் குரல் என்ன உணர்த்திவிட முடியும் உன்னால முடியுமாமா என்று கேட்டார் என்னாச்சுன்னு சொல்லுங்க ஆத்மன் கிட்ட பேசி பார்க்கறேன் என்றாள் அவரும் எல்லாமே சொல்ல ம் பேசிட்டு சொல்றேன் நிச்சயமா சொல்ல முடியாது ஆனால் முயற்சி பண்றேன் என்று சொல்ல அவரோ அழுகையுடன் கையை கோப்ப அவரது கோப்பிய கையை வெற்று பார்வை பார்த்துவிட்டு கடந்து சென்று தனது ஸ்கூட்டியில் ஏறி புறப்பட்டிருந்தாள் அத்தியாயம் வருவது அன்று அலுவலகத்துக்கு சென்றவளோ அங்கே இருந்து மெசேஜ் அனுப்பியது என்னவோ ஆத்மனுக்குதான் ஆத்மன் மீட் பண்ணலாமா என்று கேட்டாள் அவனும் எஸ் எனக்கு ஃப்ரீ ஃப்ரீதா எந்த ஐஸ்கிரீம் கடை என்று கேட்க அவள் எதிர்கள் மெளிதாக பொண்ணை கேட்க சற்று தள்ளி இருக்கும் ஐஸ்கிரீம் கடையின் பெயரை போட்டவள் நேரத்தையும் போட்டுவிட்டவள் அரை நாள் விடுப்பை கேட்டாள் அவளுக்கும் விடுப்பு கிடைத்திருக்க அவள் செல்வதை சிசிடிவியில் பார்த்ததேவோ இவ்வா அடிக்கடி ஏன் இப்பெல்லாம் லீவ் எடுக்கிறா என்று யோசித்துக் கொண்டான் போன வாரமும் டாக்டரிடம் செக்கப்புக்கு செல்ல லீவ் எடுத்து கொண்டாள் அல்லவா சொன்ன போலவே ஸ்கூட்டியில் கடையை அடைந்து விட்டாள் அங்கே ஆத்மனின் பைக் நின்றது ஒரு மென் சிரிப்புடன் கடைக்குள் நுழைய எங்க வா என்று கையை நீட்டி அழைத்தான் அவளும் அவ்விடம் சென்று அமர்ந்தவள் எப்படி இருக்கீங்க என்று கேட்க சூப்பரா இருக்கேன் நீ என்று கேட்டான் அவன் புன்னகையே சந்தோஷமாக இருக்கின்றான் என்று எடுத்துரைத்தது அவளும் மெலிதாக சிரித்து கொண்டே நல்லா இருக்கேன் என்றாள் ஏன் முகம் இவ்வளோ டல்லா இருக்கு என்று கேட்டான் பார்த்ததுமே கண்டுபிடித்து விட்டானே தேவுடைய விஷயம்தான் அவள் சோர்வுக்கே காரணம் ஆனால் நெருபன் தான் காரணம் என்கின்ற ரீதியில் அதை பற்றி பேசத்தானே வந்திருக்கேன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் எல்லாரும் நல்லா இருக்காங்க உன் துடுதுடுப்பு தான் காணாம போயிடுச்சு என்றான் கஷ்டப்பட்டு சிரித்தவளோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாமா என்று கேட்க ம் என்று சொன்னவன் ஐஸ்கிரீமையும் ஆர்டர் செய்திருந்தான் ம் சொல்லு என்று சொல்லிக்கொண்டே ஐஸ்கிரீம் சாப்பிட நெருபன் தெரியுமா என்று கேட்டாள் எந்த நிருபன் என்று அவன் கேட்க ஆஃபீஸில் சண்டை போட்டு என்று அவள் இழுக்க ஆ தேவோட மச்சா என்றான் என்னோட தான் என்றாள் வாட் என்கிற அதிர்ச்சி ஆத்மனிடம் இருந்து அவளை பற்றி தெரியாத விஷயத்தை முதல் முறை சொல்கின்றாள் அவளும் பெருமூச்சுடன் நான் அப்பாவோட ரெண்டாவது சம்சாரத்தோட பொண்ணு என்று சொல்ல ஓ ஓகே என்று சொன்னவன் அவளது தனிப்பட்ட விஷயத்தை அலச விரும்பவில்லை நோவாட் என்று கேட்டான் மேலும் கேஸ் போட்டு உள்ள தள்ள போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று எழுவையாக சொன்னாள் சண்டை பிடிச்ச மண்டையை உடச்சது தப்புதான வே இது பிரதீப் டிசிஷன் நாட் மைண்ட் என்று சொல்ல என்று சொன்னவளோ சற்று நேரம் மௌனமாக இருந்தாள் அவனும் எதுவும் பேசவில்லை என்ன கேட்கப் போகின்றாள் என்று தெரியும் ஆனால் பிரதிபிடித்த முடிவில் அவன் தலையிட விரும்பவில்லை அதனாலேயே அவனிடமும் அந்த மௌனம் அதை விடு வேற பேசலாமா என்று கேட்டான் நீ கேட்டாலும் நான் செய்ய இல்லை என்கின்ற தோரணை அவன் பேச்சில் தெரிய ஒரு பெருமூச்சுடன் பூர்விகா எப்படி இருக்காங்க என்று கேட்க அவள் சூப்பராக இருக்கா என்ஜாயிங் ஹர் பிரெக்னன்சி என்று சொன்னவிட ஒரு கணம் நிறுத்தி நாங்கள் செகண்ட் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டோம் நீ ஒரு நல்ல விஷயமும் சொல்லலையே என்று சிரித்தபடி கேட்க அவளுக்கு ஏனோ அதனை ஆத்மனிடம் மறைக்கத் தோன்றவில்லை ஐ எம் பிரெக்னென்ட் என்றாள் வாவ் ஓ என்று வாழ்த்தினான் மெலிதாக சிரித்துக்கொண்டே தேங்க்ஸ் என்று சொல்ல இப்போதும் அவள் விழிகளில் உயிர் பிள்ளை அவளை ஆழ்ந்து பார்த்துக்கொண்டே சரி என்ன பண்ணணும்னு சொல்லு என்று கேட்டான் முடியுமா என்று அவள் தயங்கி கேட்க ப்ரெக்னெண்டாக இருக்க என்கிட்ட முதல்ல ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்க இல்லைன்னு சொல்ல ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்று சொல்ல அவளும் அந்த கேஸ் போடாமல் செட்டில் பண்ணணும் என்றாள் இதுதான் கேட்க போறேன்னு நினைச்சேன் ஓகே பிரதீப் கிட்ட பேசுறேன் என்றான் சாரி என்னால் உங்களுக்கு சிரமம் என்றாள் தவிப்பாக தட்ஸ் ஃபைன் ஐஸ்கிரீமை சாப்பிடும் என்று சொன்னவனோ அலைபேசியை எடுத்துக்கொண்டே சற்று தள்ளி சென்று பிரதீப்புக்கு அழைத்தான் அவனும் ஹலோ என்கே ஃப்ரீயா இருக்கியா என்று கேட்டான் ஆ ஃப்ரீ தான் என்று அவன் சொல்ல நிருபன் விஷயம் என்னாச்சு என்று கேட்டான் கேஸ் போடணும் அது தேவமாச்சான் தானே அவன்கிட்ட கிட்ட சொன்னேன் ஓ அண்ணா இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவானோ அதை பண்ணுன்னு சொன்னான் என்றான் உன்னை ஏற்றி விட்டுருக்கான் அப்போ என்று ஆத்மன் சொல்ல கைண்ட் ஆஃப் என்று சொன்னான் செட்டில் பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்டுடு என்றான் ஆத்மன் வாட் என்று பிரதீப் கேட்க பத்மா வந்திருக்கா அவளுக்கு அண்ணன் ஒரு போல் ஹெல்ப்பாக கேட்டா பிரெக்னண்ட்டாக வரா இருக்கா ஸோ ஹெல்ப் பண்ணலான்னு யோசித்தேன் என்று சொல்ல ஓகே ஃபைன் நான் பார்த்துக்கிறேன் என்று பிரதீப் சொல்லிவிட்டான் ஆத்மன் பேச்சுக்கு மறு பேச்சு ஏது பை என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்த ஆத்மனும் பத்மா முன்னே வந்து அமர்ந்து கொண்டே ப்ராப்ளம் சால்வ் என்று சொல்ல தேங்க்ஸ் என்றாள் மென்சிரிப்புடன் பட் உன் கண்ணு இப்போவும் சோகமாக இருக்கு ஐ டோன்ட் நோ வை என்று சொல்ல கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் என்று சொல்ல தட்ஸ் ஃபைன் டேக் கேர் என்றான் அதனைத் தொடர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு இருவரும் கிளம்பிவிட்டார்கள் பத்மாவும் வீட்டுக்கு வந்து ஜெயாவுக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல ரொம்ப நன்றிமா என்று சொன்னவரோ ஒரு தயக்கத்துடன் மன்னிச்சிடுமா என்றார் தட்ஸ் ஓகே இன்று ஒரு வெறுமையான குரலில் சொல்லிவிட்டு அலைபேசியையும் துண்டித்திருந்தாள் பெண்ணவள் அவளுக்கு இப்போது வரை தேவுக்கும் அவளுக்கும் இடையான விலகல் பற்றிதான் மனம் யோசித்துக் கொண்டே இருந்தது இப்படியே மூன்று நாட்கள் கடந்திருக்கும் பிசினஸ் பார்ட்டி ஒன்றுக்காக சென்று இருந்தான் தேவ் அங்கே அவனை கண்ட பிரதீப்போ ஹாய் மச்சே கங்கராஜ் சொல்லவே இல்ல என்று சொல்லி அனைத்து விடுவிக்க அவனுக்கு எதுவும் புரியவில்லை நெற்றியை சுருக்கி யோசித்தவன் என்ன சொல்லல என்று கேட்க ஆ ப்ரொமோஷன் கிடைச்சதாதான் என்றான் ப்ரொமோஷனா என்று கேட்டவனுக்கு அவன் சொல்ல வருவது தெரியவில்லை அதுதான் பத்ம மாசமாக இருக்காளே இன்னும் ஆட புரியல என்று கேட்டதுமே அவன் விழிகள் இடுங்கியது இயச்சலை கூட்டி விழுங்கிக் கொண்டான் யாரோ ஒருவன் சொல்லி தனது மனைவி கர்ப்பமாக இருக்கும் விடயத்தை தெரிந்து கொள்வது எவ்வளவு வலி கஷ்டப்பட்டு சிரித்தவன் ஓ அதுவா மூணு மாசம் முடிய சொல்லலாம்னுதான் என்று சமாளித்தவனோ உனக்கு எப்படி தெரியும் ஆத்மன் தான் சொன்னா வந்திருக்கா சரின்னு அவள் கேட்டதால பிரச்சனைய பூசி மொழுகியாச்சு என்று சொன்னதுமே அது அவனுக்கு அடுத்த ஐடி கீழதரங்களை கடித்து தனது கோபத்தை அடக்கி கொண்டாலும் அவன் கழுத்து நரம்புகள் தன்னையும் மீறி பொடைத்து கிளம்பின அவன் செய்ய இஷ்டமில்லை என்று சொன்ன விஷயத்தை செய்திருக்கின்றாள் அதனை கூட மன்னித்து விடுவான் உரியவனிடம் கர்ப்பமாக இருப்பதை கூறாமல் யார் யாருக்கோ அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன அவன் முகம் லேசாக சிவந்தும் விட்டது சரிவா நம்ம சாப்பிடலாம் என்று சொல்லி பிரதீப் அழைத்து சென்ற போதும் அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை உணவும் இறங்கவில்லை பாதி சாப்பிட்டு வைத்தவன் ஐ எம் நாட் வெல் ஐ எம் லீவிங் என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏறி புறப்பட்டு இருந்தான் கார் மின்னல் வேகத்தில் பயணம் செய்தது மனமெல்லாம் வலி அவனை இன்னும் இன்னுமே அவள் வலிக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாளே அப்படி ஒரு சோர்வும் அவனிடத்தில் உருவானது இப்படிதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் என்று தெரியவில்லை அவன் வீட்டை அடையும் போது இரவு எட்டரை இருக்கும் ஹாலில் அமர்ந்திருந்த பத்மாவோ கார் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இப்பதான பார்ட்டின்னு போனாரு அதுக்குள்ள வந்துட்டாரு என்று நினைக்க விறுவிறுவென வேகமாக உள்ளே வந்தான் வந்த வேகத்தில் அவள் கையில் இருந்த ரிமோட்டை பறித்து ஓடிக்கொண்டிருந்த டிவியை நோக்கி ஆக்ரோஷமாக வீசியிருக்க டிவியின் ஸ்கிரீன் நொறுங்கியது பெண்ணவளுக்கு தூக்கி வாரி போட தேவ் என்று சொல்லிக்கொண்டே அவள் எழுந்து நிற்க அவளை நீல நிற விழிகளால் உறுத்து விழித்தவன் நான் உனக்கு மூணாவது மனுஷனா என்று கேட்டான் ஒரே ஒரு கேள்விதான் அவன் இருந்த கோபத்துக்கு வார்த்தைகள் தாறுமாறாக கூட வந்திருக்கும் ஆனால் கர்ப்பமாக இருப்பவளை காயப்படுத்த கூடாது என்று பார்த்து பார்த்து பேசினான் தனது வலிகளை கோபத்தை ஆதங்கத்தை ஆக்ரோஷத்தை எல்லாம் தனக்குள் புதைத்து கொண்டே பேசினான் தேவ் என்னாச்சு என்றாள் தழுதழுத்த குரலில் அவன் விழிகளில் கோபத்தை விட ஆதங்கமும் வலியும் அதிகமாக இருந்தது அவனது இந்த நிலைக்கான காரணம் அவளுக்கு புரியவே இல்லை நான் அப்பாவாக போறேன்னு இன்னொருத்தன் சொல்றான் பத்மா ஆனா எனக்கு தெரியல ஓ அப்படியான்னு கேட்டுட்டு வரேன் எவ்வளவு பெரிய அசிங்கம்ல இட்ஸ் ஹர்ட்டிங் இன்று அந்த வீடே அதிரும் வண்ணம் கத்தினான் இப்போது அவள் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டன அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஆத்மன் மூலம்தான் விஷயம் போயிருக்கும் என்று யூகித்து கொண்டாள் அவனை தவிர அவள் யாரிடமும் சொல்லவே இல்லையே மாமா வந்த பிறகு சொல்லலாம்னு இருந்தேன் என்றாள் அப்போ அவ மட்டும் சொல்லலாமா வத்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது என் கோபத்தை எப்படி அடக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் தெரியுமா என்று கேட்க அவள் விடிகள் கலங்கி போக சாரி என்றாள் என்னடி சாரி பண்ணுறதையும் பண்ணிக்கிட்டு சாரியா இது ஒண்ணுனா அடுத்து நிருபன் விஷயம் எப்போ இருந்தும் உனக்கு அண்ணா பசம் திடீர்னு வந்துச்சு என்று கேட்டான் அவங்க அழுதாங்க அதுதான் என்று ஆரம்பிக்க உன் குடும்பத்தை கொலைக்க பார்த்துருக்காங்க கொஞ்சம் கூட சூடு சோழனை இல்லாமல் இதை பண்ணிட்டு வந்திருக்க என்று சரி நான் தேவ் எனக்கு அவங்க விஷயத்தில் குற்ற உணர்வு இருக்கு என் அம்மாவால தான் அவங்க வாழ்க்கை போச்சு அதனால தான் நான் இதை பண்ணினேன் என்று நிறுத்தி நிதானமாக அவன் அனல் பொதிந்து நீல விழிகளை பார்த்து கொண்டே சொல்ல அவனும் நெற்றியை நீவிக்கொண்டே அருகிருந்த நீரை அருந்தி தன்னை கட்டுக்குள் கொண்டு வர படாத பாடுபட்டான் அவனுக்கு இந்த கோபத்தை அவள் மீது கொட்டிவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் கர்ப்பமாக இருக்கின்றாளே ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் அவளை பார்த்தவன் ஆதவிடு விடு பிரெக்னன்டா இருக்கிறத என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே பத்மா பர்த் கண்ட்ரோல் பென்ஸ் யூஸ் பண்ணனதும் சொல்லல இதுவும் சொல்லல உன்கிட்ட நான் என்னடி மறைச்சிருக்கேன் என் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆனால் உன்னால் நம்ம இன்டிமேட் விஷயத்த கூட என்கிட்ட ஷேர் பண்ண தோணலல உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு என்னை பிடிக்கலையா ஓப்பனாக சொல்லிடு என்று கேட்டான் என்ன கேள்வி கேட்டு விட்டான் தேவ் இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றாள் அப்போ எப்படி பேசுறது என்று எகிரினான் சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவ் பர்த் கண்ட்ரோல் விஷயம் நான் சொல்லாமல் விட்ட ரீசன் அப்போ நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உங்களை பற்றி எனக்கு தெரியாது

நான் படுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்குள்ளே ஏ இடத்துல ஒருத்திய பார்த்ததோ எப்படி தேவைன்னாலும் நிதானமாக இருக்க முடியும் நானும் மனுஷி தானே நீங்கள் சொன்ன போல் நான் விசாரிச்சிருக்கணும் வார்த்தையாக அதிகமாக விட்டுட்டேன் ஐ எம் சாரி இனி கண்டிப்பாக அப்படி உங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் நினைக்க மாட்டேன் அதுக்கு எத்தனை நாள் எனக்கு தண்டனை கொடுக்க போறீங்க ரொம்ப வலிக்குது தேவ் நீங்கள் செக்ஸ் அடிக்ட் இல்லை நான் தான் செக்ஸ் அடிக்ட் போதுமா இவ்வளோ நாள் நான் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க என்னால் அப்படி இருக்க முடியல நீங்கள் தான் என்னை கெடுத்து வச்சிருக்கீங்க என்று சொன்னவள் விழிகளில் நிற்காமல் வழிந்த கண்ணீரை மீண்டும் மீண்டும் துடைத்து கொண்டாள் விம்மி அழுது குழந்தை போல பேசிக் கொண்டிருப்பவளை பார்த்தவன் விழிகள் மெதுவாக இலகின அவள் பேசிய பேச்சில் சிரிப்பும் வந்துவிட்டது ஹக் என்று கேட்டான் சட்டனை ஏறிட்டு பார்த்தவள் கிடைக்குமா என்று கேட்க அவளை எடுத்து அணைத்துக் கொண்டான் அவளும் அவன் மார்பில் அழுது கொண்டே அவன் ஷர்ட்டை நினைத்திருக்க அவள் உச்சந்தலையில் முத்தம் பதித்தவன் அப்படியே அவள் அழுகை அடங்கும் வரை நின்று இருந்தான் அவளும் நீண்ட அணைப்பின் பின் விலகியவள் தேங்க்ஸ் என்று அவன் வழிகளை பார்த்து கொண்டே சொல்ல அவள் நெற்றியை முட்டியவன் உன் மேல கோபம்தான் பட் என்ன பண்றது மன்னிச்சுக்கிறேன் என்று சொல்ல நீங்க ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு மன்னிக்க தேவையில்லை என்று சொல்லி கொண்டே அவள் நடக்க அவளை இழுத்து அவள் இதழ் மேல் அழுத்தமாக இதழ் பொருத்தி இருக்க முதலில் விலக போராடியவள் அதன்பின் முனகலுடன் அவனுடன் ஒன்றி போனாள் ஆழ்ந்து முத்தமிட்டு அவன் விலகியிருக்க அவள் விளைகளோ அங்கே இருந்த தொலைக்காட்சியை கண்களால் காட்டி டிவி போயிடுச்சு என்றாள் அவனோ சத்தமாக சிரித்து கொண்டே நாளைக்கே புதுசு வாங்கிடலாம் என்று சொல்ல அவளும் மென்மையாக சிரித்து கொண்டாள் அன்று இரவுதான் இருவரும் அணைத்துக்கொண்டே படுத்திருந்தார்கள் கலவையில்லாத இரவில் அந்த அணைப்பின் இதத்தை இருவருமே அனுபவித்த தருணம் அது மோதலின் பெண்ணே வரும் காதல் கூட ஒரு வகை போதிதான் என்பதைப் போல இருந்தது அவர்கள் நெருக்கம் அடிக்கடி முத்தமிட்டு நெற்றி முட்டி அணைத்து கொண்டார்கள் அடுத்த நாளே இருந்ததை விட பெரிய அளவு டிவி வந்து சேர்ந்தது எவ்வளவு பெரிய டிவி இது எப்போ உடையுமோ என்று கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்பாவுக்கு இங்க சண்டை நடந்ததுக்கு தடையுமே தெரியக்கூடாது என்று சொல்ல அவனும் சிரித்து கொண்டாள் அதன் பிறகு அவனே அலுவலகத்துக்கு ஏற்றி சென்றான் இரவில் ஒன்றாக சமைத்தார்கள் இத்தனை நாட்கள் இழந்த எல்லாம் மீண்டும் பெற்ற உணர்வு நாட்களும் நகர ரத்தனமும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தார் அவர் வீட்டுக்கு வந்ததுமே எப்படி பாட்டுப் என்று கேட்டான் தேவ் சூப்பர்டா என்று சொல்லிக் கொண்டே இருக்க அவர் கையில் ஒரு பரிசை நீட்டிய பத்மாவோ மாமா தெரிந்து பாருங்க உங்களுக்காகத்தான் என்று சொல்ல அவரும் வந்ததும் கிஃப்டா என்று கேட்டுக்கொண்டே அவள் கொடுத்த பரிசை திறந்தார் அவர் பரிசை திறந்ததுமே ஒரு குட்டி சிலிக்கான் குழந்தை தாத்தா தாத்தா என்று மழலை குரலில் அழைத்துக்கொண்டே அவர் முகத்தில் நீரை பீச்சி அடிக்க அவரோ சத்தமாக சிரித்துக் கொண்டே முகத்தை தொடைத்தவர் நிஜமாவா என்று கேட்டபடி தேவை அணைத்துக் கொண்டார் தேவும் பத்மாவும் சேர்ந்து அவருடன் சிரிக்க பிறக்க முதலே மூஞ்சிலே உச்ச போறானே என்று ரத்னம் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டார் ரத்னம் வந்து ஒரு வாரம் கடந்திருக்கும் ஜெயாவுக்கு அழைத்திருந்தவரோ எப்படி மார்க்க என்று கேட்க நல்லா இருக்கே அண்ணா என்றார் சண்டை போடுவார் என்று பார்த்தால் நன்றாகவே பேசினார் அவருக்கு இடையில் நடந்த எதுவுமே தெரியாதல்லவா எப்போ வீட்டுக்கு வர பத்மா பிரெக்னண்டா இருக்கா என்று சொல்ல ஆ சந்தோஷம் அண்ணா என்று சொன்னவர் சீக்கிரமே வர என்று சொல்லிவிட்டு வைக்க அவரோ முன்னால் அமர்ந்திருந்த தேவை பார்த்தவர் உங்க என்னடா ஆச்சு நல்லா பேசுறா சொன்னார் தேவோ மட்டும் கொண்டே பார்க்க பத்மா கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டாள் இப்படியே நாட்கள் நகர்ந்தன ஜெயாவும் அவளை பார்க்க வீட்டுக்கு வந்தார் தேவ் அறைக்குள் நுழைந்து விட்டான் பத்மாவும் ரத்தினமும் தான் அவருடன் பேசினார்கள் அவருக்கு தேவின் பாராமுகம் வலித்தாலும் மௌனமாகவே இருந்தார் பத்மாவோ போக போக சரியாயிடும் என்று சொல்ல எப்போ தோணுதோ அப்ப பேசட்டும் என்று அவரும் சொல்லிக் கொண்டார் ரத்தனமோ என்னம்மா பிரச்சனை என்று கேட்க ஒண்ணுமில்லனா இல்லனா ஏ மேலதான் தப்பு சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவான் என்று சமாளித்துக் கொண்டார் ஜெயா ஐந்து மாத கருக்களை சுமந்து கொண்டிருந்தாள் பத்மா ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று குழந்தைகள் அதனை கேட்டதிலிருந்தே தேவை எப்போதும் சீண்டிக்கொண்டே இருப்பாள் உங்க ஹார்டு ஒர்க்கை இதுலதான் காட்டணுமா என்று கலாய்த்து தள்ள அவன் இதழ்களுக்குள் வெட்கப்பட்டு சிரித்தும் கொள்வான் அவள் வயிறு வேறு பெரிதாக இருக்க இங்கேயே இரு பத்மா ஆபீஸ் வந்து எதுக்கு கஷ்டப்படுற என்று கேட்டான் அவளும் தனியா இருக்க போர் தேவ் என்று சினுங்கிக் கொண்டே அவனுடன் காரில் ஏறிக்கொள்வாள் இப்படியான ஒரு நாள் அலுவலகத்தில் வேலையினை முடித்துவிட்டு அமர்ந்திருந்தவளுக்கு சலிப்பாக இருந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் போல இருந்தது தேவ் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டே இருக்க அவளுக்கோ அவனை தொந்தரவு செய்ய சங்கடமாக இருந்தாலும் தனது ஆசையை அடக்க முடியவில்லை எனந்து தேவரைக்குள் நுழைந்தாள் அவனோ லேப்டாப்பில் இருந்து பார்வை அகற்றி அவளை பார்த்தவன் என்ன விஷயம் என்று கேட்க அவளோ தனது மேடிட்ட வயிற்றை பார்த்துக்கொண்டே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்கடா என்றாள் அவனுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது ஐஸ்கிரீம் சாப்பிட எப்பவும் என்ன கூப்பிட மாட்டியே உன் பெஸ்டி கூட போக வேண்டியதானே என்று சொல்லிக்கொண்டே லேப்டாப்பை பார்க்க ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது என்று கேட்டுக்கொண்டே நாற்காலியில் அமர சத்தமாக சிரித்தவன் வேலை இருக்கடி நீ கால் பண்ணினாலே அவன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான் அவன் கூடவே போயிட்டு வா ப்ளீஸ் என்றான் அவனை முறைத்தவள் எனக்கு உங்க கூட தான் சாப்பிடணும் போல இருக்கு என்றாள் இதழ் குவித்து ஊதி கொண்டே அவளை பார்த்தவன் ஒரு உண்மை சொல்லட்டுமா என்று கேட்க என்ன உண்மை என்று கேட்டாள் எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது என்றான் அவளோ நான் சாப்பிட்றேன் நீங்கள் பார்த்துட்டு இருங்க என்றாள் என்னை ரொம்ப இம்ச பண்ணுறேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எழுந்தவன் வா சொல்லிக் கொண்டே அருகே வந்து கையை நீட்ட அவன் கையை பற்றி கொண்டே எழுந்தவள் ரொம்ப என்று திட்டிக் கொண்டே கூடவே நடந்தாள் அவளை அழைத்து கொண்டே காரில் ஏறியவன் எந்த கடனும் சொல்லு என்று சொல்ல அவளும் கடையை சொல்ல அங்கே சென்றார்கள் ஆனால் அங்கே கூட்டமாக இருக்க இப்ப என்ன பண்றது என்று கேட்டான் வாங்கிட்டு வாங்க கார்ல இருந்து சாப்பிடலாம் என்றாள் ஓகே என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை வாங்கி வந்து அவளிடம் நீட்டிருந்தான் அவளும் அதனை சாப்பிட்டு கொண்டே உண்மையாவே பிடிக்காதா என்று கேட்க நோ என்று சொன்னான் அழுத்தமாக நீங்க கொடுத்து வச்சுதான் அவ்வளோதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே என்றாள் அவளும் சுற்றி பார்த்துவிட்டு இப்போது அவளை பார்த்தவன் டேஸ்ட் பண்ணிட்டா போச்சு என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் இருந்த ஐஸ்கிரீமை நாவினால் தனது வாய்க்குள் எடுத்துக்கொண்டே ம் நல்லா இருக்கே என்றான் அவளோ அவனே அதிர்ந்து பார்த்து கொண்டே வாயைத் தொடைத்தவள் என்ன பண்றீங்க யாராச்சும் பார்த்துட்டா என்று சொல்ல ஆஃபீஸ்ல வச்சு கிஸ் அடிச்சனே இதெல்லாம் பேசலாமா என்று கண் சுமிட்டி கேட்டான் இப்போ அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க என்று அவள் சிணுங்கிக் கொண்டே மீண்டும் ஐஸ்கிரீமை வாய்க்குள் வைக்க அதுவும் அவன் வாய்க்குள் இப்போது இடம் மாறியது ஐஸ்கிரீம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க தேவ் என்றாள் அவனும் ஐஸ்கிரீம் பிடிக்காது ஆனா இந்த ஐஸ்கிரீம் சிலைய ரொம்ப பிடிக்குமே என்று கண் செமிட்டி சொல்ல அவள் இதழ்களும் வெட்கத்துடன் விரிந்து கொண்டன அடுத்தடுத்த மாதங்களில் அவளுக்கு பிரசவ நாளும் வந்துவிட மூன்று ஆண் குழந்தைகளை ஒன்றாக பெற்றெடுத்தாள் மூவருக்கும் அவளைப் போலவே நீல நிற விளைகள் அதர்வா அனிருத் ஆரவ் என்ற பெயரும் சூட்டியிருக்க தேவாவள் நெற்றியில் முத்தமிட்டுக் கொள்ள அவளும் அவனை பார்த்து பூரிப்பாக சிரித்துக் கொண்டாள் மூன்று குழந்தைகளையும் அள்ளி அணைத்த வள்ளி அம்மாவோ நீ காரிய காரந்தாண்டா என்று தேவிடம் சொல்ல அவனுக்கு கூச்சமாகிவிட்டது பாட்டு என்றான் அதட்டலாக அவரோ சிரித்துக்கொண்டே மூணுடா சும்மாவா என்று கேட்க பத்மாவோ நீங்க சொல்றது சரிதான் பாட்டி என்று சிரித்துக்கொண்டே சொல்ல நீயும் ஏண்டி என்று அவளை சிரிப்புடன் ஆத்மனும் பூர்வீகாவும் பார்க்க வந்திருக்க ஆத்மனோ எங்களுக்கு சொல்லிட்டு என்னடி ஒரே நேரத்தில் மூணு என்று கேட்க பத்மாவோ அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே தேவை பார்க்க அவனோ கடவுள் கொடுத்தது மச்சி என்றான் கடவுள் கொடுத்ததா இல்ல நீ கொடுத்தியா என்று சிரித்தபடி கேட்க அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது சரி தான் என்றான் நடக்கப்பட்டு சிரிப்புடன் இப்படியே ஆறு மாதங்கள் கழிய தேவ் ஒரு குழந்தையை மார்பில் வைத்து தூங்க வைத்துக் கொண்டிருக்க வள்ளியம்மா ஒரு குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருந்தார் ரத்தனம் கையில் ஒரு குழந்தை இருந்தது இப்போது ஹாலுக்கு வந்த பத்மாவோ மூணு பேரும் தூங்க வச்சிட்டீங்களா என்று கேட்டு மூவரும் தூங்கிவிட்டார்களா என்று பார்க்க டீச்சர் போல எங்களை என்ன படுத்துற என்று கேட்டான் தேவ் கஷ்டப்பட்டு மூணு பெத்து கொடுத்தேன்ல வளர்க்க என்னவா என்று சொல்லிக் கொண்டே ஒவ்வொரு குழந்தையாக கொண்டு அறைக்குள் கொண்டு சென்று படுக்க வைத்திருந்தாள் ரத்தனம் கையில் இருந்த குழந்தையை தூக்கிய சமயம் அங்கே வந்த ஜெயாவோ மூணு பேரும் தூங்கிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே வர தேவ் எழுந்து அறைக்குள் செல்ல போனான் தேவ் என்று அழைத்தார் நின்றான் திரும்பி பார்க்கவில்லை நித்யாவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று சொல்ல அப்பா நம்ம கடமையை செஞ்சிடுங்க என்றான் ஒரே வாரத்தில் அவரை நொறுக்கியிருக்க நான் பணத்துக்காக வரல தேவ் நீ முன்னாலே நின்னு நடத்தி வைக்கணும் என்று சொல்ல அவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் இல்லை என்று தலையாட்டிவிட்டு உள்ளே செல்ல அவருக்கோ கண்கள் கலங்கிவிட்டன நீயாவது சொல்லுமா என்றார் பத்மாவிடம் பேசி பார்க்கற என்று சொன்னாள் அன்று இரவு குழந்தைகள் தொங்கிய பிறகு தேவ் என்று அழைத்துக்கொண்டே அவனை நெருங்கி படுக்க என்னடே என்று கேட்டுக்கொண்டே அவள் தலையை வருடினான் நித்யாவோட கல்யாணம் என்று ஆரம்பிக்க அத பத்தி பேசாத என்றான் ப்ளீஸ் தேவ் பாவமாக இருக்காங்க என்று ஆரம்பித்து கெஞ்சி கூத்தாடி அவனை சம்மதிக்க வைத்திருக்க என்னை படுத்துரு பத்மா என்று சொன்னவனோ மேலும் நான் ஓகே சொல்லிட்டேன்ல என்ன தருவ என்று அவளை மோகமாக பார்த்து கொண்டே கேட்க இப்போ வா என்று அவள் அதிர எத்தனை நாள் டே ஜடம் போல இருக்கிறது நீ என்ன செக்ஸ் அடிக்கணும்னு சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு வேணும் என்றான் அவளுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது எனக்கும் வேணுந்தான் ஆனா குழந்தைங்க எந்திரிச்சா என்ற தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்த மூணு குழந்தைகளையும் பார்த்தபடி கேட்க அத அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை கீழே போட்டு மேலே படர்ந்தவன் அவள் இதழ்களை கவ்விக்கொண்டே அவள் மேனியில் அத்துமீற ஆரம்பித்து விட்டான் நீண்ட கலவிக்கு பிறகு நிறைய நாளைக்கு அப்புறம் சம என்றான் அவனை செல்லமாக அடித்தவள் இப்ப பசி என்ன பண்றது என்று செல்லமாக திட்டிக் கொண்டே அவள் எழ அவன் வெளிகள் அவள் மீது குறும்பாக படிந்து மீண்டது அதனைத் தொடர்ந்து நித்யாவின் திருமணத்தை அவன்தான் முன்னால் நின்று நடத்தி வைத்தான் ஜெயாவுடன் பேசவில்லை என்றாலும் முதல் போல முகத்தை திருப்பவில்லை அந்த உறவு அதுவாக சரி வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டிய நிலைதான் பத்மாவும் அதற்காகவே அமைதியாக இருந்தாள் இப்படியே சில மாதங்கள் நகர தூங்கிக் கொண்டிருந்த தேவை எழுப்பிய பத்மாவோ பிரெக்னன்ட் ஆயிட்டேன் தேவ் என்றாள் அதுக்குள்ளையா என்று கேட்டுக்கொண்டே தனக்கருகே படுத்திருந்த மூன்று குழந்தைகளையும் பார்த்தான் மூவருக்கும் ஒரு வயது சமீபத்தில் தான் முடிந்திருந்தது எல்லாம் உங்களானதான் இன்று அவள் சினுங்கிக் கொள்ள அவனும் இந்த முறை பொண்ணு ஓகேயா என்று கேட்டான் பொண்ணா இருந்தா சந்தோஷம் என்றாள் கண்களை சுமட்டி இப்படியே மாதங்கள் நகர வைத்தியரிடம் பரிசோதனைக்கு வந்திருந்தார்கள் தேவ் மற்றும் பத்மா வைத்தியரோ அவளை ஸ்கேன் செய்துவிட்டு வெளியே வர அவர் பின்னே வந்த பத்மாவோ அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டே வந்து அருகே அமர்ந்து கொண்டாள் என்னடி என் பேரறைஞ்ச போலார்க என்று தேவ் கேட்க டாக்டர் சொல்லுவாரு கேளுங்க என்றாள் அவனும் வைத்தியரை பார்க்க அவரோ கங்கராஜ் தேவ் இட்ஸ் அ குவாட்ரெச் என்று சொன்னதுமே அவனுக்கு பொறை ஏறிவிட்டது தலையில் தட்டி கொண்டே நான்கு விரல்களை காட்டியவன் யுமேன் ஃபோர் என்று கேட்டான் அவரும் ஆம் என்று தலையாட்ட இப்போது அதிருந்து பத்மாவை பார்த்தான் அவளோ நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்க அவனுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லப்போறேன் அதான கேட்டான் நீங்க நம்பளினாலும் அதுதான் நிஜம் என்று அவள் சொன்னால் சிரித்தபடி இதழ் பிரித்து சிரித்துக்கொண்டே சரி பார்த்துக்கலாம் விடு என்று சொல்லிக்கொண்டே வைத்தியரிடம் விடைபெற்றுவிட்டு காரில் ஏறியவனோ அவளை இருக்க அணைத்து இதழ்களில் முத்தம் பதித்து விலகியவன் ஐ என்று சொல்ல ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் இவ்ளோ ஜாலியா இருக்கீங்க என்றாள் நான் எதுக்கடி ஃபீல் பண்ணனும் வம்சத்தை விருத்தி பண்ணிருக்கேன்ல என்று சொல்ல சீ என்று சொல்லி அவன் தொழில் தட்டி கொண்டாள் அவன் ஆசைப்பட்ட போலவே அவள் அடுத்து நான்கு பெண் குழந்தைகளை பெற்றிருந்தாள் அவர்களுக்கும் அவனைப் போலவே நீல கண்கள் ஆரணி அனு ஆதித்தி அனிகா என்று பெயர் இருந்தார்கள் இம்முறையும் வள்ளியம்மா அப்பு நீ எதுவும் சிட்டுக்குருவிலேயே சாப்பிட்றியா என்ன என்று கேட்க பாட்டி என்று வழக்கமான அதட்டல் அவனிடம் பத்மாவோ சத்தமாக சிரிக்க மெதுவா சிரிடி இப்போதானே ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு என்று சொல்ல அவளும் ஓகே ஓகே என்று சொல்லிக்கொண்டே சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் ரத்தனமோ குழந்தை வேணும்னு கேட்டதுக்காக இப்படி திணற திணற அடிக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே மூன்று பேரன்கள் பின்னே ஓடி தெரிய எல்லோருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது வெறிச்சோடி இருந்த அவர்கள் மாளிகை இப்போது மழலை செல்வங்களால் நிறைந்திருந்தது தேவ அவன் ஐஸ்கிரீம் சிலையும் வம்சத்தை விருத்தி செய்யும் பணியை மும்வரமாக ஆற்றிக்கொண்டிருந்தார்கள் முற்றும் நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் ஆத்விகா பொம்முவின் ஐஸ்கிரீம் சிலையே எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க பொம்மை நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி